பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி இரண்டு புத்தகங்கள் உண்டு பழைய ஏற்பாடு நிழலாகவும் புதிய ஏற்பாடு நிறைவேறுதலாகவும் காணப்படுகிறது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இஸ் அ ஷேடோ ஆஃப் த நியூ டெஸ்ட்மெண்ட் பழைய புதிய ஏற்பாட்டுடைய நிழல் தான் எனது பழைய ஏற்பாடு அதை பற்றி தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அப்போஸ்னாகிய பவுல் இவைகளெல்லாம் அவர்களுக்கு எப்படி நடந்தது திருஷ்டாந்தங்களாக நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக என்ன செய்தது நடந்தது அல்ல லூயா எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை இவைகளெல்லாம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த எவைகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாமே எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனா அவர்கள் செத்தார்கள் பாவம் செய்தார்கள் அழிந்தார்கள் என்று இருக்கிறது நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் வேசிதனம் அணினார்கள் அழிக்கப்பட்டார்கள் முறுமுறுத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லையிலோயா அப்படின்னா என்னென்னு எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீயும் அப்படி செய்தால் அதே போல் என்ன நேரிடும் வாழ்க்கையில் சம்பவங்கள் நேரிடலாம் நான் வந்து இது செய்தி அல்ல நான் பேச போகிற செய்திக்கு அஷ்டிவாரமாக சில காரியங்களை உங்கள் இருதயங்களில் பதித்து வைக்க விரும்புகிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக என்னென்ன செய்திருக்கிறார் அப்படின்னு யாராவது சொல்லுங்க பாபோ நமக்காக என்ன செய்திருக்கிறார் என் பாவங்களை என்ன செய்து விட்டார் சுத்திகரித்து விட்டார் அமேன் சரி என் சாபங்களை அவர் என்ன செய்து விட்டார் மாற்றி விட்டார் அமேன் என் நோய்களை அவர் என்ன செய்து விட்டார் சுகமாக்கி விட்டார் உண்மையா விசுவாசிக்கிறீங்களா சரி உங்க பாவங்கள் எப்பொழுது போனது எப்ப போச்சு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது எப்ப போச்சு அறிக்கை செய்த போது என்ன போச்சு பைபிள் தெளிவா சொல்லுகிறது பாவங்களை அறிக்கை செய்த போது உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு ஒருவேளை நீங்க உங்க பாவங்களை அறிக்கை செய்யவே இல்லைன்னா நிச்சயமா அது என்ன செஞ்சிருக்காது உங்களை விட்டு போயிருக்காது நல்லா ஏசு கல்வாரி சில்வேல எனக்காக ஒரு மாபெரும் ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்து விட்டார் அமென் அந்த வேலையை நான் விசுவாசிக்கும் போது அந்த வேலையினாலே எனக்கு என்ன உண்டானுச்சு எனக்கு உண்டானது சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை அறிக்கையிடும் போது இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்ட போது நாம் என்ன செய்யப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் அலையிலோயா இப்போ எனக்கு பாவங்கள் என்ன செய்து விட்டது என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்து விட்டார் மாற்றிவிட்டார் ஆனா ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு புது ரகசியம் என்ன தெரியுமா நமக்கு ஜனங்கள் அதிகம் சொல்லி கொடுத்துக்காது ஓ வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் மட்டும் இல்லை என்னமோ இருந்துச்சு சாபமும் இருந்தது அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படியான விசுவாச அறிக்கையோ அல்லது அந்த சாபங்களை வெளியே சொல்லி இதனால வந்த சாபம் இதனால வந்த சாபங்களை நம்ம வெளியே சொல்லி அறிக்கையிடவோ நமக்கு யாரும் என்ன செய்யலை கற்றுக் கொடுக்கவில்லை நல்லா கவனித்து பார்த்துருக்குறீங்களா நம்ம ரஷிக்கப்படுமோ என்ன சொல்லுவாங்க பாவங்களை அறிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நமக்குள்ள சாபத்தின் வல்லமை பல நேரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் நான் இயேசு எனக்காக எண்ணத்தை சம்பாதித்து வைத்து விட்டார் சுகத்தை சம்பாதித்து வைத்து விட்டார் ஆனா நாம் பல நேரம் நாம இன்னும் அந்த சுகத்தை என்ன செய்யல பெற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் வி ஆர் நாட் ஓரியன்ட் வித் காட் தேவன் என்னை சுகப்படுத்துகிறவர் என்பதை என்னால் முழுவதும் விசுவாசிக்க முடியாத அளவிற்கு எனக்குள்ளே சில சத்தியங்கள் எப்படி பரவி இருக்குன்னா தப்பாக பரவி இருக்குது நல்லா கவனிக்கணும் சாபங்களை பற்றியும் தேவன் கொடுக்கிற சுகத்தை பற்றியும் ஆசீர்வாதங்களை பற்றியும் நம்மால் பல நேரங்களிலே பல காரியங்களை என்ன செய்ய முடியல விசுவாசிக்க முடிகிறது இல்லை நல்லா கவனிங்க பாவம் எப்படி இயேசுவால மன்னிக்கப்பட்டதோ அதே போல என் சாபங்களும் நான் அறிக்கை இட்டு வெளியே கொண்டு வரும்போது அந்த சாபங்கள் எனக்கு என்ன செய்யப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது அல்லயா பரிசுத்த வேதாமத்தில் நான் கடந்த நாட்களில் வேதை வாசிக்கும்போது ஒரு வசனத்தை நான் வாசித்தேன் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது இனி ஒரு சாபமும் இராது எப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் சொல்றாரு இனி என்ன கிடையாது ஒரு சாபம் அப்போ அது வரைக்கும் பூமியில் சாபம் என்று ஒன்று இருக்கிறது சரி சாபம்னா என்ன இந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து எப்படி ஒரு விசுவாசி விடுதலையாக முடியும் ஹவு டு பாஸ் ஃப்ரம் கேர்ஸ் டு பிளஸ்ஸிங் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் எப்படி போவது என்பதை இந்த நாளில் சொல்லி முடிச்சுட்டு தான் உங்களை விடுவேன் மதியம் இங்கே சாப்பாடு இருக்கிறதுனால நிச்சயமாக நான் விடுகிற நேரத்தில் தான் இன்னைக்கு ஆராதனை முடியும் ஆமேன் அல்ல தயவு தயவுசெய்து சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை குறுக்க இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு போயிருங்க இந்த செய்தியை நீங்கள் கேட்கவே வேணாம் ஏன்னால் நீங்கள் கேட்டுட்டு பாதியில் போனீங்கன்னா என்ன நடக்கும்னா பயந்துக்கிட்டே இருப்பீங்க இந்த செய்தியை முழுசாக கேட்காமல் பாதியில் போகணுன்ற வேலை இருக்கிறவங்க தயவு செய்து போய் போய்விடலாம் இந்த செய்தியை கேட்கறதற்கு நீங்க வந்திருக்கிறது தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறதான முக்கியமான ஒரு நோக்கம் சாபத்தின் வல்லமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்காக அமேன் நீங்க பாக்கியசாலிகளை என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு யார் வரப்போறான்னு தெரிய ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் புதுசா ஜனங்க வந்துட்டா நான் எப்படி பேசுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவர் யாரை கொண்டு வரணுமோ அவங்கள கரெக்டா கொண்டு வந்திருக்கிறார் அமேன் அலையலூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மனிதன் பாவத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்தினால எப்படி மீட்கப்பட்டிருக்கிறானோ அதே போல சாபத்தின் வல்லமையிலிருந்தும் அவன் இயேசுவின் ரத்தத்தினால என்ன செய்ய முடியும் மீட்கப்பட முடியும் ஆனால் எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஐடென்டிஃபை பண்ணி தேவ சமூகத்தில் அறிக்கை இடாமல் அறிக்கை இடாத எந்தும் உங்கள் வாயிலிருந்து வெளியே போகவே போகாது அமேன் உங்க வாழ்க்கையிலிருந்து போகாது அமேன் அல்ல லூயா நல்லா கவனிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பல காரியங்களை செய்திருக்கிறார் அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒரு மரத்தை பார்த்து சபித்தார் என்ன செய்தார் ஒரு மரத்தை பார்த்து சபித்தார் அந்த மரம் என்ன ஆச்சு அந்த மரம் பட்டு போயிட்டு ஏன் அந்த மரம் பட்டு போச்சு அவர் சபித்த வார்த்தைகளின் வல்லமை அந்த மரத்தை என்ன செய்தது சீஷியர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட சொல்றாங்க நீர் சபித்ததுனால இந்த மரம் என்ன செஞ்சிருச்சு பட்டு போயிருச்சேன் உடனே ஆண்டோடு சொல்றாரு நான் இந்த மரத்துக்கு செய்ததை வச்சா ஆச்சரியப்படுறீங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவன் ஒரு மலையை பார்த்து சாபமிட்டால் அந்த மலை எங்க போய் விழும் அப்போ சாபத்துக்கு எவ்வளோ வல்லம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் சாபத்துக்கு எவ்வளோ வல்லம் இருக்கு மலையை தூக்கிட்டு போற அளவுக்கு வல்லம் இருக்கு ஆமேன் அலையிலுவியா அலையிலுவியா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த வேதாமத்தில் வேகமாய் உபாமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள் உபாகமும் முப்பதாம் அதிகாரம் பதினைந்து தீமையையும் நல்ல கவனிங்க ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் மரணத்தையும் தீமையையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்து பெருகும் படிக்கும் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் படிக்கும் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிங்க இப்ப நான் ஜீவனையும் ஜீவனையும் மரணத்தையும் மரணத்தையும் வசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் ஏன்னா நல்லா கவனிங்க முதல்ல சொன்னாரு ஜீவன் நன்மை தீ மரணம் தீமை சொன்னாரு இங்க சொல்றாரு உனக்கு முன்னாடி எதை வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்க சாபத்தையும் வச்சிருக்க இந்த ரெண்டுல நீ எதை செலக்ட் பண்றியோ அதை நீயே என்ன செஞ்சுக்கோ செலக்ட் பண்ணிக்கோ அப்போ இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னது ஏதோ ஒரு சாதாரணமான மனிதர்களுக்கு அல்ல நன்றாய் கவனியுங்கள் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதிக்கு ஆண்டவர் ஆண்டவர் அவர்களை எப்படி செலக்ட் பண்ணாரா பரிசுத்த ஜாதியாயும் அவர்களை என்ன செய்தார் தெரிந்து கொண்டார் அவர்களை பார்த்து சொல்றார் உனக்கு முன்னாடி என்னமோ இருக்கு ஆசீர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்கு இது எதை விரும்புகிறியோ நீ என்ன செஞ்சுக்கோ செலக்ட் பண்ணிக்கோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை முதலாவது இந்த சாபம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் comes from a superior personality or super human being ஒரு மேல் இடத்துல இருக்கிற ஒரு நபர் மூலமாய் ஒரு சாபம் நம்ம மேல கொடுக்கப்படுகிறது நல்ல கவனிங்க நம்மை விட வல்லமையான ஒரு நபர் எடுத்துக்காட்டா சில பேர் சொல்லுவாங்க மந்திரவாதி கிட்ட போய் அவனுக்கு என்ன வச்சுட்டாங்க சூனியம் வெஞ்சிட்டாங்க அவங்க கிட்ட ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் என்ன செய்து இருக்குது அந்த சூப்பர் ஹியூமன் பவர் என்ன செய்து மனிதனை சபிக்கின்றது அவன் ஒரு வார்த்தை சொல்லி இப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பா என்ன செய்யும் நடக்கும் ஒரு மனுஷன் மேல அதே போலதான் தேவாதி தேவன் மனிதனை சில நேரங்களிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளானாலே என்ன செய்கிறார் சபிக்கிறார் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு மரத்தை என்ன செய்தார் சபித்தார் ஆண்டவரே சில காரியங்களை சொல்றார் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்தார் அந்த ஏழு விதமான ஆறாவது ஆசிர்வாதம் என்னன்னா உன்னை சபிக்கிறவனை நான் என்ன செய்வேன் சபிப்பேன் அப்போ யாரால சாபம் வருகிறது சொல்லுங்க ஆண்டவராலேயே சாபம் வருகிறது யாரால வருகிறது அதாவது நான் பல்ல நல்ல கவனிக்கணும் வசனத்தை ஆண்டவர் சொல்றார் உன்னை சபிக்கிறவனை நான் என்ன செய்வேன் a superior personality can curse you உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மேல இருக்கின்ற ஒரு நபர் உங்களை என்ன செய்ய முடியும் சபிக்க முடியும் நமக்கு மேல இருக்கிற ஆண்டவர் நம்ம சபிக்க முடியும் நமக்கு மேல அதிக பவர் செலுத்த பிசாசாலையும் நம்மளை என்ன செய்ய முடியும் சபிக்க முடியும் இப்படி பல நபர்கள் நம்மை சபிக்க முடியும் நான் வேதாமத்தில் இருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த சாபத்தோட இன்னொரு கேரக்டர் இட் மே கம் டு ஜெனரேஷன் சில சாபங்கள் வம்ச வம்சமாய் சில சாபங்கள் யுகாயுகமாய் வரக்கூடும் எப்படி வரும் பல ஆயிரம் வருஷம் பேக்ரவுண்டு கூட எதுக்கு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சாதாரண சம்பவத்துக்கு இருக்கலாம் அல்ல லூயா எப்படி பிரதர் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய வேத ஆதாரங்களை நான் உங்களுக்கு பின்பாக காண்பிக்கின்றேன் நீங்கள் வேதாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசியுங்கள் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு பதினாறு ஆபரகாமை ஆண்டவர் இங்கே ஆசீர்வதிக்கிறார் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக ஆசீர்வாதம் யாருக்கு போகுது உன் சந்ததிக்கு போகுது ஆமேன் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு சாபமும் யாருக்கும் சேர்ந்து போகுமா சந்ததிகளுக்கும் சேர்ந்து போகுமா எடுத்து வாசிச்சு பாருங்களேன் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகி இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் எத்தனாம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன் அப்போ சாபம் எத்தனாவது தலைமுறை வரைக்கும் வருது மூணு நாலு தலைமுறை வரைக்கும் வருது அதாவது அப்பா புள்ள புள்ளையோட புள்ள இப்போ பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா சாபங்களுக்கு ரூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பல தலைமுறைகள் பல தலைமுறைகள் சாபம் நம்ம மேல ஒருவேளை என்ன செஞ்சுருக்கலாம் வந்திருக்கலாம் நல்லா கவனிங்க நான் வேகமாக யார் யாரால சபிக்க முடியும்னு சொல்லிட்டு சாபம் எப்படி இருக்கும் நான் ஒருவேளை நமக்குள்ள சாபத்தின் வல்லமை கிரியை செய்கிறதா இன்னும் அதன் ஆதிக்கத்துக்குள்ள நான் இருக்கிறனா என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில் சாபத்தின் ஆளுகை இருக்கிறதா அப்படின்றத நம்ம தியானிச்சு பார்த்துட்டு அதுல இருந்து இன்னைக்கு விடுதலையாகிற ஜபத்தை செய்ய போறோம் ஆமேன் அல்ல இல்லையா சரி நான் முதல்ல சொன்னேன் யார் நம்மை சபிக்க முடியும் சர்வ வல்லமிழ தேவன் நமக்கு மேலே இருக்கிற தேவாதி தேவன் காட் கேன் கர்ஸ் ஹிஸ் பீப்புள்ஸ் ஆண்டவரால் ஒரு மனிதனை சபிக்க முடியும் எடுத்து வாசித்து பார்த்தோம் அதுதான் அந்த வசனத்தில் நாம் வாசித்த காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை வச்சார் அந்த பாதுகாப்பு வளையத்துல அவனுக்கு ஆசீர்வாதம் உயர்வு பெருக்கம் எல்லாம் கொடுத்துட்டு எப்பயுமே ஒருத்தன் ரொம்ப உயர்ந்துக்கிட்டே இருக்கிறான்னா அவனுக்கு யார் வருவா எதிரிகள் என்ன செய்வாங்க வருவாங்க ஆண்டவர் அந்த அப்படி ஒரு எதிரி வந்து ஒன்னை சபிச்சான் அப்படின்னா என்ன நடக்கும்னு ஆண்டு சொல்றாரு உன்னை சபிக்கிறவனை நான் என்ன செய்வேன் சபிப்பேன் ஆலையிலா அப்போ ஆண்டவர் தேவனிடத்துல இருந்து சில நேரங்களில் சாபம் வரும் இருந்து வருகிற சாபம் எதற்காக வருகிறது அப்படின்றது தான் நம்ம யாத்ரா இருபது இருந்து ஐந்து வரைக்கும் வாசித்தோம் தலைமுறைகளை பாதிக்கின்ற அந்த பாவம் என்ன அப்படின்னு ஆண்டு சொல்றாரு விக்கிரக ஆராதனை எதற்காக தேவன் சபிக்கிறாரா விக்கிரக ஆராதனை செய்கிற எந்த மனிதனாயிருந்தாலும் சரி அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி இயேசுவின் சிலையை வச்சு வணங்குறவனா இருந்தாலும் சரி அவனுடைய வீட்டிற்குள்ள சாபம் நிச்சயமாக இருக்கும் வேற வழியே கிடையாது ஆண்டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இந்த 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 சம்பவங்களை நான் வாசித்து தியானிச்ச பிறகு விக்கிரக ஆராதனையை போல ஒரு மனிதனை சபிக்கக்கூடிய மோசமான ஒன்று எதுவுமே கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைமுறை தலைமுறையாய் அழிக்கக்கூடிய ஒரு சாபம் விக்கிரக ஆராதனையின் மூலமாய் வருகிறது அது மாத்திரம் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள விக்கிரக ஆராதனைக்கு சம்பந்தமான எந்த பொருள் இருந்தாலும் சிங்கிள் அதோ ஸ்மால் கயிறு கிடந்தா கூட நான் சொல்றதுனால கவனிச்சுங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு சாதாரணமான சின்ன கயிறு இருந்தா கூட விக்கிரக ஆராதனையின் ஆவி உங்க குடும்பத்துக்குள்ள கிரியேட் செய்யும் கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது காரணமில்லாத சண்டைகள் இருக்கும் காரணமில்லாத அழுகைகள் இருக்கும் காரணமில்லாத வேதனை இருக்கும் அதற்கு காரணம் அந்த இடத்துல இருக்கிற சாபத்தின் ஆவி ஆவியை ஆண்டவர் சாபத்தின் ஆவியாய் வைத்திருக்கின்றார் ஏதாவது ஒன்றை படைக்கிறானோ அல்லது படைக்க ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கும் பேய்களின் ஆவிகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக புதிய பாடு சொல்லுகிறது எடுத்து வாசித்து பாருங்க ஒன்று கொருந்தியர்ல அப்போ பவுல் தெளிவாய் சொல்கிறார் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனம்

அவங்களோட கூட போயிட்டு வரேன் பேயோடு ஐக்கியம் ஆகிருவேன் விளையாட்டு இல்லை இந்த விஷயம் பேயோட ஐக்கியமாகறமே இப்படி தான் ஐக்கியமாகிறது அவங்க சும்மா கூப்பிட்டாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றுமொத்தலுக்கு பின்னாடி இருக்கிற கோயிலில் ஒரு பெரிய சண்டை என்ன சண்டைன்னா கடா வெட்டு சண்டை ரெண்டு பேர் கடா வெட்டியிருக்காங்க ரெண்டு ஊருக்காரங்க வெட்டும் போது மொய்யை மாற்றி வச்சுக்கிட்டாங்க மொய்ய மாத்தி வச்சிருந்தேன்னா ஏன் ஊர் மொய்ய நீ வாங்கிட்டேன் உன் ஊர் மொய்ய நான் வாங்கிட்டேன்னு ஒரே சண்டை அடிதடியா நடக்குது அங்க யார் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறதுனா நம்ம விசுவாசி ஒருத்தர் நான் அவனை பார்த்து கடைசியா ஏன்டா அந்த இடத்துல உனக்கு என்னடா வேலை அவன் கடா வெட்டம் வந்திருக்கா நீ எங்கடா வந்தேன்னா ஆ நம்ம சும்மா வந்தேன் சொந்தக்காரங்க கடா வெட்ட போறேன் வா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன் யூஆர் சீரியஸ்லி இன் ப்ராப்ளம் நீ ஒரு மோசமான பேயின் ஐக்கியத்துல இருக்கிற விளையாட்டு இல்லை இந்த கடை வெட்ட போகிறேன் அதை வெட்ட போகிறேன் அதுக்கு மொய் கொடு அதுக்கு பணம் கொடு எந்த கோயிலுக்கு அதை கொடு செய்து சொல்கிறேன் விசுவாசி எதுக்கிட்டாலும் பரவாயில்ல ஊரை அஞ்சு பைசா கொடுத்துடாதீங்க கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பேயின் ஆவியோடு உங்களுக்கு என்ன வந்துடும் ஐக்கியம் வந்துடும் ஃபெல்லோஷிப் தேவையா யாரோட ஃபெல்லோஷிப் இருக்கணும் பிசாசோடய ஃபெல்லோஷிப் இருக்கணும் என்ன நடக்கும் தெரியுமா அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அத்தனையும் நடக்கும் உங்கள் வீடுகளுக்குள்ள இன்னைக்கு வீட்டை போய் தரவா சுத்தம் பண்ணி வச்சுருங்க நான் வீட்டு உங்கள் வீடுகளுக்குள்ள வரும்போது நாட்டுபன சிங்கிள் அதுக்காக ரத்தம் சிந்தினா கூட பரவாயில்ல அசுத்தாவியே எங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது சொல்ல நல்லா கவனிங்க பிரச்சனை வருது பாடுகள் வருது கண்ணீர் வருது அடி உத வாங்குறோம் அதுக்காக பேயை பிடிச்சி வீட்டுக்குள்ளே விட்டுக்க முடியுமா ஆண்டு சொல்றார் பேய்களுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு நிலக்காலலாம் போடும்போது அந்த தகுடு கிட்டலாம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் நோண்டி இன்பட்டுக்கு எடுக்க முடியாது நீங்கள் கட்டும் போது போய் அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி ஏசுவன் நாமத்தினால இந்த இடத்துல கிரீ செய்கிற அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை கடிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க இல்லாட்டி அந்த அசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் குடும்பத்தை என்ன செய்யும் கண்டிப்பாக பாதிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத வேதனைகள் வரும் வியாதிகள் வரும் ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது விக்கிரகங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன இடத்துல கூட சம்மந்தம் இருக்கக்கூடாது ஆமேன் உபாமத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் வாசிங்க பாப்போம் உபாமத்தின் புஸ்தகம் பதினெட்டு பத்துலேருந்து பனிரெண்டு

நான் விளையாட்டா சொல்லி உங்க நாள் பார்த்து நடத்தி இருந்தாங்க குறி சொல்ற பார்த்து நடத்தி இருந்தாங்க அடுத்தது அது யாரு அஞ்சனம் அந்த ஜோதிடம் பார்த்து அந்த பார்த்து உங்க கல்யாணத்தை யாராவது நடத்தி காட் தேவனிடத்திலிருந்து வருகிற சாபத்துக்குள்ளே இருக்கிறீர்கள் அந்த சாபத்திலிருந்து விடுதலையானதான் உன் வாழ்க்கையில் நிம்மதியே வரும் நான் எழுதியே வச்சுருக்கிறேன் சைடில் எனக்குள்ளே ஆவியானவர் ஒரு சொன்னதுனால குடும்பங்களில் திருமணங்களில் வருகிற பிரச்சனைகள் நிம்மதியின்மை பல பயங்கரமான பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா நாள் பார்த்து வைக்கிறது கிறிஸ்தவன் கூட இன்றைக்கி என்ன பார்த்து வைக்கிறான் தெரியுமா கிறிஸ்தவன் கூட கல்யாணத்தை நடத்தும் போது எதோ பார்த்து வைக்கிறான் நாளை பார்த்து வைக்கிறான் நாள் பார்த்து வச்ச கல்யாணம் முடிஞ்சவங்கள பாருங்கள் அவங்களுக்குள்ள நிம்மதி இருக்காது விளையாட்டானவே நான் சொல்லலை அப்படிப்பட்ட சாபம் அவங்களுக்குள்ள வர்றதுக்கு காரணமா இருந்தது என்னன்னா விக்கிரக ஆராதனைக்குரிய அந்த நாள் பார்க்கிற குணம் ஆண்டவர் அதை என்ன செய்கிறார் வெறுக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனால ஒரு சாபம் தேவன் சபிக்கிறதுக்கு வழியை கொண்டு வருகிறது தேவனுக்கு பிடிக்காத காரியம் இவைகள் சரி ரெண்டாவது யார் உங்களை சபிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை நீங்க வாசிங்க யாரால் உங்களை சபிக்க முடியும் அப்படின்றத நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று பைபிள் கிளியர்லி ஸ்டேட்ஸ் பை வேதாமம் பரிசுத்த வேதாமம் தெளிவாய் சொல்லுகிறது மாம்சத்தை தன் பலனாய் கொண்டு நல்ல கவனிங்க ட்ரஸ்டிங் இன் ஹியூமன் எபிலிட்டி என்னால் வாழ முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் நான் நல்லா தான் இருப்பேன் எனக்கு ஒரு குறையும் என்ன செய்யாது வராது அப்படின்னு சொல்லுகிற எந்த ஒரு மனிதனும் தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு என் விலத்தால் நான் எப்படியா வாழ்ந்துருவேன் அப்படின்னு எந்த மனுஷன் நினைக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது அல்ல இல்லோயா அதுக்காக உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் தன்னம்பிக்கை சுயநம்பிக்கை இதெல்லாம் ஒரு காலத்துல என்ன செய்யாது உதவே உதாது சில பேர் சொல்லுவாங்க தன்னம்பிக்கையோடு வாழணும் எங்க இருக்கு உன் வாழ்க்கையே உன் கையில இல்லை அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க உன் வாழ்க்கை யார் கையில் எங்க இருக்கு கைய கையில இருந்தால் அடுத்த நிமிஷம் விட்டுட்டு போயிருவாங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை தன்னம்பிக்கையில வாழ முடியாது ஏனென்றால் ஆண்டு சொல்ல கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் ஆமேன் கர்த்தர் தான் நம்ம என்னவாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் இல்லாட்டி எங்கேயாவது எங்கே போய் மாட்டிக்குவோம் கால் சிக்கிக்கும் எங்கே சிக்கிக்கும் கால் எங்கேயாவது போய் சிக்கிக்கும் அடுத்ததாக யார் சபிக்கப்பட்டவன் உப சகரியாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து சகரியாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரைக்கும் திரும்ப அப்பவும் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன் தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டார் பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன் அதன் நீளம் இருபது முழமும் அதன் அகலம் பத்து முழமுமாய் இருக்கிறது என்றேன் அப்பொழுது அவர் இது பூமியின் மீது எங்கும் புறப்பட்டு போகிற சாபம் சாபம் எந்த திருடனும் எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின் அழிக்கப்பட்டு போவான் என்ன பாருங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பாருங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது திருடன் வீட்டில் என்ன வருமா அமேன் திருட்டு பொருள் திருடின காரியம் எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது பேர் நல்ல வேலைங்க நான் திருடுறதே இல்லை தப்பிச்சேங்க சின்ன பசங்களாம் ஈஸியாக என்ன செய்வாங்க திருடுவாங்க உங்கள் பிள்ளைங்க ஒரே ஒரு ரப்பரை திருடி வீட்டுக்குள்ளே வந்தா கூட அதன் மூலமாக உள்ள என்ன வருது எது வருது பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் சில்ட்ரன் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன நோட்டு வாங்கி கொடுத்துருக்குறீங்க என்ன பேனை வாங்கி கொடுத்துருக்குறீங்க என்ன பென்சில் வாங்கி கொடுத்துருக்குறீங்க எத்தனை பென்சில் வச்சுருக்குறாங்க எத்தனை ரப்பர் வச்சுருக்குறாங்க எத்தனை அது என்னது ஷார்ப்பனர் வச்சுருக்குறாங்கன்னு கூட தெரியணும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்கணும் நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைங்க திருட்டு வேலை என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளார என்ன வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஜவ மணி ஜோமணி ஆசீர்வாதத்தை ஜவ வாங்கணும்னு முயற்சி பண்ண புள்ள ஓட்ட போட்டு என்ன இருக்கோம் கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆசீர்வாதம் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல என் வாழ்க்கையில நிம்மதி கெடுது கடைசியில எங்க இருக்கும் அது நம்ம பிள்ளைகள் செய்யற சின்ன வேலையில இருக்கும் அல்ல இல்லையா அதனால உங்க வீட்டுக்குள்ள கவனமா இருக்கணும் என்ன நடக்குதுன்றதுக்கு யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள் அடுத்ததாக சாபம் எங்க இருந்து வருகிறது சாபம் யார் மூலமாய் கொடுக்கப்படுகிறது வாஷிங்கவா யோஷுவா ஆறு இருபத்தி அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பு மனுஷன் கர்த்திற்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன் போதும் யோசுவா சொல்றான் இந்த எரிகோவை கட்ட எழும்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டிருக்க கடவன் இதுக்கு அஸ்திபாரம் போடும்போது அவனுடைய முதல் மகனையும் இதை கட்டி முடித்தது வாசல்களை வைக்கும்போது அவனுடைய கடைசி இளைய மகனையும் அவன் என்ன செய்ய வேண்டும் சாக கொடுப்பான் என்று சபித்து விட்டான் நன்றை கவனியுங்கள் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய மூலமாக உங்க வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வர முடியும் நீங்க நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ விரும்புறீங்களோ விரும்ப மாட்டீங்களோ இஃப் யூ எவர் கம் அக்ராஸ் வித் சர்வன்ட் ஆஃப் காட் என்றாவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு தேவனுடைய ஊழியக்காரனோட சண்டை போடுற நிலைமை வந்திருந்துச்சுன்னா அதை போல ஒரு சாபமான நிலைமை எதுவுமே கிடையாது ஏனென்றால் அப்படி ஒரு ஊழியக்காரன் மனசு வேதனைப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஐநூறு வருஷம் ஆனாலும் நடக்கும் ஏன்னா இந்த யோசுவா சொன்ன தீர்க்க தரிசன சாபம் ஐநூறு வருடங்கள் கழித்து ஒருத்தன் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சான்னா எரிகோவை கட்ட ஆரம்பிச்சான் எடுத்து வாசித்து பாருங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பெத்தேல் ஊரானாகி எரிகோவை கட்டினான் பெத்தேல் ஊரானுக்கு எங்கெங்க எரிகோவை கட்டுற பாரம் வந்துச்சு நம்மளுங்க பல பேருக்கு தவறான பாரங்கள் சூப்பரா வரும் இருக்கிற ஊரு பெத்தேல்ல கட்டுறது எதை எரிகோ கட்ட ஆரம்பித்தான் கர்த்தர் நூனின் குமாரனாகி யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அஸ்திபாரத்தை போடும் போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செக்கூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் சாக கொடுத்தான் இந்த காலத்துல இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ்லாம் டயக்னோஸ் பண்ணி பார்த்திருந்தாங்கன்னா they could not even find a single virus அவனுடைய பாடியில இருந்திருக்காது செத்தவன் பாடியில ஆனா செத்து போயிட்டான் ஆமேன் பிசிக்கலா எந்தவித காரணமும் கிடையாது ஆனால் என்ன வந்துச்சங்க ஒரு சாபத்தால எதை கூட கொண்டு வர முடியும் மரணத்தை கூட கொண்டு வர முடியும் நல்லா கவனிங்க சாபம் சாதாரணமான விஷயம் கிடையாது சாபம் என்பது நீங்களும் நான் நினைக்கிற சாதாரணமான ஒரு சம்பவம் கிடையாது இட் இஸ் அ அஸ்ட் திங் டு ஹேப்பன் டு ஏ மேன் ஒரு மனிதனுக்கு நிகழக்கூடிய ஒரு மாபெரும் கொடுமையான காரியம் அது நிகழ்ந்துச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்ததாக வாசியுங்க வேகமாயி ரெண்டு சாம்வேல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசியுங்கள் இரண்டு சாம்வேல் ஒன்று இருபத்தி ஒன்று கில்போவா மலைகளே பனியும் பெய்யாமல் உங்கள் மேல பனியும் வெய்யக்கூடாது மழையும் வெய்யக்கூடாது காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவது எந்த விதமான ஒரு வயலும் உன் என்ன செய்ய கூடாது இறாமல் போவதாக யாரிட்ட சாபம் நல்லா கவனிங்க யார் கொடுத்த சாபம் இது தாவிது கொடுத்த சாபம் நல்லா கவனிங்க தாவீது கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சபிக்கிறான் கில்போவா மலைகளை சபிக்கிறான் ஏன் சபிச்சான் தெரியுமா சவுலும் யோனத்தானும் அந்த மலைகளில் செத்து போனாங்க கில்போவா மலையில் சவுலும் யோனத்தானும் செத்து போனாங்க தாவிதோட தலைவனும் அவனுடைய ஸ்நேகிதனும் செத்து போனாங்க அந்த வேதனை தாங்க முடியல அவனுக்கு ஒரிஜினலாக அவன் தாவி சவுல் வந்து தாவித கொல்லணும்னு துரத்தி இருந்தாலும் அவன் இருதயத்தில் அவனை என்ன செய்தான் மன்னித்து இருந்தான் நேசித்தான் தான் அழுகிறான் தேவி தேம்பி அழுகிறான் அழுதுட்டு சொல்றான் கில்போவா மலைகளே உங்கள் மேலே பனியும் மலையும் இனி என்ன செய்யக்கூடாது பெய்யக்கூடாது உங்க மேலே என்ன வரக்கூடாது வயல்கள் வரக்கூடாது சபித்தான் இன்றைக்கு சுமார் மூவாயிரம் வருடங்கள் தாண்டி விட்டது இஸ்ரவே இல்லை செடிகள் முளைக்காத ஒரே மலை அந்த கில்போவா மலைதான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மலை மேலே பனியும் கிடையாது மழையும் கிடையாது ஒரு புல்லு கூட கிடையாது இஸ்ரேல் தேசம் ஒரு தேசமாய் மாறின பின்பு அந்த தேசம் ரீஃபாரஸ்டேஷன் சொல்லி எல்லா இடத்திலும் பெரிய பெரிய ஒளிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் அந்த மாதளஞ்செடிகளையும் வச்சு எல்லா மலைகளையும் நிரப்பி பச்சை பசேர்னு இன்னைக்கு ஆக்கிட்டாங்க ஆனா அந்த அவங்க பண்ணின எல்லா முயற்சிகளிலும் ஜெயித்த அவங்க நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல் கண்ட்ரி வந்து இஸ்ரேல் தான் அந்த ஃபெயிலியர் அந்த அந்த கில்போவா மலை மலையில் மாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு செடி கூட கிடையாது யோசிச்சு பாருங்க மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு ஊழியனுடைய சாபம் ஒரு தீர்க்கதரிசியின் சாபம் அது அந்த மலையில் இன்னும் என்ன செய்யலை ஒரு மலகில் ஒரு புல் போட்டு கூட மலைகளை மூன்றாவதாக ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வேகத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தையே நான் சொல்கிறேன் எலிசாவின் வேலைக்காரன் பேர் யாரு கேஆசி அந்த கேஆசி கிட்ட சொல்கிறான் போப்பா அவனை கூட்டிகிட்டு போய் ஏழு முறை என்ன செய் யோர்தானில் முங்க சொல்லு யோர்தானில் முங்கன வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறான் நாகமான் குஷ்டுரோகி சொகமாகி வந்து நிற்கிறான் இப்போ ஆகிட்டு வந்து நின்று சொல்கிறான் ஐயா நான் சொகமாயிட்டேன் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பணம் ஏதாவது கொடுக்கணும் நினைக்கிறேன் எலிசா சொன்னான் உங்கள்கிட்ட அஞ்சு பைசா என்ன செய்ய மாட்டேன் வாங்க மாட்டேன் கிளம்பி போயிட்டேரு கத்தர் உனக்கு சுகம் கொடுத்தாரா இஸ்ரோவேலின் தேவனே தேவன்னு சொல்லிட்டு நீ போயிட்டேரு அப்படின்ட்டான் இவன் போன பிறகு இந்த கேஆசி என்ன பண்ணானா வேதம் சொல்லுகிறது கேஆசி அவன் பின்னாடியே போய் கொஞ்சம் தூரம் அவன் உடனே பின்னாடியே போய் தீர்க்கதரிசி கொஞ்சம் மனம் மாறிட்டாரு என்ன கேட்குறாரு இப்போ இருந்து பணம் வாங்கிட்டு வர சொன்னார் இவன் வாங்கிட்டு திரும்ப அவன் ஒழிச்சு வச்சுட்டு போகிறான் எலிசா சொல்கிறான் எப்படா நீ இப்படி மாறின உனக்குள்ளே இருந்து ஆவியார்னு ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு போயிட்டாரு நீ வாங்கின நாகமான்ட்டேருந்து வாங்கினீல்லை நீ பணம் மட்டும் வாங்கலை எதையும் சேர்த்து வாங்கிட்ட குஷ்டரோகத்தையும் சேர்த்து வாங்கிட்ட வேதம் சொல்லுகிறது அவன் அந்த கூடாரத்திலிருந்து வெளியே வரும்போது எப்படி வந்தானா குஷ்டரோகியாகி வெளியே வந்தான் அப்போது ஒரு ஊழியனுடைய சாபம் அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்கிறது நடக்கின்றது மார்க் பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இதே காரியத்தை செய்கிறதை நாம் வாசிக்க முடியும் வாசிச்சு பாருங்க மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் இயேசுவும் சீஷர்களும் நடந்து வருகிறார்கள் அவருக்கு பசி உண்டாயிற்று இயேசுக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு நல்ல கவனிங்க இலைகள் உள்ள அத்திமரத்தை கண்டார் அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ காலமாய் இராதபடியால் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை நியாயமா சீசனில் தானேங்க காய்க்கும் மா டிசம்பரில் போய் எனக்கு மாங்காய் காய்க்கலைன்னு மாமரத்தை அது நியாயமாக மாங்காய் எப்போ தான் காய்க்கும் கண்டிப்பாக ஜூன் ஏப்ரல் தான் என்ன செய்யும் காய்க்கும் மார்ச்சுக்கு அப்புறம் தான் காய்க்கும் அங்கே வந்து போயிட்டு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அங்கே போய் நிற்கிறாரு ஒரிஜினலாக இஸ்ரேல் தேசத்தில் அந்த அத்திப்பழத்தோட கேரக்டர் என்னன்னா அத்திப்பழம் பழுக்கிற சீசன் இல்லைன்னா கூட சின்ன சின்னதாக அதில் பசி ஆறி கொள்கிறது போல அந்த அத்திப்பழம் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவாகிற ஒன்று இருக்குமா அந்த இலைகள்லாம் நிறையா வந்துருச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் என்ன செய்யுமா உருவாகிருக்குமா இவர் போய் பார்க்கும்போது அந்த பழங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிஞ்சோ பூ கூட என்ன செய்யல அதில் இல்லை இலைகள் இருந்தாலே அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணுமா அதில் அந்த பிஞ்சு வந்திருக்கணுமா அதுக்கு பேர் ஒன்று சொல்றாங்க அதை இங்கிலீஷ்ல ஒன்று சொன்னாங்க மறந்துட்டேன் அந்த பேர் உள்ள அந்த காரியத்தை தான் இயேசு ஒரிஜினலா தேடினார் அது ஒண்ணு கூட என்ன செய்யல பசிக்கு அதை எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்டா என்ன செய்யுமா இருக்குமா ஏசுக்கு கோவம் வந்துடுச்சு பாக்குறாரு இப்ப இயேசு அந்த மரத்தை பார்த்து சொல்றாரு உன்னிலே ஒரு காலம் இனி ஒருவனும் என்ன செய்யக்கூடாது கனியை புசியாத இருக்க கடவன் அவ்வளவுதான் சொல்லிட்டு வந்தாரு வேதம் தெளிவாய் சொல்கிறது அடுத்த நாள் திரும்ப போறாங்க அதே சம்பவத்தை மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல வாசிக்கிறோம் அந்த இடத்துல சீசியர்கள் அதை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார்கள் வாசிங்க பாப்போம் பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரபி நீர் சபித்த அத்திமரம் என்ன செய்தது ஒரு இடத்துல இருக்குது வேரோடே பட்டு போயிட்டு அப்படின்னு எப்படி இருக்கு சொல்லுங்க ஒரு சாபத்தினால என்ன கூட செய்ய முடியும் ஏங்க ஒரு பச்சையான மரத்தை ஒரே நாளில் பட்டு போக வைக்க முடியுமா நீங்கள் சயின்டிஃபிக்காக நீங்கள் நினச்சா கூட ஒரே நாளில் ஒரு மரம் என்ன செய்யாது எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இடி உளுந்துச்சு நான் கூட நினச்சேன் இடி உளுந்த உடனே மரம் டாப் டு பாட்டம் அப்படியே கரிஞ்சு போயிருக்கும் அப்படின்ட்டு போய் பார்க்கும் போது அப்படிலாம் ஒன்றுமே ஆகலை அது லைட்டாக எந்த இடத்துல பட்டுச்சோ அந்த இடம் மட்டும் என்ன செஞ்சிருக்கு கரிஞ்சு போயிருக்கு மற்றதெல்லாம் அப்படியே பச்சையாக இருந்துச்சு கொஞ்ச நாள் கழித்து அதுவும் அவங்களா வெட்டி போட்டாங்க அந்த மரத்தை அது வரைக்கும் அதில் என்ன இருந்துச்சு அந்த இடியை விட வல்லமை எதுக்கு உள்ளது தெரியுமா சாபத்துக்கு உண்டு ஏசு சொன்ன ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு அந்த ஒரே நாளில் பட்டு போயிட்டு அதுவும் வேரோடு பட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா நான் தெரியல சீச்சர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க வேர்ல கூட என்ன இல்லை தண்ணி இல்லை அமேன் அப்போ ஒரு சாபம் வேரோடு கருக வைக்க முடியும் அவ்வளோ கொடுமையானது ஒரு சாபம் அதுக்கப்புறம் வாசிச்சு பாருங்க சாபம் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது பீப்புள்

சபிப்பாரே அப்படின்றான் அப்பா அவங்க அம்மா சொல்றாங்க உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் ஒரு தகப்பனாலே என்ன செய்ய முடியும் ஒரு மகனை சபிக்க முடியும் அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரோ ரோ நல்லவரோ கெட்டவரோ ஆனா உங்க அப்பாவா இருக்கிறதுனால அவர் உங்களை சபித்தால் அந்த சாபம் உங்கள் மேல் கண்டிப்பாக வரும் ஆமேன் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க நான் பைபிள் காலேஜில் போயிட்டு நான் செஞ்ச முதல் வேலை என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன் என்னன்னு கேட்டால் அந்த லெட்டரில் தான் மன்னிப்பு கேட்டேன் எல்லா பாவத்துக்கும் நான் இந்த மாதிரிலாம் பார்த்து தப்பு பண்ணேன் இப்படியெல்லாம் செஞ்சேன் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நிறைய தடவை என்ன என்ன செஞ்சுருக்கிறீங்க சபிச்சிருக்கிறீங்க அப்போ பைபிள் வாசிக்கும் போது இந்த வசனங்களுக்கு கூட வாசிக்குமோ ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு உங்கள் அப்பாவோட சாபம் மேலே என்ன செய்து இருக்குது உங்கள் அப்பா உனக்கு விரோதமாக பேசின காரியங்கள் உனக்கு இருக்குது அதனால் நீ விளங்கவே மாட்டேடான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரே ஒரு நாள் சொன்னால் போதும் நீங்கள் நினைக்க கூடாது நான் என்ன என் பிள்ளைய டெய்லியாக திட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு நாள் நீ எல்லாம் நல்லா இருப்பியா சில பேர் சொல்லியிருப்பாங்க நீ வேணா பாடுறா நீ எனக்கு பண்ணுற தப்ப உன் புள்ள உனக்க என்ன செய்வாண்டா சில பேர் சபிச்சிருப்பாங்க அப்படி அதே வார்த்தை த சேம் வேர்ட்ஸ் உட் ஆர் ஸ்போக்கன் டு யூ உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாமல் சபிச்சிருக்கலாம் அந்த வார்த்தைகள் சாபமாய் மாறி நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் விளையாட்டாக சொல்லலை நான் இந்த காரியங்களை கடந்த நான் ஐந்து நாளாக தியானிச்சிட்டு கிட்டத்தட்ட பல புஸ்தகங்களை வாசிச்சிட்டேன் நிறைய செய்திகளை கேட்டுட்டேன் நமக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் அதிகமாக இருக்கிறது தகப்பன் மூலமாய் வந்த சாபங்கள் ரெண்டாவது கணவன் மூலமாய் வருகிற சாபங்கள் அதை தான் வாசித்தோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம்

அப்போ சொல்கிறான் அதெல்லாம் சரிதான் உன் முன்னாடிகளை நீ கூட்டு போணுன்னு சந்தோஷம் கூட்டிகிட்டு வர்ற சொல்லாமல் கூட நான் மன்னிச்சுக்குவேன் என்னுடைய தெய்வங்களை நீயே திருடிட்டு வந்த அங்கே ராகேல் அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை அவங்க அப்பாவோட தெய்வங்கள் மேலே அதுதான் ஏதோ செஞ்சு போகலாம் அப்படின்னு நினச்சி தூக்கிட்டு வந்துடுச்சு தூக்கிட்டு வந்து சொன்னேன் என்னுடைய தெய்வங்களை ஏன் தூக்கிட்டு வந்த அவன் சொல்கிறான் யாக்கோ அப்போ தான் ஒரு வார்த்தை சொல்கிறான் அவன் தூக்கிட்டு வரலை திருட்டு பட்டம் வந்தவுடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு கோவம் சொல்றான் உம்முடைய தெய்வங்களை நீர் யாரிடத்துல கண்டுபிடிக்கிறீரோ அவனை அந்த அந்த வார்த்தை உயிரோட விட வேண்டாம் அப்படின்னு இருக்குது இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா லெட் ஹிம் நாட் லிவ் லெட் ஹிம் நாட் லிவ் அவன் உயிரோடு வாழ வேண்டாம் அவனுடைய சாபம் யாக்கோபின் சாபம் நடந்தது என்ன தெரியுமா ராகேல் அவங்க அப்பாவுக்கு அதை மறைச்சிட்டா அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்டா என்பா என் ரூம்குள்ளார வராதிங்க அந்த காலத்தில் வந்து பெண்களுடைய வழிபாடு ரூம் ரூம்குள்ளாரே விட மாட்டாங்க என் ரூமில் வராதிங்க நான் வந்து இப்படி இருக்கிறேன்னு சொன்னோன்னா அவங்க அப்பா வெளியே போயிட்டான் ரூமை விட்டு அந்த ரூமுக்குள்ளார வச்சு மறைத்து விட்டாள் புருஷனுக்கும் மறைத்து விட்டாள் ஆனால் யாருக்கும் மறைக்க முடியாது சாபத்துக்கு மறைக்க முடியாது நல்லா கவனிங்க சாபம் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே வந்து உங்களை சந்திக்குமா பைபிள் சொல்லுகிறது சாபம் அறை வீட்டுக்குள்ளே வரும் நடந்தது என்ன தெரியுமா அவளுக்கு இந்த சம்பவம் முடிந்து ரெண்டாவது மகன் பென்யமின் பிறக்கிறான் வேதம் சொல்கிறது யாக்கோபு சபித்தது போலவே சின்ன வயசுலேயே செத்து புருஷன்கிட்ட சாபம் வாங்காதீங்க உங்கள் ஹஸ்பண்டோடைய சாபம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது புருஷன் மனைவிக்கு எப்படி இருக்கிறான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் உங்கள் கணவன் ஒரு வார்த்தை கூட உங்களை சபிக்கக்கூடாது நீ தாண்டி இருப்ப உனக்கு இது தீரவே தீராதுன்னு உங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டா அது சாபம் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து அதை உடச்சி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இல்லை அப்படின்னா அந்த சாபம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும் அல்ல மூன்றாவதாக யாருடைய சாபம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் ஒரு டீச்சருடைய சாபம் யாருடைய டீச் யாரோட சாபம் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யார் அதிகாரி டீச்சர் தான் அதிகாரி இது மக்கு பிளாஸ் என்ன சொன்னாலும் விளங்காதுன்னு ஒரு டீச்சர் வந்து ஒரு சொல்லிட்டா டீச்சர்ஸ் கேர்ள்ஸ் ஒரு போதகனுடைய சாபம் ஒரு ஆசிரியனுடைய சாபம் அப்படியே நிறைவேறும் தயவுசெய்து சொல்றேன் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க உங்க பிள்ளைகளை சபிக்காதுங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபிச்சிங்க அப்படின்னா அந்த சாபம் அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும் சில பிள்ளைகளை தட்டி கொடுப்பீங்க ஆ நீ நல்லா இருப்படா நல்லா படிப்படா அவன் பாருங்கள் நல்லா தான் இருப்பான் சிலதை நம்ம சொல்லியிருப்போம் இது விளங்கவே விளங்காது அப்படின்னு அவ்வளவுதான் அது வாய்ப்பே கிடையாது சாபம் அப்படி நிறைவேறும் சரி வேற யார் உங்களை சபிக்க முடியும் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தயவு செய்து வாசியங்கள் ஆதியாவும் இருபத்தி ஏழு பனிரெண்டு ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார் அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசிர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேன் என்றான் அவன் தாய் என் மகனே உன்மேல் வரும் சாபம் என் மேல் வர இது யாரு போட்டுக்கிட்ட சாபம் தனக்குத்தானே தானே போட்டுக்கிட்ட சாபம் நம்மளே சொல்லிக்குவோம் கண்ணாடி முன்னாடினு சொல்லிக்குவோம் இல்லடி கைய வச்சி சொல்லிக்கொண்டு உனக்கு மட்டும் புத்தி வரவே வராது எப்படி உனக்கு மட்டும் புத்தி வரவே வராது கடைசி வரைக்கும் வராது சில பேர் சொல்லுவாங்க நான் செத்து போனா நல்லா தான் இருக்கும் அது என்ன தெரியுமா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் இனி இந்த வார்த்தையை கேட்டு செய்ய மாட்டேன் இந்த வார்த்தையை கேட்டுட்டு நீ உயிரோட இருக்க மாட்டேன்னா அப்பயே செத்து போயிருக்கணும் டமால் மண்டை வெடிச்சு வெடிக்கல உயிரோட தானே இருக்கிற ஏன் சாப தள்ளி போட்டுக்கிற மேல இப்படி பேசிட்டாங்க இனி நான் வாழவே மாட்டேன் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு உடச்சி உன் சாபத்தை உடைக்கலைன்னா உன் வாழ்க்கை கண்டிப்பாக சாவு வருது நான் விளையாட்டாகவே சொல்ல சீரியஸாக சொல்கிறேன் உங்கள் மரம் உங்கள் மேலே நீங்களே போட்டுக்கிட்ட மரண கண்ணிகள் சில பேர் நினைப்பாங்க எனக்கு நாற்பது வயசில் செத்து போயிடுவோன்னு நினைக்கிறேன் எப்படி நினைக்கிறேன் ஏன்டா அப்படி நினைக்கிறேன் எங்கள் அப்பா நாற்பது வயசில் செத்தார் எங்கள் பாட்டேன் அவர் நாற்பது வயசில் செத்தார் நானும் எப்போ செத்துருவேன் நாற்பது வயசில் செத்துடுவேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாற்பது வயசில் என்ன வரும் சாவு வரும் வேறு வழியே கிடையாது ஏன்னா உங்கள் வாயால் நீங்களே உங்களுக்கு இட்ட சாபங்கள் உங்கள் வாயால் என்னென்ன சாபம் போட்டிங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்னென்ன போட்டிருப்பீங்க சில நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தயவு செய்து இங்கே சொல்கிறா பார்த்தீங்களா சாபம் என் மேலே இருக்கட்டும் உன் மேலே வர்ற சாபம் என் மேலே வரட்டும்னு சொன்னாங்களா அம்மா

கண்டிப்பா ஏமாத்தினதுக்கு சாபம் வருமா வராதா திருட்டு திருட்டுத்தனம் தானே அது எந்த திருடனுக்கும் என்ன வரணும் சாபம் வரணும் அப்போ இந்த வீட்டுக்குள்ளாரையும் சாபம் வரணும் அப்ப என்ன நடக்குதாங்க அவள் தன் மேலே கொண்ட சாபம் அவள் மேலே வருகிறது நம்முடைய பல சூழ்நிலைகள்ல நாம் நமக்கு நமக்கு நாமே போட்டு கொண்ட சாபத்தினால இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறோம் உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா கடன் தீரவே இல்லை இதுக்கெல்லாம் இன்னைக்கு நான் பதில் வச்சிருக்கிறேன் என்னன்னு கேட்டா நம்முடைய வாழ்க்கையில் கடன் தீர்றதே இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு ஒன்றா பத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் வாங்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபா வாங்குறேன் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கறதுக்கு கத்த நபர்களை வைத்திருக்கிறார் ஆமேன் சரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்சம் ரூபா வாங்கிட்டு வந்திருப்பீங்க இப்போ இப்போ டென் லேக்ஸ் வாங்குறேன் கத்தர் என்ன நம்பி பத்து லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு யாரை வச்சிருக்கிறா சொல்லுங்க financial insufficiency is a curse நமக்கு பண ரீதியாக பொருளாதார ரீதி ரீதியாக நம்ம கிட்ட இல்லாம போறது ஒரு சாபம் ஆனா இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா அது எப்படி சாபம் ஆக முடியும் நான் சம்பாதிக்கல அதனால வரல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆண்டவர் உங்களை எல்லா இடத்துல இருந்து என்ன செஞ்சிட்டாரு விடுதலை ஆக்கிட்டாரு நல்லா கவனிங்க உலகத்தானுக்கு பணம் ஃபுல்லா இருக்குதுங்க கையில இன்னைக்கு ஆவிக்குரியவனுக்கு தான் என்ன இல்லை நிறைய இல்லை நல்லா பாருங்க ஏன் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே இன்னும் என்ன செய்யாமல் இருக்கிறோம் சுதந்திரிக்காமல் இருக்கிறோம் ஐமேன் சரி வேகத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க வேற யார் நமக்கு சபிக்க முடியும் பீலையாம் ராஜா சொல்றான் பீலையாம் கூலிக்கு கூப்பிடுறான் வாயா பீலையாம் வந்து என்ன செய் சாபும் போடு பீலையாம் யார் சொல்லுங்க பாப்போம் ஐயா அவன் ஒரு மந்திரவாதி ஊழியக்காரன் கிடையாது தீர்க்க தரிசியும் கிடையாது அந்த காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எல்லாருக்கும் என்ன பேருந்தான் வைப்பாங்க தீர்க்கதரிசின்னு தான் சொல்லுவாங்க அதனால் நம்ம பைபிளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவனை பிழையாம் தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அவன் சூனியக்காரன் சூனியக்காரனை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்ய வைக்கிறான் சபிக்க வைக்கிறான் அந்த சூனியக்காரன் வந்து முயற்சி பண்ணுறான் சபிக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த சூனியக்காரனுடைய வாயை என்ன செய்கிறாரு திருப்பி போடுறாரு அவன் சொல்கிறாரு அவன் வாயை திறந்து சபிக்கலான்னு போகும்போது அவனை யார் ஆட்கொள்கிறான் பரஷு ஆவியானவர் ஆட்கொண்டு ஆசீர்வாதமாக அள்ளி விடுறாரு ஆமேன் சொல்லுங்கள் சூனியக்காரரையும் கண்ட்ரோல் பண்ணுற பவர் யார்கிட்ட இருக்குது அவனுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா எல்லா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் இந்த ஆவி எதை கண்ட்ரோல் பண்ணுது நம்மளையே கண்ட்ரோல் பண்ணுதே அவனுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல தான் சொல்கிறான் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போனவன் இன்னொருத்தர் மனுஷன் யார் நம்மளை சபிக்க முடியும் ஒரு தவறான ஜபம் உங்களை சாபத்துக்குள்ளாய் கொண்டு வந்துவிடும் எத்தனை பேர் ஜபம் நம்மளை சாபத்துக்குள்ள கொண்டு வரும் நினைக்கிறீங்க என்ன ஜரே என் ஜீவனை என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் இருக்க மாட்டேன் ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா இப்படிலாம் நீங்க சொன்னது இல்லையா இப்படி தப்பான ஜபம் பண்ண உங்களுக்கு எல்லாம் தீர்க்க ஆயிசு கிடையாது அதனால தயவு செய்து இப்ப சொல்றேன் இன்னைக்கு இந்த சாபத்தை முறிச்சிங்கன்னா பிழைச்சிங்க ஏன்னா இந்த சாபத்துல நீங்க வாழ்வென்றும் உங்கள்கிட்ட சாபத்தை காட்டி விட்டுட்டு நீங்க இந்த சாபத்துல இருக்கிறீங்க அப்படியே போங்கன்னு அனுப்புறதுக்காக நான் இன்னைக்கு பிரசங்கமே எடுக்கல நான் விடுறதாவும் இல்லை உங்களை இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போனேன்னா உங்களுக்குள்ளார இப்ப ஏற்பட்டுருக்குது பாத்தீங்களா ஒரு திகிலும் பயமும் இது இன்னும் டெவலப் ஆகிட்டே போகும் அதுல இருந்து முற்றிலுமா உங்களை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார் அமேன் அல்ல இலவையா சரி எடுத்து வாசித்து பாருங்க இப்போ நம்ம இந்த காரியத்துல இருந்து ஆண்டவர் என்ன சொல்றார் அதாவது என் சாபங்கள் வருகிறதற்கான முக்கியமான காரணங்கள் யார் மூலமா வருதுன்னு சொல்லிட்டேன் சில நானே செய்கிற சில காரியங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா விக்கிரக ஆராதனை என்னை என்ன செய்கிறது சாபத்துக்குள் கொண்டு வந்துருக்கிறது திருடுறது எங்க கொண்டு வந்துருது என்ன சாபத்துக்குள் கொண்டு வந்துருது நானே போட்டுக்கிட்ட சாபங்கள் இதெல்லாம் உண்டானது இல்லையா அதே போல சில காரியங்கள் நான் வேதத்துல நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் எடுத்து வாசித்து பாருங்கள் உபாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் வீட்டில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் நான் ஏற்கனவே சொன்னேன் சமயபுரத்துக்கு போனோம் இருந்து ஒருத்தவங்க ஒரு சின்னதா வாங்கிட்டு வந்தாங்க அதை எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க வேளாங்கண்ணிக்கு போனாங்க அங்கேருந்து ஒரு ஏஞ்சல் சிலையை வாங்கிட்டு வந்தாங்க என்ன சிலை ஒரு ஏஞ்சல் சிலை தேடணும் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு இருக்குது அதெல்லாம் ஒரு ஏஞ்சல் சிலையை யாரோ ஒருத்தங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னு எங்கள் அம்மா ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்கன்னு ஒரு தடவை வச்சுருந்தாங்க ஏன் இருக்கா தூக்கி போட்டிங்களா தப்பிச்சோம் அதை வாங்கிட்டு வந்தேன் இதை வாங்கிட்டு வந்தேன் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சான்ஸே கிடையாது வீட்டில் இன்னைக்கு தேடி பாருங்க நான் விளையாட்டவே சொல்லலை அதே போல யாருக்காவது உங்களுக்கு யாரும் ஜாதக புக்கு இருக்கு பர்த் சர்டிபிகேட்டுக்கு பதிலன்னா அதுதான் ஒரிஜினலாக டெத் தயவு தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க ஜாதக புக்கு இருந்துச்சுனாலே சாபம் தகுடு அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா சாபம் விளையாட்டாகவே நான் சொல்ல உங்கள் வாழ்க்கைக்குள்ளர பிசாசு வர்றதுக்கு அதுதான் டோர்வே அந்த டோர் மூலமாக தான் பிசாசு உங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறான் கிரியை செய்கிறான் அதற்குரிய எந்த எல்லைகளையும் வயிற்றுல வைக்க கூடாது ஆமேன் அல்ல லூயா ஏனென்றால் நம்மை படைத்த ஆண்டவர் ஒருவரே அவர் சொல்றார் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்னை எந்த உருவத்துக்கும் என்ன செய்யாத ஒப்பிட்டு பார்க்காத எந்த உருவத்திலையும் நான் இல்லை நான் இருப்பது ஒரே ஒரு உருவம்தான் எந்த உருவத்தில் இருக்கிற நான் காற்றா இருக்கிறேன் இப்போ உன்னோட இருக்கிறேன் உன்னோட பேசிட்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நான் என்னால் என்ன செய்ய முடியும் ஆசீர்வதிக்க முடியும் சரி மூன்றாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் எப்படி வருதுன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள் மன்னிக்கணும் பதினேழாம் வசனம் நீதிமொழிகள் முப்பது பதினேழு தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டி பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்துல வாக்கு தத்தம் உள்ள கட்டளை என்னன்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக கனம் பண்ணுவாயாக அதுக்கு முந்தின அதிகாரம் உபாவம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தன் தகப்பனை தூஷிக்கிறவனை சபிக்கப்பட்டவன் என்று சொல்வார்களாக அப்படின்னு சாபம் ஒரு சாபத்தை ஆண்டவர் வந்து உபாமதின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார் தயவுசெய்து அந்த உபாமதின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்துக்கு நேராக தயவுசெய்து வேதாமத்தை திருப்புங்க இஸ்ரவேல் தேச இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போறாங்கன்னா வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட காணான் தேசத்துக்குள்ள போக போறாங்க அங்க உள்ள போகும்போது ஆண்டவர் வந்து சொல்றாரு ரெண்டு மலைகளில் ரெண்டு சைடு ஆறு ஆறு கோத்தரங்களை நிக்க சொல்லி என்ன எல்லாரும் நல்லா கவனிங்க கோத்திரங்களை ரெண்டு பக்கமும் நிக்க சொல்லி லேவி கோத்திர நடுவுல நின்னு சாப வார்த்தைகளை கூறுகிறார்கள் எல்லாரும் என்ன பாருங்க அந்த சாப வார்த்தைகள்ல என்ன இருக்கு தெரியுமா அத நீங்க வீட்டுல போய் தயவு செய்து வாசிச்சு பாருங்க அந்த சாப வார்த்தைகள்ல பதினாறாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் தகப்பனையும் தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் உம் சபிக்கப்பட்டவன் என்பார்கள் தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்ட அப்பாவ எது பேச மாட்டான் அம்மாவை மட்டும் கொஞ்சம் பேசுவான் வயசாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எழுபது வயசு எண்பது வயசு ஆயிருந்து உங்க அப்பாவுக்கு தொண்ணூறு நூறு இருந்து நீங்க உங்க அப்பாவை தூஷித்தாலும் மன்னிச்சுக்குங்க அவன் கெட்டவனா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அதனால் உங்களுக்குள்ளே சாபம் வரும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக இஸ்ரேவேல் ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்களா ஆமேன்னு சொன்னாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படியே ஆக கிடவது அப்படின்னு அர்த்தம் அல்ல இலவையா நெவர் அண்டர் எஸ்டிமேட் த அத்தாரிட்டி ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர் அன்டில் தயர் டெத் அவருடைய மரண நாள் வரைக்கும் உங்கள் தகப்பனுடைய தாயுடைய அதிகாரத்தை தவறாக நினச்சிக்காதீங்க அவங்க சாபம் போட்டால் நான் மறுபடியும் சொல்கிறேன் அவங்க காரணம் இல்லாமல் சாபம் போட்டால் அவங்க மேலே என்ன செய்யாது தங்காது நீங்கள் கிறிஸ்தவன் ஆகிட்டீங்கன்னா அவங்க வந்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நீ நாசமாக போவே அதெல்லாம் நினச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது பைபிள் தெளிவாக சொல்லுகிறது காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது தங்காது ஆனால் காரணத்தோடு போட்டாங்கன்னா தங்க இங்கே நான் சொல்கிறது எந்த சாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள தூஷிக்கிறதுனால உண்டாகிற சாபம் ஆமேன் அலையிலோயா ஒருவேளை உங்களில் யாராவது வயசானவங்க கூட அப்பா அம்மாவை தூசிச்சிருப்பீங்க அப்படின்னா இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வர போறீங்க அந்த சாபத்துலேருந்து அடுத்தாக பாருங்கள் வேதத்தில் எடுத்து வாசிங்க நியாய நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீதிமொழிகள் பதினேழு பதிமூன்று நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது அவன் வீட்டை விட்டு சாபம் நீங்காது ஒரிஜினலாக அந்த இடத்துல அப்படிதான் இருக்கு என்ன இருக்கு நன்மைக்கு தீமை செய்கிறவன் யாராவது உங்களுக்கு நன்மை செஞ்சிருந்து அவங்களுக்கு நீங்க ஏதாவது தீமை செஞ்சு அதை இன்னைக்கு என்ன செய்ய போறீங்கன்னா அறிக்கை செய்து விட போறீங்க அடுத்ததாக பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு யாருக்குள்ள சாபம் வருகிறது கொடுப்பவன் காட்சி தன் கண்களை ஏடைகளுக்கு விளக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் அப்பா எனக்கு என்னுடைய ஃபினான்சியல் கிரைசிஸ்க்கு காரணம் சொன்னார் ஆண்டவர் இருந்து பண தேவைகள்லேருந்து ஒரு விடுதலையே இல்லையே அப்படின்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோமா ஆண்டவளுக்கு எனக்கு காண்பித்த காரணம் என்ன தெரியுமா பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருப்பான் அவர்தான் நம்மக்கிட்ட உண்மையாலுமே அன்றைக்கி என்ன இருந்திருக்காது சில்லற ஆனால் பத்து ரூபா நோட்டு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம் இருந்திருக்கோம் அவன் கேட்கும் போது நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம் தடவி பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டு வந்திருப்போம் அவன் மனசுக்குள்ளார நம்மளை சபிச்சிருப்பான் பிச்சை தாண்டா எடுப்பேன் அப்படின்னு அந்த சாபம் மேல வரும் ஏன்னா ஆண்டோ சொல்றாரு தரித்திரனுடைய சாபம் மேல வருமா வாசிச்சு பாருங்க தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியை அடைய மாட்டான் ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அனைக சாபங்கள் வரும் யோசிப்பாரு நம்ம எப்படித்தான் சாபத்துல வாழணும் அப்படின்னு தெரியாமலே நெசஞ்சிட்டோம் சில விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டோம் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரிஜினலாக ரட்சிக்கப்பட்ட பின்பு வந்தது பலதெல்லாம் எப்படின்னு கேட்டால் ஏசியன் பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்து விட்டால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் ஆனால் அதற்கு பின்பு நான் என்ன செய்கிறேன் இவைகளுக்குள் உழண்டு கொண்டிருக்கிறேன் இப்போ அதுக்கு பின்னாடி வந்ததுக்கு தான் இன்னைக்கு கிளென்சிங் ஐமேன் அப்பப்போ நம்மளை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அல்ல எத்தனையோ நேரங்களில் நம்மக்கிட்ட இருந்து நம்ம நண்பர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மக்கிட்ட ஒரு நூறுரூவா ரூபா வாங்கணும்னு வந்திருப்பான் ஆண்டு சொல்றாரு உன்னிடத்தில் ஒருத்தன் ஒரு மைல் வர சொன்னால் எத்தனை மைல் போ ரெண்டு மைல் போ மேல இருக்கிற அங்கேயே வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு எதையும் சேர்த்து கொடுத்துரு சால்வையை வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு அங்கேயே சேர்த்து கொடுத்துருன்றாரு அப்ப நம்ம கிட்ட பணத்தை எதிர்பார்த்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க நம்ம வீட்டுக்கு பாருங்க நம்ம 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 ஜேம்ஸ் ரோட் பாஸ்ட் வீட்டுக்கு போனா ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி என்கிட்ட ஒருத்தர் வர்றாங்க நான் அவங்கள்ட்ட எதுவுமே கொடுக்காம அனுப்பிடுறேன்னு வச்சுக்கங்க என்ன நடக்கும் அவன் வெளியே போய் என்ன சொல்லிட்டு போவான் இவ்வளவு பெரிய சொந்த வீடு வச்சிருக்கிறான் சர்ச்சை வச்சுக்கிறான் ஒரு பத்து பைசா நமக்குறதுக்கு லாய்க் இல்ல இவெல்லாம் தான் எடுப்பான் அவன் திட்டிட்டு போனான்னா கண்டிப்பா என்ன நடக்கும் உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு ஏசு சொல்லி இருக்கிறார் நீ ஏன் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிற சேர்த்து வைக்காத இடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு தாராளமா கொடு வேதம் செளிமா சொல்லுகிறது வாரி இறைத்தும் நம்ம எல்லாம் பிச்சு தான் பண்ணி பாக்குறோம் ஆனாலும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க வாரி இறச்சி பார்த்திருக்கீங்களா என்னைக்கு செலவு பண்ணுமியா இன்னைக்கு நாளைக்கு வீடு போறோம் தெரியுமா அப்படின்னு செலவு பண்ணிருக்கோமா என்னைக்காவது பத்து வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் என்னமோ உங்களுக்கு பட்டா போட்டு நிலத்துக்கு இருக்கிற உரிமை கூட நமக்கு கிடையாது நமக்கு கேரண்டியே கிடையாது குக்கருக்கு மிக்சிக்குலாம் உண்டு ஆனால் வாங்குற நமக்கு கேரண்டி கார்டு கிடையாது ஆனால் நம்ம தான் என்ன செய்வோம்னு கேட்டால் இன்னும் நூறு வருஷம் இருக்க போகிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம் சரி அடுத்ததாக வாங்க அடுத்த மேட்டருக்கு வாங்க லேவியராமம் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல சில பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் ஆ ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் சரி அதாவது செக்ஸ் ரிலேட்டட் கேர்சஸ் திருச்சபையில் இதை சொல்லாட்டி வெளியே யாரும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நாம் இதை வந்து கண்டிக்காட்டி நம்ம பிள்ளைங்க இந்த பாவங்கள்லேருந்து வெளியே வரவும் முடியாது அதனால் நான் சொல்கிறேன் வேசித்தனம் திருமணத்துக்கு முன்பான இச்சையான உடலுறவு பாவம் அது மாத்திரம் இல்லாமல் ஹோமோ செக்ஷுவாலிட்டி இன்றைக்கு வந்து தமிழகத்தில் மாத்திரம் இல்லை இந்தியா முழுவதிலும் வா முன்னாடிலாம் வெளிநாட்டில் தான் அமெரிக்காவில் அப்படி பண்ணுறாங்க அமெரிக்காவில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருந்தோம் இப்போ கடைசியில் எங்கேயே கல்யாணம் நடந்துச்சு சென்னையில் இங்கே கேரளாவிலலாம் நிறையா பொம்பளையும் பொம்பளையும் ஆம்பளையும் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே பிரச்சனை கல்யாணம் பண்ணாமலே நாங்கள் என்ன செய்கிறோம் வாழ்கிறோம் இன்றைக்கி பேப்பரில் அடிக்கடி வேர்டர் மர்டர்ஸ்க்குலாம் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அப்புறம் பார்த்தா ஒரு நாள் இதை கழட்டி விடுறதுக்கு வழியே இல்லை சரி போட்டுருவோம் போர்டு அப்படின்னு கொண்டுட்டான் இப்படி பல மர்டர்ஸ் கொலைகள் இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா பாவம் பாலுறவு பாவங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு உள்ளி பாவங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் வெளியே பல நான் என்ன சொல்றேன்னா உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தூரத்துல அந்த பாவத்துல இருந்தா கூட அந்த பாவம் உங்களை என்ன செய்யும் உங்க குடும்பத்தை பாதிக்கும் ஈவன் அ ஷேக் ஹேண்ட்ஸ் ஒரு கை கொடுத்தீங்கன்னா கூட அந்த பாவம் உள்ளே வந்துடுமா அந்த ரகசியம் தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி பாவத்தில் இருக்கிறவங்க கூட தொடர்பே வச்சுக்க கூடாது அவன்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா அப்படியே சோல்டரில் கை போட்டு என்னடா மாப்பிள்ள அப்படின்னா பாவம் எங்க வந்துடும் ஏ மாப்பிள்ளையாமே ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க போல அப்படின்னு நினைச்சிருங்க சரி வா நான் அதை கூப்பிடு இல்லதான் வந்துடுறேன்ட்டு உள்ளர வந்துடும் எதுக்காக ஆண்டவர் ஒரு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு எதுக்கு ஆண்டு வச்சுனாரு நம்ம தான் என்ன சொல்லுவோம் இந்த பாஸ்ட்டுக்கு ரொம்ப பொறாம இவர் கூட மட்டும்தான் பழகணும்னு நினைக்கிறாரு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் பிஸ்னஸ்லலாம் நான் எப்படி இருக்கிறது ஆண்டு சொல்றாரு அப்படிப்பட்ட ஆட்களோட மாப்பிள்ள மாமா இந்த உறவெல்லாம் போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காத பேசிட்டு இருக்காத அவன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட் இந்த உறவுல என்ன செய்யும் உள்ள வரும் விளையாட்டான காரியம் கிடையாது அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வெறுக்கிறார் அடுத்ததாக வாசிங்க எதை தேவன் வெறுக்கிறார் மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து இருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சீக்கிரம் எட்டாம் வசனத்துல இருந்து வாசிங்க பாப்போம் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே போய் வஞ்சித்தோம் என்கிறீர்கள் எதிலோ வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் போதும் அடுத்த பத்தாம் வசனம் தான் ஆசீர்வாதம் அதுக்கு முந்தின வசனம் என்னது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்ப தசம் பாகம் கண்டிப்பா கொடுக்கணுமா சர்ச்சுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் தேவன் பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றி முடித்து விட்டார் பழைய உடன்படிக்கையில தான் என்னது தசவ பாகம் புதிய உடன்படிக்கை அதிலும் மேலானது அமேன் சுவாசிக்கிறீங்களா அமேன் அப்ப பழைய உடன்படிக்கைக்கே பத்துல ஒண்ணு அப்படின்னா புதிய உடன்படிக்கைக்கு அதுக்கு மேலதான் நீங்க கொடுத்த வேண்டும் அமேன் நான் ஏற்கனவே சொல்றது போல தசவாங்க கொடுக்கறதுனால ஒருத்தரும் ஹேவனுக்கு என்ன செய்ய இல்லை வரப்போகிறதே கிடையாது ஏன்னா ஆண்டவர் தசவ பாகத்தையே கேன்சல் பண்ணிட்டார் அந்த பேர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மொழியே ஒரிஜினல் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டால் உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார் இருக்கிறார் பழைய அழிந்து சில பேர் இந்த மோசையின் முகம் பிரகாசித்ததையே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மோசையின் முகம் பிரகாசித்ததே மோசையின் முகம் பிரக ஆண்ட் சொல்றாரு மோசையின் முகம் பிரகாசின்னு சொல்றியே அது ஒளிந்து போகிற மையமையுடைய ஊழியம் ஆனா ஏற்பாட்டு ஊழியம் எப்படி தெனிப்பட்ட ஊழியம் தெரியுமா அதைவிட அதிகமான மகிமையுடைய உடைய என்ன தெரியுமா ஒரிஜினலா அன்னைக்கு மோசஸோட முகம் மட்டும் தான் பிரகாசிச்சது ஆனா இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை என்ன தெரியுமா உங்க முகத்தையும் சேர்த்து பிரகாசிக்க வைக்கிற மகிமை ஆமேன் உண்மையா இல்லையா ஆண்டு உங்க முகத்துக்குள்ள வெளிச்சத்தை கொடுத்தாரா இல்லையா உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியன் மூலமாய் உங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்க எங்க வர்றீங்க ஒளியின் அதிகாரத்துக்குள்ள வர்றீங்க அப்ப என்ன ஆயிடுச்சு இப்ப மோசைய மட்டும் முகம் பிரகாசம் இல்ல இப்ப நீங்களும் பிரகாசமாக இருக்கிறீர்கள் ஆமென் அதனால தான் பழைய உடன்படிக்கையிலும் இந்த புதிய உடன்படிக்கை மேலான உடன்படிக்கையா இருக்கிறபடியால ஆண்டவர் சொல்றாரு என்னை எதிலும் என்ன செய்யாதீங்க வஞ்சிக்காதீங்க ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொல்றாரு டோன்ட் கிவ் டிப்ஸ் டு ஜீசஸ் என்ன கொடுக்காதீங்க ஜீசஸ்க்கு என்ன கொடுக்காதீங்க டிப்ஸ் கொடுக்காதீங்க ஏன்னா ஹோட்டல்ல நான் போய் சாதாரணமா சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் டிப்ஸ் கொடுத்தா எவ்வளோ கொடுப்போம் சொல்லுங்க அஞ்சு பத்து இருபது பணக்காரங்க ஐம்பது நூறு கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஜீசஸுக்கு நம்ம காணிக்கின்ற பேரில் என்ன தான் கொடுத்துட்ருக்குறோம் தெரியுமா டிப்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறோம் ஏன்னா பேரர் அவரு யோசித்து பாருங்க வி நீட் டு ஹானர் அவர் காட் நம்முடைய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும் இது ஒரு சாபம் நம் விளையாட்டா சொல்லவே இல்லை இது வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீ தேவனை கன இனப்படுத்தும் போது தேவன் அந்த கன இனத்தை சீரியஸாக எடுத்துக்கிறார் எது கூட ஒரு ஆராதனை தெரியுமா காணிக்க ஒரு ஆராதனை ஆராதனைக்குள்ள காணிக்கை எடுக்கிறோம் சில பேர் ஆராதனையில் காணிக்கை எடுக்க மாட்டாங்க ஒரிஜினலா சர்ச்சஸ் ஏன் காணிக்கை எங்க எடுக்கிறாங்கன்னா தேவனுடைய ஆராதனை என்பது நாம் கொடுப்பது தேவனுக்கு நாம் செய்யும் ஆராதனை சொல்றாரு தேவனுக்கு விரோதமான கஞ்சத்தனம் உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வரும் ஆமேன் நீங்கள் தாராளமாக தேவனுக்கு கொடுத்து பாருங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அடுத்ததாக வாசிங்களேன் எது தெரியுமா கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் கலாத்தியர் எட்டு மன்னிக்கணும் கலாத்தியர் ஒன்று எட்டு ஒன்பது நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது துருபதேசம் ஒரு சாபம் நல்லா கவனிங்க எந்த ஒரு துருபதேசத்துக்குள்ள நீங்க போயிட கூடாது எந்த ஒரு துரோபதேசமா இருந்தாலும் சரி இப்ப வார்த்தைக்கு விரோதமான எந்த உபதேசமும் ஒரு சாபத்தை கொண்டு வந்துடும் அது சொன்னா என்ன என்னவா இருக்கு கடவன் சபிக்கப்பட்ட சபிக்கப்பட்டவனா இருக்கு கடவன் ஓகே அடுத்ததாக வேகமா எடுத்து வாசிச்சு பாருங்க உபாகமம் இருபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் கழிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சாபத்தோட செட் அதுல சொல்றாரு ஏன் சாபம் வருதான் உனக்கு நிறைய கொடுத்து பார்த்தேன் உனக்கு நிறைய கொடுத்த போது உனக்கு என்ன ஆயிடுச்சு ஆண்டவரை சேவிக்கிற நினப்பு வரல அதுக்கு முன்னாடி ரெண்டு மணிநேரம் நேரம் நல்ல பணம் வந்த பிறகு அரை மணி நேரம்

நீ கர்த்தரை மனம் நான் மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் எப்படி இருந்தேன் மகிழ்ச்சியாக இருந்தேன் தாவிது ராஜா சொல்கிறான் ஏ வாங்க சார்ஜா சேவகர் கோயிலுக்கு போகிறக்கு நேரமாச்சியா அப்படின்னு சொன்னால் இவருக்கு எப்படி இருக்குமா நமக்கு நான் எங்களுக்கு தெரியாதா நமக்கு வர்றது அவரு எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு சர்ச்சுக்கு தெரியாதா நீ சொல்லி தான் நாங்கள் சர்ச்சுக்கு போகணுமா அன்று சொல்லுறாரு மன மகிழ்ச்சி ஆயிரு கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாரு இல்லைன்னாலே ஒரு சாபம் வந்துடும் ஏன்னா கர்த்தர் நம்மை அவ்வளவு ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆமேன் சரி இவ்வளோ சாபங்கள் இப்படி இருக்குதே இந்த இப்படிலாம் செஞ்சதுனால வரக்கூடிய கான்சிகுவன்ஸ் என்ன நான் வந்து இப்போ எதனால சாபம் வருதுன்னு சொல்லிட்டேன் யாரால வருது எதனால வருதுன்னு சொல்லிட்டேன் ரெண்டு காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் யாரால வருகிறதுன்றதுல ஒரு ஐந்து காரியம் சொன்னேன் எதினால் வருகிறது காஸ் ஃபர்ஸ்ட் சொன்னது காஸ் ஆஃப்

பதினாலு வசனம் ஆசிர்வாதம் அந்த பதினாலு வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஏழு ஆசிர்வாதங்களை சொல்றேன் ஆண்டவர் சொல்றார் நீ உயர்த்தப்பட்டிருப்பாய் அந்த வசனங்களை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க உபாமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம்

ப்ராஸ்பரிட்டி அதாவது நான் வேக வேகமாக சொல்கிறேன் எழுதிக்குங்களுங்க தயவுசெய்து முதல்ல உயர்வு ரெண்டாவது சுகம் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் முதல்ல உயர்வு ரெண்டாவது சுகம் மூன்றாவது கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை அல்லது ரீப்ரொடக்டிவ்னஸ் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி

வெற்றி இருக்கும் ஏழாம் வசனம் சொல்றாரு உனக்கு விரோதமா எழும்பும் உன் சத்துருக்களை கத்துற உனக்கு முன்பாக என்ன செய்வார் முறியடிப்பார் அப்போ வெற்றி உனக்கு உண்டாயிருக்கும் அதுக்கப்புறம் சொல்றாரு தேவனுடைய கிருபை உன் வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கும் வேதத்தில் எட்டாம் வசனம் சொல்ல கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் அதாவது காட்ஸ் ஃபேவர் யூ வில் பி ஹேவிங் காட்ஸ் ஃபேவர் அது ஒரு ஆசீர்வாதம் அடுத்த ஆண்டு சொல்றாரு நீ எப்படி இருப்பாய் பதினாலாம் வசனத்தில் ஆண்டு சொல்றாரு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் உன்னை வாலாக்காமல் என்ன செய்வார் தலையாக்குவார் தலையாக்குவார் அப்படின்னா என்ன அர்த்தம் will be the head head is the symbol of strength தலதா அதிகாரம் பலன் இதெல்லாம் அடையாளமா இருக்குது நீ மேலாய் இருப்பாய் கீழாகாமல் என்ன செய்வாய் வால் கிடையாது நீ தலை கீழ் கிடையாது நீ யாரு மேல் இப்படி இது ஒரு ஆசீர்வாதம் பதினாலு ஆசீர்வாதங்களை சொன்ன ஆண்டவர் அதுக்கப்புறம் ஐம்பத்தி நான்கு வசனங்களில் சொல்லி இருக்கிற சாபங்களை நான் வேகமாய் உங்களுக்கு நான் இதே போல நான் வேகமாக தான் சொல்ல போகிறேன் செய்து நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க முதல் காரியம் என்னன்னு கேட்டால் அங்கே வந்து முதல் காரியம் ஆசீர்வாதத்தில் முதல் காரியம் உயர்வு இங்கே முதல் காரியம் சிறுமை நீ தாழ்த்தப்படுவாய் சாபத்தில் முதல் காரியம் நீ தாழ்த்தப்படுவாய் ரெண்டாவது எனி பிளேஸ் ஆர் பேரன்னஸ் எடுத்து வாசிச்சு பாருங்க உபாமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம்

உடைக்கப்படணும் அமேன் அல்ல இல்லையா உங்கள் வாழ்க்கையில் அபாஷன் அபாஷன் என்பது நம்ம நினைக்கிறது போல் ஏதோ ஒரு கருக்கலைப்பு அப்படின்றது ஒரு 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 மட்டமான ஒரு பெயர் என்னன்னு கேட்டால் அது தவறான ஒரு பெயர் அது கருக்கலைப்பு அல்ல கருக்கொலை சிசு கொலை ஒரிஜினலாக என்னன்னு கேட்டால் அது என்னது இட்ஸ் அ மேர்டர் ஆஃப் அ சைல்டு சீன தேசத்தில் இப்போ வந்து நமக்கெல்லாம் குழந்தைக்கு வந்து எப்படி வயசு கால்குலேட் பண்ணுவோம் ஒரு வருஷம் முடிஞ்சாதான் முதல் வயசு சொல்லுவோம் ஆனால் சீன தேசத்தில் பிறந்த உடனே ஒரு வயசு சொல்லுவான் ஏன்னா அவனோட கால்குலேஷன் எப்படின்னா எப்ப வயித்துக்குள்ள அந்த குழந்தை உருவாகுதோ அப்பயே அது ஒரு நபர் அது ஒரு உயிர் அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று எத்தனை பேர் அபாஷன் பண்ணியிருப்பீங்களோ அத்தனை கொலை பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அத்தனை கொலைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட நியாய தீர்ப்பு கேட்பார் ஆண்டவர் உங்ககிட்ட பட்டயத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்பாரு அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டுருக்கலன்னா இன்னைக்கு அந்த சாபம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்க குடும்பம் முழுவதும் அது ஆளுகை செய்யும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது ஆளுகை செய்யும் இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாத காரணம் என்னன்னா பெற்றோர் செய்த கொலைகள் அதனால ஜீவன் இல்லை உயிர் இல்லை உயிர் உண்டானாலும் அங்கிருந்து அந்த மரணத்தின் ஆவி வந்து இங்கே போராடுது உயிர் விட மாட்டேன் உள்ளார அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சாபங்கள் உண்டாயிருக்கிறது ஜெனரேஷனல் கேர்சஸ் பரம்பரை பரம்பரையாக வருகிற சாபம் மூதாதையர் நீங்க இப்போ விக்ரகாரத பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க ஆனா மூதாதையர் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா என் சந்ததி முழுதும் குடிசாமி உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் அது வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை உங்களுக்கே தெரியாது எங்க பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஆனா ஒரு இடத்துல பிசாஸ் அந்த சாபத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான் வச்சுக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா உங்க குடிசாமி குடி இல்லாத சாமி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அத்தனையும் சொல்லி உனக்கு என் மேல் என்ன கிடையாது ஒரு வார்த்தையில கூட அதிகாரம் கிடையாது ஆமேன் ஆனா இலவியா ஒரு பரிசுத்துவான்னு சொல்றாரு ஒரு வியாதி இங்கிலீஷ் மெடிசனாலையும் குணமாக்க முடியல ஹோமியோபதியாலையும் குணமாக்க முடியல வச்சுக்குவோம் வேற என்ன இருக்கு அலோபதி ஹோமியோபதி சித்தா எதுலையுமே குணமாக்க முடியல அவர் அடிச்சு சொல்றாரு அங்க கேர்ஸ் இருக்குது அது சாபத்தினால வந்தது எங்கள் அப்பா நேற்று சொன்னார் ஹோமியோபதி மருந்தும் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது இங்கிலீஷ் மெடிசனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது நான் இதை வச்சு தியானிச்சிட்டே இருந்தனால திடீர்னு எங்கள் அப்பாவோட மாமா ஞாபகம் வந்துச்சு அவர் இவர் போல வயசில் எங்கள் அப்பாவுக்கு இருந்த அதே போல வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படி தானேப்பா கோயம்புத்தூரில் அங்கிள் இதே போல வியாதியில் பாதிக்கப்பட்டேன் நேற்று சொல்லிட்டு வந்தேன் என்னன்னு சொல்லலை எங்கள் அப்பாட்ட இப்போ தான் சொல்கிறேன் அதை நேற்று சொல்லிட்டு வந்தேன் இன்னைக்கு மதியத்துக்குள்ளே உங்களை ஆண்டவர் சுகப்படுத்துவார் அம்மேன் ஏன்னா இட் இஸ் அ கர்ஸ் மாத்திரை ஒர்க் ஆகாது மாத்திர பலனளிக்காது இன்சுலின் போட்டால் ஒர்க் ஆகாது ஆமா இன்சுலினுக்கே கீழ்ப்படியில அப்படின்னா அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு சாபத்தின் வல்லம் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ உங்க அம்மா அப்பா மூலமாவோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல நாம நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாபம் உள்ளே விழுந்திருக்கிறது இன்னைக்கு எல்லா சாபத்தையும் ஏசுவன் நாமத்தினால ஒட்டச்ச நொறுக்கி என் வாழ்க்கையில் இன்னைக்கு விட்டுதல ஆமேன் அலை சாபத்தின் ஆவியிலிருந்து நாம் என்ன செய்யப்பட வேண்டும் சில பேருக்குள்ளே இந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் நான் சாபங்களின் லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கவனிங்க முதல் காரியம் உங்களையும் அறியாமல் அடிக்கடி உங்களுக்குள்ள வருகிற சோர்வு என்னன்னே தெரில ஒரு மாதிரி இருக்குது சோர்வாக இருக்குது எதுவுமே செய்ய பிடிக்கல எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களை அறியாமல் ஏதோ ஒரு சாபத்தின் வல்லம் என்ன செய்யுது கிரியேட் செய்யுது அது என்ன செய்யணும் உங்களை சோர்வடைய பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆண்டவர் உங்களை உற்சாகத்தின் ஆவிக்குள்ள நடத்தும்படியாய் விரும்புகிற தேவன் ஆமேன் அல்ல இலுவையா தேவையில்லாத சோர்வுகள் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே மந்தைய பிச்சுக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு எப்படி மண்டைய பிச்சுக்கலாம் போல் இருக்கு அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல் இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் கேஷ் உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற மென்டல் பிசாஸ் அது அது என்ன செய்யணும் அப்பப்போ வந்து சொல்லும் எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் சொல்லு அப்படின்னு ஆனால் சொல்லுவீங்க எனக்கு பைத்தியமே முடிச்சிடுற மாதிரி இருக்குது இது ஒரு ஆவி அது கிரிய செய்கிற பிசாசின் கிரியைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சிக்னஸ் டாக்டரால் டயக்னோஸ் பண்ண முடியாத சிக்னஸ் டாக்டர்கிட்ட போவீங்க விலவீனமாக இருக்கிறீங்கன்னு போவீங்க டாக்டர் சொல்லலாம் யூஆர் ஆல் ரைட் ஒன்றுமே இல்லையே அப்படின்மா அப்படின்னாலே என்னென்னு புரிஞ்சுக்கணும் ஆஹா ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிக்னஸ் வருதுன்னா யாரோ ஒருத்தன் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யறான் நம்ம வேலை கை வச்சு பார்க்குறான் ஆமேன் அந்த பெலவீனம் தேவையில்ல ஒரு ஒத்த தலைவலி சில பேருக்கு அந்த ஒத்த என்ன இருக்காது இந்த இந்த சைடு தலைவலி தாங்கவே முடியல நான் சொல்ல போற சில வியாதிகளை குறிச்சு நீங்க உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு முட்டி வெளி ஒரு சாபமா முட்டி வெளி ஒரு சாபம் விளையாட்டில்ல பரம்பரை சாபம்ன்ற யாராவது முட்டில வர்ற பெலவீனம் நம்ம சொல்லுவோம் டாக்டர் போனேன் டாக்டர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க உங்க முட்டு என்ன செஞ்சிருச்சு தேஞ்சிருச்சு சரிங்க நான் என்ன சொல்கிறேன் கையையும் யூஸ் பண்ணுறோம் கை என்னைக்காவது தேஞ்சுதா காலை விட கை என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம் இடுப்பை யூஸ் பண்ணுறோம் இடுப்பு தேஞ்சுதா அது எப்படிங்க இந்த முட்டு மட்டும் தேயுது பைபிளில் வசனம் இருக்குது முட்டி வலிக்கு வசனம் இருக்கு ஆண்டவர் சொல்கிறார் அது முட்டிகளை நான் சவிப்பேன்னு சொல்லியிருக்காரு விளையாட்டாக இருக்குது நமக்கு பல இடங்களில் நம்ம தேவ சமூகத்திலேருந்து வசனங்களை ஏன் நம்ம பெற்று ஆசீர்வாதம் பெற முடியலன்னா நமக்குள்ள ஐடென்டிஃபிகேஷனே இல்லை ஒரு பரிசுத்தவான் டெரிக் பிரின்ஸ் ஒரு ஊழியக்காரன் அவர் வயத்தில் கேன்சர் வந்துருந்துச்சான் என நல்லா கவனிங்க இன்டெஸ்டனல் கேன்சர் வயசு எண்பது நார்மலாக என்ன சொல்லுவோம் ஓ கிளவாடி கிளம்பு எண்பது வயசு ஆயிடுச்சு இல்லை போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படி தானே சொல்லுவோம் ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி சொன்னாரா ஐயா உங்களுக்குள்ளார ஒரு சாபம் இருக்குன்னு ஆண்டு சொல்கிறாரு அந்த சாபத்தை உடச்சி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஒரிஜினலாக இந்த இருந்து விடுதலை பெறது எப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதே யாருன்னா அந்த டெரிக் பிரின்ஸ் தான் அவருக்கே அவர் சொன்னாரா நான் வந்து உங்களுக்காக ஜபிக்க போகிறேன்னு முப்பது வயசு பையன் சொன்ன உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே எனக்கேவா அப்படின்னாரா ஆனாலும் ஆவியானவர் சொன்னாராம் வர சொல்லு அப்படின்னு உடனே சரி வாங்கன்னு சொன்னா அந்த தம்பி முதுகில் போய் கை வச்சு இயேசுவின் நாமத்தினால இவருக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா சாபத்தையும் ஆவியும் கடிந்து கொள்ளுகிறேன் இந்த கேன்சர் பிசாசை இயேசுவின் நாமத்தில் போனாராம் அன்னைக்கே அந்த நொடியிலே சுகமாயிட்டார் தொண்ணூற்றி மூணு வயசில் தான் செத்தார் அவர் எத்தனை வயசில் தொண்ணூற்றி மூணு வயசில் செத்தார் அவர் சொல்கிற சம்பவங்கள் நீங்கள் நிறைய சம்பவங்கள் அவர் சொல்கிறாரு அதில் ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் நாம் அறியாமல் நமக்கு தீர்க்க ஆயுஷு கொடுத்துருக்கிற தேவனை நாம் அறியாமல் இருக்கிறோம் நமக்கு தீர்க்க ஆயுஷு பைபிளில் ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குது நாற்பது வயசில் ஐம்பது வயசுலலாம் சாவதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன இல்லை பெர்மிஷனே கொடுக்கல அட்லீஸ்ட் எண்பதாவது அடிக்கணும் என்னது அடிக்கணும் இந்த பா இதில் இன்னொரு ஆவி என்னன்னு கேட்டால் நம்மக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கமா நான் சாவ போகிற அப்படின்னு அது ஒரு ஸ்பிரிட்டே இருக்குதான்

போட ஆஸ்பத்திரிக்கு போய் அறுத்து தூக்கி போட்டு என்ன செஞ்சுருவோம் நமக்கு தான் வேலை முடிஞ்சு போச்சு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்காங்களே அப்படின்னு போட்டு ஆண்டவர் சொல்கிறாரு பைபிளில் இருக்குது வயத்தில் வர்ற ப்ராப்ளம் வந்து அது ஒரு சாபத்தினால கூட என்ன செய்யலாம் வரலாம் ஆண்டவர் இன்றைக்கு அந்த சாபங்கள்லேருந்து விடுதலையாக போகிறார் சோகம் கொடுக்க போகிறார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் பிரேக் டவுன் குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கு நான் ஏற்கனவே காரணம் சொல்லிட்டேன் நீங்கள் எங்கேயாவது திருமணத்தை நான் மறுபடியும் சொல்கிறதுனால கவனிங்க மண்டபத்தில் நடந்த கல்யாணம் விளையாட்டா சொல்லலை ஐ எம் அகெயின்ஸ்ட் மேரேஜ் டு பி கண்டக்டட் இன்னும் மண்டபம் மண்டபத்தில் எங்கேயாவது கல்யாணம் நடக்குன்னா நான் தான் முதல்ல எதிரி நான் சொல்லி பார்ப்பேன் வேண்டாம் அப்படின்னு கேக்காட்டி விட்டுருவேன் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் சென்சஸ் எடுத்து பாருங்க சர்ச்சில் கல்யாணம் பண்ணவன் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு மண்டபத்தில் கல்யாணம் பண்ணவன் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு அவங்களுக்குள்ளார நமக்கு வெளியே வேணா சிரிச்சுட்டுப்பள்ளுக்குள்ளார எப்படி இருக்கும் இதை போய் கல்யாணம் பண்ணிட்டு பாடு பாடுபடுறமே அப்படின்னு மனசுக்குள்ளார திட்டிகிட்டு இருப்பான் அவன் வெளியே நல்லா வந்தா காட்டிக்குவான் இதை பார்க்குற நிறைய பேருக்கு மேலே கடுப்பு வந்தாலும் வரும் ஒரு நாள் என்னடா நானும் மண்டபத்தில் தானே கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா மண்டபத்தில் கல்யாணம் நாள் பார்த்து கல்யாணம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதில் வர்ற சாபங்கள் அதில் இருக்கிற பிசாசின் ஆவிகள் நம்முடைய குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிறது நல்லா கவனிங்க அந்த மண்டபத்தில் அந்த மேடையில் வச்சு ஓமம் வளர்த்து விக்கிரக ஆராதனை பண்ணி எத்தனை பேருக்கு அங்கே பண்றான் அத்தனை ஆவியும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நீ பொறுப்பெடுத்துக்கோ இவங்க குடும்பத்தை நீ நாசமாக்குறதுக்கு என்ன செஞ்சுக்கோ பொறுப்பெடுத்துக்கோன்னு வந்துறான் கூப்பிட்றானா இல்லையா அதே இடத்துல போய் ஒரு கிறிஸ்தவன் நிற்கலாமா நான் அடிக்கடி சொல்லுவேன் கூறையோ குடிசையோ சர்ச்சில் போய் என்ன செய் ஜவன் நடக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணுவோம் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆமேன் அழைலையா அதுக்காக சர்ச்சில் பண்ண கல்யாணம்லாம் நல்லா இருக்கான்னு நீங்கள் என்கிட்ட திரும்ப கேள்வி கேட்டுக்கூடாது கல்யாணம் நல்லா இல்லாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக என்ன செய்யலாம் நிச்சயமாக இருக்கலாம் ஆமேன் அதில் நான் பார்த்த அடையாளங்கள் நான் சொ ஜோக்கா சொல்லலை நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எங்கள் ஹென்ரி ஜோசஃபையாக கேட்குறாரு டே நம்ம சர்ச் தான் இவ்வளோ பெரிய சர்ச்சாக இருக்கேடா அது பெரிய சர்ச்சு இதில் கல்யாணம் பண்ணாமல் எதுக்குடா மண்டபத்துக்கு கூப்பிடுற அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர்கிட்ட இவர் சொல்கிறாரு என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வருவாங்க அதனால் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட அப்பயே இந்த சத்தியம் தெரியணும் நான் சொல்கிறேன் அண்ணே வேணா சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வேண்ணே தயவு செய்து மண்டபத்தில் பண்ணாதண்ணே அப்படின்றேன் கல்யாணம் கல்யாணம் வந்து மண்டபத்தில் பண்ணாத இங்கே பண்ணு கல்யாணம் ஆகி மூணாவது நாள் என்கிட்ட வர்றாரு கையை வந்து காட்டினார் இப்படி விரிச்சு வச்சு முன்னாடி கடிச்சு பிடிச்சி பிளையாட்டா சொல்ல கையை காட்டுறாரு இங்க கடி இங்க கடி என்னடா அப்படின்னா அதை அடிக்குது பேய் மாதிரி ஆடுது நான் உனக்கு தான் மோல்லையே சொன்னடா சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணுன்னு இங்கேயாவது பேய் ஆடி இருந்தாவது ஓட்டி இருக்கலாம் அங்கே இன்னும் நல்லா ரெண்டு மூணு என்ன செஞ்சுக்கோம் இது உள்ளார் இருந்துக்கிட்டு இன்விடேஷன் கொடுக்கும் ஏ சுத்தி நிறைய பேர் மாமன் வச்சாலும் நிற்கிறீங்களே எல்லாம் வாங்க இந்த வீடு நல்லா சூப்பரா ஜோடிச்சிருக்கு வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு என்ன செய்யும் எல்லாம் உள்ளார சேர்ந்துக்கும் யோசிச்சு பாருங்க ஊரிய ஊழியக்காரன் தான் நடந்த சமம் ஒரு ஊழியக்காரனுக்கு நடந்த சமம் வேற யாருக்கும் இல்லை நான் சொல்ற நபர் உண்மை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் மேரேஜில் இருக்கிறாரான்னு தெரியல இப்படி கடி வாங்கிட்டு அப்படியே இருந்தாரா அல்லது ஆவியெல்லாம் ஓட்டிட்டு ஒழுங்காக இருக்கிறாரான்னு தெரில அல்லூயா அடுத்த வாசிங்க நான் சொல்ற காரியத்தை நல்லா கவனிங்க கண்டினியூவிங் ஃபினான்ஷியல் இன்சஃபிஷியன்சி தொடர்ச்சியான பல வருடங்கள் அடிமைத்தனம் சரி இந்த பணக்குறைவு என்பது ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஊழிய காரணக்கும் ஏன் வருது ஏன் தொடர்ச்சியா சஸ்டைன் ஆகிட்டே இருக்கு காரணம் நம்பர் ஒன் ஆண்டவர் எனக்கு சொன்னது கடன் வாங்காதன்னு சொன்ன நீ கடன் வாங்கிட்ட அதனால் என்ன நம்பலை நீ அதனால் ஒன்று என்னால் என்ன செய்ய முடியாது ஃபஸ்ட்டு திங் ஒன்று என்னால் ஆசீர்வதிக்க முடியாது ரெண்டாவது காரியம் எதனால் வந்த சாபோன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு இப்போ அவன் நமக்கு மேலே என்ன ஆகிட்டான் சுப்பீரியர் ஆகிட்டான் இப்போது நம்மக்கிட்ட கடன் திரும்ப அவன் கேட்குறான் வந்து கேட்குறான் ஜேம்ஸு வாங்கனீ பணம் கொடுத்துரு அப்படின்னு என்னால் அன்னைக்கு என்ன செய்ய முடியல நான் கொடுக்க முடியல நான் சொல்றேன் என்கிட்ட பணம் இல்லை அவன் சொல்லிட்டு போவான் போனிட்ட என்னைக்குடா பணம் வரப்போகுது ஒன் டை என்னைக்குமே வராது சொல்லுவானா சொல்ல மாட்டானா அது என்னது சாபம் நீ கடன் வாங்குற பழக்கத்துல இருந்திருந்தீங்கன்னா இப்ப நீங்க வாங்காம கூட இருக்கலாம் ஆனா இன்னைக்கும் உங்களுக்கு பணத்துல என்ன இல்ல நிறைவு இல்லை பண விஷயங்கள்ல நிறைவு கிடைக்கல அப்படின்னா தயவு செய்து இந்த சாபத்தை முறிக்காம ஆசீர்வாதம் வராது நீங்க நினைப்பீங்க ஏங்க நான் திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் கொடுத்துட்றேன்னு தானே சொன்னேன் நீங்க கொடுத்துட்றேன்னு தான் சொன்னீங்க அதுக்குள்ள அவன் சாபம் போட்டானே காரணத்தோட இட்டு இருக்கிறான் அவன் சாபம் ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன வந்திருக்கும் இப்ப நம்ம கிட்ட ஒருத்தன் பத்து ரூபாய் இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறான்னு வச்சுங்களேன் நம்மகிட்ட கொடுக்குறவனுக்கு அந்த ஒரு லட்ச ரூபா திடீர்னு தேவைப்படும் போது நெருக்குது அவன் கழுத்தை அவன் நம்ம கழுத்தை வேணே செய்வான் வந்து நெருக்குவான் நம்ம வந்து இப்போ கொடுக்க முடியல என்கிட்ட இல்லையனு அழுதாக கூட அவன் நம்மளை திட்டிட்டு தான் போகிறான் அந்த சாபம் நம்ம தலை மேலே அப்படியே தங்கும் வேதம் சொல்லுகிறது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அல்ல இலவியா இந்த சாபம் அடுத்ததாக வேற என்ன இன்சிசன் பணம் ஏன் குறைஞ்சதுன்றதுக்கு இது ஒரு காரணம் அடுத்ததாக இது ஆக்சிடென்ட் சாபம் என்னன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் மட்டும் அடி வாங்கிட்டே இருப்பான் என்ன வேலை செஞ்சாலும் அவனுக்கு மட்டும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க ஒரே காலில் மூணு தடவை ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஒரே காலில் மூணு தடவையும் முறிஞ்சிருக்கும் செல் அல்லது அவனுக்கு இந்த கால் முறையும் அடுத்த கால் முறையும் அடுத்த கை முறையும் அடுத்தது அவங்க வீட்டில் ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் அல்லது அவங்க வீட்டில் சாவு நடந்துக்கிட்டே இருக்கும் அல்லது அவங்க வீட்டில் ஆண் பிள்ளைகளெல்லாம் செத்துக்கிட்டே இருப்பாங்க அல்லது அவங்க வீட்டில் பெண் பிள்ளைகளே இருக்காத அளவுக்கு எல்லாம் தற்கொலை அல்லது குடும்பம் பிரிஞ்சு 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 போகும் இது சாபம் ஆக்சிடென்ட் ஒரு சாபம் சாதாரணமாக சொல்லலை இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்கள் ஆளுக்கு நான் வந்து இதில் இது காரணம் என்னென்னா நமக்கு மூதாதையர்கள் முன்னாடி இருந்த ஏதோ ஒரு சாபம் நம்மளை பின்னாடி தொடர்ந்து வருகிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களில் ஒரு ஆளுக்கு நம்ம பேன் வைப்பில் சமயத்தில் தமார்னு எல்லாரும் ஆணியை தான் சுற்றியால் அடிப்பாங்க நம்ம ஆளு கையை அடித்தா அப்படியே ரத்தம் பிதிங்கி அப்படியே மேலெலாம் அடிச்சுது என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு நினச்சேன் இன்னைக்கு சமைக்கும்போது போது அவசரமா தண்ணி அந்த நமக்கு சமைக்கிறதுக்காக இன்னைக்கு ராஜேந்திரன் சாப்பாடு கொடுத்தாங்க அவர் சமைக்கிற சமைச்சு முடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லா மேல தடுத்து இருக்குது அரிசியோட தப்பு அந்த கஞ்சி தண்ணி அப்படியே தூக்கிட்டு உடனே வயிற்றுல ஊற்றிக்கிட்டாரு ஸ்பிரிட் ஆஃப் ஆக்சிடென்ட் இது என்ன பண்ணணும்னா இது ஸ்பிரிட் கிடையாது உங்களுக்குள்ளார வர ரெக்கர்ஸ் உங்களை வந்து எப்படியாவது அந்த சாமை என்ன செய்யணும் அங்கங்கே அடி வாங்க வச்சுக்கிட்டே இருக்கும் இது நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இந்த மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில உண்டு பல காரண காரியங்கள் மூலமாக சாபத்துக்குள்ளே போகிறான் அந்த சாபத்திலிருந்து ஆவது எப்படி என்பதை குறித்து கடந்த நாட்களில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் ஒரு மனிதனுடைய சாபம் மூன்று காரியங்கள் அவனை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன்று பாவம் இன்னொன்று சாபம் இன்னொன்று பிசாசு நல்லா கவனிங்க பாவம் செய்யும் போது ஒரு மனிதன் என்ன செய்கிறான் சாபத்துக்குள்ளே என்ன செய்கின்றான் வந்து விடுகிறான் பாவம் என்பது தேவனுடைய சட்டங்களை மீறுவது பாவம் இன்னொன்று பிறரை அவமதிப்பது பாவம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது பாவம் என்றால் என்ன அப்படின்னா நான் எது எங்கள் பிரதர் பாவம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா பிறனை அவமதிக்கிறவன் என்ன செய்கின்றான் பாவம் செய்கின்றான் அல்லவா அது யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி நீங்கள் அவமதிச்சிங்கன்னா அங்கே என்ன செய்கிறீங்க பாவம் செய்கிறீங்க ஈவன் உங்கள் பையனாக கூட இருக்கலாம் அவமரியாதை செய்வது என்னது பாவம் பிறன் அப்படின்னு வந்துட்டாலே அது உங்கள் மகனோ உங்கள் மகளோ உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அவமானப்படுத்துவதோ அல்லது அவர்களை கேவலமாக பேசுவதோ அது என்னது பாவம் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கின்றான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ பாவம் செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் பாவத்தின் சம்பளம் என்னது மரணம் அப்போ பாவத்துக்கும் மாறணந்தான் தண்டனை அடுத்தது பாவம் தொடர்ந்து ஒரு மனிதன் செய்யும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம் என்னவா மாறுகிறது சாபமாய் மாறுகிறது சாபம் என்பது பாவம் என்பது நீங்கள் செய்கிறது ஆனால் சாபம் என்பது நீங்கள் செய்கிற காரியத்தை உங்கள் மகன் உங்கள் மக அதுக்கப்புறம் உங்கள் பேர பிள்ளை உங்கள் பேரனுக்கு வர்ற பிள்ளை எல்லாரும் செய்வது அதே பாவத்தை த சேம் சென் கண்டினியூஸ் டு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் தட் இஸ் கேர்ஸ் பாவத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பல தலைமுறை தலைமுறையாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் தொடரும் என்றால் ஆபரகாம் பொய் சொன்னான் எத்தனை பேருக்கு தெரியும் என்ன பொய் சொன்னான் ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னான் அடுத்த ஸ்டெப் ஈசாக்கு என்ன செய்தான் அதே போய் சொன்னான் என்ன பொய்ய லை சரி ஈசாக்கு பொய் சொன்னான் அப்படின்னா யாக்கோவு அதை விட கொஞ்சம் டெவலப்டு லை என்ன அப்படின்னு கேட்டால் அவனாவது சகோதரியை மனைவியை சகோதரின்னு சொன்னான் ஆனால் இவன் என்ன சொன்னான் தெரியுமா அண்ணன் வேற சொல்லிக்கிட்டு அப்பாட போய் நிற்கிறான் யார பேரை சொல்லிக்கிட்டு யாரா வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால் அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன்ப்பா யார் வந்திருக்கிறேன் ஏசா வந்திருக்கிறேன்பா டே குரல்லாம் வேற மாதிரி இருக்கே வாசனை எல்லாம் வேற மாதிரி இருக்கு எல்லாமே வேற மாதிரி இருக்கே இல்லைப்பா என்னை நல்லா தொட்டு பாருங்கப்பா நான் யார் தான் வந்திருக்கிறேன் ஏசா தான் வந்திருக்கேன் அதுக்கு என் பொய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீட்டிங் விடுறான்னு பாருங்க கர்த்தர் இதை என்ன செய்தார் வாய்க்க பண்ணினார் எனக்கு எப்பட்றா உடனே உனக்கு கிடச்சிது காட்டில் போய் வேட்டையாடி வர்றதுன்னா சும்மாவா என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டேன் எப்படி உனக்கு சீக்கிரம் கிடச்சிது அப்படின்னா கர்த்தர் எனக்கு இதை என்ன செய்தார் நெரிட பண்ணினார் அப்பா கர்த்தர் எனக்கு சொன்னார் சரி இதோட விட்டுச்சா இந்த சாபம் பொய் விடலை யாக்கோபோட மகனுங்க இருக்கிறவங்க பாருங்க இருக்கிறதுலே பெரிய புழுகாண்டிங்க அவனுக்கு தான் யோசேப்ப குழியில் தூக்கி போட்டு வித்துட்டானுங்க வித்துட்டு என்ன பண்ணு தெரியுமா அவன் ட்ரெஸ்ஸை ஒரு ஆட்டோட ரத்தத்தில் துவைச்சிட்டு வந்து அப்பா என் தம்பி எங்களை பார்க்க வரும்போது என் தம்பியை ஒரு சிங்கம் என்ன செய்தது துஷ்ட மிருகம் அடித்து கொன்று விட்டது அப்பா மீதி கிடச்சது இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அதில் பாருங்க ரத்தம் அதாவது ஒருத்தன்னை சொன்ன போய் டெவலப் ஆகி இப்போ பன்னெண்டு பேரில் பத்து பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் போய் சந்ததி சந்ததியாய் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் அதுதான் சாபம் அதுக்கு தண்டனை ஒரு ஜெனரேஷன் மேலே வராது எல்லா ஜெனரேஷன் மேலேயும் வரும் அதுக்காக தான் ஆண்டோடு சொல்கிறார் நீ இருந்து மட்டும் விடுதலை போகாது ஆபரகாம் போய் சொல்கிறத நிறுத்திட்டான் ஆனால் யார் போய் சொல்கிறது நிறுத்தலை ஈசாக்கு போய் சொல்றது நிறுத்தலை ஈசாக்கு போய் சொல்ல நிறுத்தினதுக்கு அப்புறம் யார் போய் சொல்றது நிறுத்தலை யாக்கோபு யாக்கோபு நிறுத்திட்டான் பாவம் செய்கிறத ஆனால் அவன் பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க இதுதான் என் சாபம் உன் சந்ததி உன் தலைமுறை பாவத்துக்குள்ளே ஆகாதபடிக்கு நீ இருந்து என்ன செய்ய வேண்டும் விடுதலை ஆக்கப்பட்ட வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை இருக்கிறார் ஆலயா சரி இதுதான் பாவம் இதுதான் சாபம்னு சொல்லிட்டேன் இந்த பாவம் சாபத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் வர்றார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் தான் பிசாசு யார் அது இவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் மொத்த குத்தகக்காரன் தான் பாவம் செய்ய அவன் தான் சாபத்தை நம்ம வாழ்க்கையில சேங்ஷன் பண்ணி நம்ம வாழ்க்கையை காலி அவன் தான் அதற்கு பின்பு உங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்க அந்த இருந்து சாபத்துல இருந்து வெளியே வராதபடிக்கு உங்களை பிடித்து ஆட்கொண்டு அலைக்கழிக்கிறவன் வந்தான் ஆமேன் இன்றைக்கு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நாங்க சர்ச்சில் இருக்கிறோம் நாங்க விசுவாசிகள் இங்க இருக்கிறதுல பாதி பேர் விசுவாசிகள் எங்களுக்கு போய் விசாசம் பிடிக்குமா நீங்க நே போன வாரம் பிரசங்கம் பண்ணதை ஏதோ நாங்க என்ன செஞ்சோம் சாபோம் சாபம் இந்த வாரம் பிசாசு அப்படின்னு சொல்றீங்களே பிசாசு ஆவிக்குரியவனை பிடிக்குமா பிசாசு ஆவிக்குரிய வாழ்க்கையில வருமா பிசாசோட செயல்பாடுகள் உண்டாகுமா என்பது குறித்த பல கேள்விகளுக்கு இன்றைக்கு உங்களோடு கூட நான் பத்துடைய வார்த்தையிலிருந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் வேதாமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள் எபரே இருக்க நிருபம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள் எப்பிரே இருக்கு நிருபம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினான்கு வரை சகோதரரே சகோதரரே தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா இருங்க உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் கிறிஸ்துவுக்குள்ள நாம என்ன உள்ளவராய் இருப்போம் நல்லா கவனிங்க அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன் நீங்க ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை வைராக்கியம் முடிவு பரியந்தம் இல்லை என்றால் உங்களுக்கு கிறிஸ்துவோடு என்ன கிடையாது பங்கு சதமாக சொல்லுங்க நான் சொல்லல அந்த வசனம் சொல்லுது நீ ஆரம்பத்தில் கொண்டு நம்பிக்கை ஆரம்பத்தில் கொண்டு வைராக்கியம் ஆரம்பத்தில் கொண்டு பரிசுத்தம் நீதி உண்மை கடைசி வரைக்கும் நீ சஸ்டைன் பண்ணி கொண்டு போகலை அப்படின்னா கிறிஸ்துவோடு உனக்கு என்ன இருக்காது பங்கு இருக்காது அப்போ கிறிஸ்துவோடு பங்கு இருக்காதுன்னா யாரோட பங்கு இருக்கும் சாத்தானோட தான் பங்கு இருக்கும் ஏன்னா அதை வந்து டெய்லி அட்வைஸ் பண்ண சொல்கிறார் நம்ம நம்ம நான் சில நேரம் என் வீட்டுக்காரம்மா கடந்த பத்து பதினஞ்சு நாளாக நான் சில காரியங்கள் சொல்லும் போதெல்லாம் ஏமா இது இப்படி செய்யாத இதில் வந்து பிசாசின் கிரியைகள் இருக்கும் இதை அப்படி செய்யாத இப்படி செய்யாத இவ என்ன பண்ண ஒரு நாள் ஏன்பா என்னை போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க இதை செய்யாத அதை செய்யாத அதில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நீங்கள் தியானிக்க ஆரம்பித்ததும் போதும் என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறீங்களே நான் சொன்னேன் பைபிளில் தினம் தோறும் இவைகளை குறித்து என்ன செய்ய சொல்லியிருக்குது எச்சரிக்கை பண்ணி புத்தி சொல்லுன் இருக்குது ஆமேன் அல்ல லூயா நமக்கெல்லாம் டெய்லி புத்தி கேட்டாலே நமக்கு எப்பயுமே பைத்தியம் முடிச்சு போகிறோம் என்னடா அட்வைஸ் கேட்டு கேட்டு இதை பொழப்பு இல்லை வேறு பொழப்பு இல்லை வேதம் சொல்லுகிறது தினந்தோறும் நீ புத்தி கேட்க முடியல அப்படின்னாலே பிசாசு கிரியேட் செய்ய போகிறான்னு அர்த்தம் டெய்லி பைபிள் வாசிக்காத ஆட்களுக்கு நான் சொல்கிறேன் தயவுசெய்து சொல்கிறேன் ஒன்று நீங்கள் செய்தி கேட்கணும் இல்லாட்டி புத்தி கேட்கணும் இல்லாட்டி பைபிளை என்ன செய்யணும் வாசிக்கணும் இல்ல அப்படின்னா கன்ஃபார்ம்டா உங்க வாழ்க்கையில தேவனை விட்டு கிறிஸ்துவை விட்டு தூர போகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் எங்க எங்க இங்க பிசாசு சினிமா தேட்டரில் இருக்க மாட்டான் ஏன்னா அங்க இருக்கிறதெல்லாம் யார் தான் ஆல்ரெடி அவன் ஆட்கள் தான் கல்ற தோட்டத்துலேயும் அவனுக்கு வேலை கிடையாது ஏன்னா ஏற்கனவே அவன் லிஸ்ட்ல போன கேஸ் தான் எங்க இருக்குது அங்கே இருக்குது எங்கே தான் இருப்பான் அவன் இப்போ அவன் லிஸ்டில் இல்லாத ஒரே கூட்டம் எது தெரியுமா இங்கே இருக்கிறது தான் ஹிட்லிஸ்ட் ஹிட் ஹிட்லிஸ்டில் யார் தான் இருக்கிறா நீங்களும் நானும் தான் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறது ரமேஷை எப்படி கவுக்கலான்னு தான் பார்ப்பான் ரமேஷுக்கு எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம் ரமேஷை சர்ச்சுக்கு போகாதபடி என்ன செய்யலாம் அல்லது இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்களும் தனிப்பட்ட வாழ்க்களும் கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் உங்களை நோக்கி தான் இருக்குது வேதாந்தத்தில் நான் சில வசனங்களை வேகமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள் ஒன்று யோவான் நாலு வாசிங்க ஒன்று யோவான் நாலு ஒன் பிரிய உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்க தரிசிகள் உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் நல்ல கவனிங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிறது யார பத்தி தீர்க்கதரிசிகளை பத்தி எங்க இருக்கிறவங்களை பத்தி உலகத்தில் அநேக தீர்க்க தரிசிகள் தோண்டி இருக்கிறபடினால நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதி தருவீர்கள் என்று தேவனால் உண்டானவைகளோ என்று சோதி தருவீர்கள் யாருக்கு சொல்றாரு சபைக்கு சொல்றாரு அப்ப சபை எந்த தீர்க்க தரிசிகளை பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசிகள் எங்க இருக்கிறாங்க அப்ப அப்போ அந்த அந்த ஆவிகள் தேவனால உண்டானது இல்லைன்னா அந்த ஆவிகள் எங்க இருந்து வந்தது தீர்க்க தரிசனம் சொல்றேன் அந்த ஆவி எங்க இருந்து வந்தது இட் இஸ் அன் ஈவல் ஸ்பிரிட் தீ ஒரு பொல்லாத ஆவியினால் திருச்சபைக்குள்ளே என்ன செய்ய முடிகிறது தீர்க்க தரிசனம் சொல்ல முடிகிறது நல்ல கவனிங்க நான் முதலாவது உங்களுக்கு ஒரு ஸ்கெட்சு காண்பிக்க விரும்புகிறேன் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியை பெற்ற சில ஜனங்கள் அசுத்த ஆவியின் கிரியைகளுக்குள்ளே போனதை நான் வேதாகமத்தின் ஆதாரங்களோடு நான் காண்பிக்க விரும்புகிறேன் நமக்கு எல்லாருக்கும் பழைய பாட்டில் ஒரு நபர் நன்றாகவே தெரியும் சிம்சோனுக்கு ஆண்டவர் ஒரு இறக்கம் வச்சுருந்தார் என்ன இறக்கம் தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி இருந்தாலும் எந்த ஆவி வரலை ஆவி வரலை ஆனால் சவுலுக்கு என்ன நடந்தது வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்தது சொல்லுங்க அவனை அலக்கழிச்சிது அவனை பிடிச்சிக்கிச்சு அவன் யாரு அந்த பொல்லாத ஆவி பிடிச்சவனுக்கு சுரமண்டலத்தை வாசித்து அந்த ஆவி அப்பப்போ போகிறதுக்கு ஒர்க் பண்ணவன் யார் தாவி அந்த தாவி இது சொல்கிறான் அதுக்கப்புறம் விரட்டின பிறகு விரட்டப்பட்ட பின்பு கெவியில ஒளிஞ்சிட்டு இருக்குமா சொல்கிறான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே கை வைத்து நல்லா கவனிங்க தாவி இதுக்கு அவனை பார்த்தா இன்னும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக தெரியுது ஆனால் ஒரிஜினலாக அவனுக்குள்ள என்ன இருக்குது அசுத்தாவி இருக்குது நல்லா கவனிங்க பழையர் பாட்டில் அது பழையர் பாட்டில் பிரதர் அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடக்குமா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் நியூ டெஸ்டமெண்ட்டில் தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தான் இந்த பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினவர் அதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரே நபர் அவனும் துரத்துறதுக்காக கிடையாது அந்த ஆவியை என்ன செய்யறதுக்கு சாந்தப்படுத்துறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆனவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவீது துதிக்கிற தாவீது மாத்திரமே பயன்படுத்தப்பட்டான் வேற எந்த தீர்க்கதரிசிகளும் பிசாசுகளை துரத்துனதா என்ன இல்லை சரித்திரம் இல்லை எந்த தீர்க்க தரிசிகளுக்கு முன்பும் பிசாசுகள் பயந்ததாக என்ன இல்லை சரித்திரம் இல்லை ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இன்னும் சொல்ல போனா கிறிஸ்து செய்த அத்தனை அதிசயங்களையும் பழைய பாட்டில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசிகளும் என்ன செஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருக்கிறாங்க உயிரோட எழுப்பியிருக்கிறாங்களா எலியா எழுப்பியிருக்கிறார் எலிசா எழுப்பியிருக்கிறார் எழுப்பியிருக்கிறாங்களா செத்தவங்கள உயிரோட எழுப்பியிருக்கிறாங்க ஆமா குஷ்ட ரோகிகளை இருக்கிறாங்களா செஞ்சுருக்குறாங்க சரி கண் குருடனை கண் பார்வையடைச்சிருக்காங்களா பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க எல்லா அற்புதங்களும் நடந்திருக்கு ஆனால் ஒன்று மட்டும் யார்கிட்டையும் நடந்ததில்லை பிசாசுகள் நடுங்கி ஓடினதில்லை ஆவன் இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம குருடங்கண்ணை திறக்கணும்னா ஆசைப்படுவோம் ஆனால் நம்மளை சுற்றி சுற்றி கட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க நாம் பயப்படுகிறோம் எனக்கு அன்பானதையுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் ஒருவேளை நாம எங்கேயாவது அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளார் இருந்தோம்னா அங்கேருந்து நம்மை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார் அலூயா லோயா சரி வேதாமத்திலேருந்து இன்னும் நான் சில விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்கண உடனே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி எங்கே கொண்டு போகப்பட்டார் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்க பிசாஸ் ஏசுக்கிட்ட வந்தானா ஏசுக்கிட்ட வந்து பேசுனானா என்ன பேசுனா என்ன தாழ வணங்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் எதுக்கு சிலுவையிலுக்கு போகணும் வேஸ்ட்டு தானே சிலுவைலாம் இந்த உலகத்தை மீட்க தானே வந்தீங்க நான் தானே என் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன் பேசாமல் என்ன வணங்கிட்டு போனீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன் கொடுத்துட போகிறேன் கஷ்டமான வழியே ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்றான் ஏசு சொல்கிறாரு உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு என்ன செய்வாயாக ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே வேதம் தெளிவாக சொல்கிறது பிசாசு சில காலம் அவரை விட்டு என்ன செய்தானா விலகி சென்றான் அப்போது ஏசு கிறிஸ்து மூன்றரை வருஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏசு கிறிஸ்துவை எப்படியாவது சோதிக்கணும் அப்படின்றதில் யார் ரெடியாக இருந்தால் ஏதாவது ஒரு வழியில் சோதிக்கணும் 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 அவரை தோற்கடிக்கணும் அவரை மேற்கொள்ளணும்னு நினச்சான் ஏசு கிறிஸ்துவை பிசாசு தோற்கடிக்கணும் சோதிக்கணும்னு நினச்சான் அப்படின்றது உண்மைன்னா உங்களையும் என்னையும் பிசாசு பல நேரங்களில் தோற்கடிக்க வருகிறது உண்மை ஆமேன் அலையலோயா அலையலோயா நல்லா கவனிங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எது நான் கொடுக்குறேன்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக சரி பரிசுத்த வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நன்றாய் கவனித்து பாருங்கள் இயேசுவுக்கு மாத்திரம் அந்த சோதனை வரல இயேசுவோடு சீஷர்கள் இருந்தார்கள் இயேசுவுடைய சீடர்களில் ஒருவனை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லுகிறார் பேதுருவே நீங்கள் எல்லாம் என்னை விட்டு என்ன செய்வீங்க இன்றைக்கி ஓடி போயிருவேங்க அப்படின்னு சொல்கிறார் கெட்சமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உடனே பேதுரு முன்னாடி என்ன திந்திரிச்சு சொல்கிறார் ஆண்டு பிரே எல்லாரும் ஓடலாம் ஆண்டு பிரே நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன் ஓட மாட்டேன் நல்லா கவனிங்க ரகசியமே என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி சொல்கிற ஆள் தான் முதல்ல ஓடுற ஆள் ஆமேன் அவன் சொல்கிறேன் எல்லோரும் ஓடலாம் ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன் ஓட மாட்டேன் எல்லாரும் நான் என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் ஆனால் பரிசுத்த வேதாமத்தில் ஆண்டவராக சொல்லுகிறார் போட்டு புடைக்கும் பிடிக்கு என்கிட்ட என்ன கேட்டான் உத்தரவு கேட்டான் நானும் உன்னுடைய விசுவாசம் என்ன செய்யக்கூடாது ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக பிதாமனிடத்தில் என்ன செய்தேன் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நல்லா யோசித்து பாருங்க பேதுரு திருச்சபையின் தலை பிசாசுக்கு நல்லா தெரியும் இப்ப இயேசுவ அரெஸ்ட் பண்ண போறோம் இயேசுவ காலி பண்ண போறோம் இயேசுவ காலி பண்ண உடனே அடுத்த லீடர்ஷிப் ஹெட்ல இருக்கிறவன் யாரு பேதுரு பேதுருவ காலி பண்ணலன்னா என்ன செய்ய முடியாது இந்த பன்னிரெண்டு பேர் கூட்டத்தை ஒழிக்க முடியாது பிளான் பண்ணான் கேட்குறேன் ஆண்டோட்ட போய் சும்மாவா இவனுங்க ஏசுவை பின்னாடியே சுத்தி சுத்தி வர்றாங்க வேணா ஒரு நாள் என்கிட்ட டைம் கொடுத்து பாருங்க இந்த பேதுரு என்னமா சொன்னானே மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்னுடைய பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினாருன்னு ஏசு கூட ரொம்ப பந்தா காட்டினாரு இவனை குறித்து ரொம்ப பெருமையாக பேசினாரு அந்த பேதுருவை என்கிட்ட ஒரு நைட்டு கொடுங்க பெர்மிஷன் ஒன் நைட் பெர்மிஷன் அவனை நான் சோதிக்கிறேன் அவன் என்ன உன் இயேசுவை மறுதளிக்கிறானா இல்லையான்னு பாருங்கன்னு யார்கிட்ட போய் பிரச்சனை நடக்குது பிதா கிட்ட போய் பிரச்சனை நடக்குது ஆண்டவர் பிதா கிட்ட நடந்த பிரச்சனை இயேசுக்கு தெரிய வருகிறது இயேசுக்கும் தெரிஞ்சு உடனே தெரியுது இயேசு உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு அவன் சோதிச்சு மறுதளிச்சாலும் பேதரு திரும்ப எனக்கு வேணும் ஆமேன் அதுதான் இயேசுடைய ஜெபம் ஆமேன் அவர் சொல்றாரு அவன் விசு உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன செய்தேன் வேண்டிக்கணும் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா யோபுவுக்கெல்லாம் இப்படி அட்வொகேட் ஜெனரல்லாம் கிடையாதுங்க யோபு பாவம் யோபு தானாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் மறித்தாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன் நம்பிக்கையாக இருப்பேன்னு வரணும் ஆனால் பேதர் அப்படி கிடையாது ஏசு சொல்லிட்டாரு இவன் மறுதளிச்சாலும் எனக்கு கவலை கிடையாது இவன் தான் நான் கட்ட போகிற கல் அமேன் அல்ல லூயா இவன் எனக்கு திரும்ப வேணும் இயேசுடைய ஜபம் அதுதான் இயேசு அது சொல்கிறாரு நடந்ததா இல்லையா பேதுரு மறுதளிச்சானா இல்லையா அல்ல லூயா அல்ல லூயா சரி பேதுருவுக்கு சோதனை வெளியே இருந்து வந்துச்சு ஆனால் பேதுருவு வந்து ஃபஸ்ட் அப்போஸில் லாஸ்ட் அப்போஸில் ஒருத்தன் எனக்குறான் அவன் யார் யூதாஸ் காரியோத்து யூதாஸ் காரியோத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா நம்ம சில நேரம் பல நேரங்கள் நினைப்போம் யூதாஸ் காரியோத்து ஏங்க மறுதளிச்சான் ஏன் மருதளிச்சான் சொல்லுங்க நான் போகும் அவனுக்கு மறுதளிக்கணும்னு தோணுச்சு மறுதளிச்சான் பர்சுத்த வேதாகவம் தெளிவாய் சொல்லுகிறது யூதாஸ் காரியோத்து மறுதளித்ததற்கான காரணம் பிசாசு அவனுக்குள் வந்ததினாலே அவன் மறுதளிக்கிறவனாய் மாறி யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை தயவு செய்து அவன் நல்ல கவனிங்க நம்மள பல பேர் கம்யூனியனை பத்தியே ஒண்ணுமே தெரியாம சினிமாவை நல்லா பார்த்துட்டு நல்ல சீரியலை வாரம் ஃபுல்லாக பார்த்துட்டு சினிமா பாட்டை நல்லா விட்டு அம்மா ஆத்தா சித்தி சித்தப்பேன் தாத்தா பாட்டின்னு என்ன பேரில் சீரியல் வந்தாலும் அதை பார்த்துப்பட்டு கம்யூனில் வாயை போதே அசுதாவி உள்ளார வந்துடுவான் விளையாட்டாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கம்யூனி எவ்வளோ சீரியஸானதுன்னு நமக்கு தெரியல திருவிருந்த பற்றி நமக்கு தெரியவே இல்லை ஏசு கிறிஸ்து தன்னுடைய முதல் திருவந்த நடத்துக்கிறார் யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கம்யூனியன் சர்வீஸ் எவ்வளோ ஹோலியாக இருந்திருக்கணும்

இயேசுவோடு மூன்று வருடம் இருந்தவனுக்குள்ள என்னும் சொல்லப்போனால் பிசாசை துரத்திட்டு வந்த லிஸ்ட்டில் யாரும் ஒருத்தன் எழுபது பேர் போனாங்க பன்னிரெண்டு பேர் போனாங்க பிசாசுகளை துரத்துனாங்க வந்து அற்புதமாக சொன்னாங்க அந்த லிஸ்ட்டில் ஒருத்தன் யார் இந்த யூதாஸ் காரியோத்து வேதம் தழிவாய் சொல்லுகிறது அந்த லிஸ்ட்டில் இருந்த ஒருத்தனுக்குள்ளே என்ன வந்துச்சான் பிசாசு வந்துச்சு அமேன் இதுக்கெல்லாம் நான் காரணம் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக காண்பித்து வருகிறேன் அடுத்ததாக வேதாமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள் அப்போச நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் அனனியா சபீரால் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்களை குறித்து நாம் வேகத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் இருவரும் நல்ல விசுவாசிகள் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் உள்ள விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று திருச்சபைக்கு கட்டுப்பட்டதுனால போய் தங்கள் சொத்துக்களை எல்லாம் என்ன செய்தார்களா விற்றார்கள் எதற்காக விற்றாங்க சொல்லுங்க சொத்தெல்லாம் விற்றுட்டாங்க எதுக்காக காணிக்கையாக கொடுக்கறதுக்காக இப்போ இங்கே இருக்கிற உங்ககிட்ட இதெல்லாம் சொத்து நிறைய இருக்கா இல்லையா எல்லார்டும் இன்றைக்கி ஒரு கம்பல்சரியாக ஒரு ரூல் போடுறேன் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணுன்னா நீங்கள் போய் உங்கள் சொத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கணும் அடுத்த வாரம் சண்டே சர்வீஸில் நானும் எங்கள் வீட்டுக்காரமாக தான் உக்காந்துருக்கணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவோம் ஓடி போயிடுவோம் ஆனால் ஒரிஜினலாக அன்னைக்கு நடந்த சமம் என்ன அப்படின்னு கேட்டால் அப்போசனுடைய பாதத்தில் கொண்டு வந்து அவருடைய காணியாட்சிகளை எல்லாம் விற்று கொண்டு வந்து என்ன செய்தாங்களா பாதி பேர் ஆவிக்குரிய சபைக்கு வர்றதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா தசம் வாங்க கேட்பாங்க அதுக்கப்புறம் அதை செய்கிறா இதை செய்கிறான்னு ரூல்ஸாக போட்டு கிடப்பாங்க இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அப்படின்ற சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க ஆனா பரிசுத்த வேதாம் தெளிவாக சொல்லுகிறது ஆதி திருச்சபையில தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து பாதத்தில் வச்சாங்களாம் அப்படி இந்த சொத்துக்களை வித்து கொண்டு வந்து பாதத்தில் வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை என்ன அப்படின்னு அவ நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரே ஒரு பங்கை வஞ்சித்து என்ன செய்தார்களா வைத்து கொண்டார்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பேது சொல்றான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்ல சாத்தான் உங்களே அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க ஒரு விசுவாசியுனி ஹிருதயத்தை யார் நிரப்ப முடியும் நாமெல்லாம் இது வரைக்கும் பரிஷு ஆவி நிரம்புது கரு நிரம்புதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஜாக்கிரதை ஒரிஜினலாக உங்களை பரிஷு ஆவியான நிரப்புறாரா சாத்தான் நிரப்புறானான்னு பார்த்துக்கணும் பரிஷுத்த ஆவியானவர் நிரப்புனா எப்படி இருக்கும் சாத்தான் நிரப்புனா அவன் லைஃப் எப்படி இருக்கும்னு நான் பின்னாடி சொல்ல போகிறேன் யூர் கோயிங் டூ செக் யூர் லைஃப் தட் யூ ஆர் ஹேவிங் அ ஹோல் இஷ் பிரியட் ஆர் அ நேவில் ஸ்பிரீட் பர்சுத்தாவியை பெற்றிருக்கிறோமா அசுத்தாவியை பெற்றிருக்கிறோமான்னு இன்றைக்கி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம் ஆமேன் என்ன சத்தமே வரல சாபத்துலேருந்து விடுதலை ஆகணுன்னும் போது எல்லாம் நல்லா உற்சாகமாக இருந்தீங்க இப்போ சாத்தானிலேருந்து விடுதலை ஆகணுன்னா எல்லாம் என்ன இப்படி பயப்படுறீங்க சரி நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு வசனத்தை சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பிசாசு நமக்குள்ளேருந்து வெளியே போகிறதுனால

சில பொல்லாத ஆவிகளை துரத்தி இருந்தார் சில பெண்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இந்த ஈவில் ஸ்பிரிட்ட சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க வாசிங்க பாப்போம் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எனப்பட்ட மரியாள் ஆ அந்த என்னதான் மனுஜோதல்ல நமக்கு தான் இதெல்லாம் பெரிய கஷ்டம் ஐயா பாவத்துல இருந்து விடுதலை ஆகிறது எவ்வளவு முக்கியமோ நம்ம சுகர் இருக்கிறத ஈஸியா சொல்லிவிடுவோம் யாராவது டீ கொடுத்தாங்கன்னா எனக்கு சுகர் கம்மியாக கொடுங்க எனக்கு என்னது சுகர் அப்படின்னு ஆனால் சில நேரங்களில் சில இடங்களில் யார் கிரியை செஞ்சிட்ருக்குறா சாத்தானே கிரியை செஞ்சிட்ருக்குறான் அதாவது நம்ம அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன செய்யறதே இல்லை முயற்சியே பண்றது இல்ல நான் சொல்றேன் சாத்தானுடைய கட்டினா எப்படி இருக்கும் எங்க கிரியே சேகிராம் பிசாசு நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல போறேன் சரி இன்னும் வேதாமத்திலே வேற எங்க சாத்தான் விசுவாசிகளுக்குள்ள வர்றதை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க வேதாமத்திலே nirbangalல சாத்தானும் பிசாசுனும் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நீங்க நன்றாய் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டதுதான் எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி திரிகிறான் வெளியே இல்லை யாருகிட்ட தான் சொல்றாரு மூப்பர்கள் ஊழியர்கள் வாலிபர்கள் அவங்க லிஸ்ட்டை சொல்லிவிட்டு வாலிபர்களே மூப்பர்களே அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு சொல்கிறாரு புருஷர்களேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜாக்கிரதையாக இருங்க உங்களை விழுங்கலான்னு நான் என்ன செஞ்சிட்ருக்கிறான் வகை தேடி சிட்டு திருக்கிறான் அதுக்கு மாத்திரமல்ல ஒன்று குறுந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு மனிதன் பாவம் அப்படி மகா பெரிய பாவம் செய்யும்போது போது

அழிஞ்சிருமா செத்துருவானா ஆனா வேதம் சொல்லுது அவன் ஆவி மட்டும் என்ன செய்வான் நல்லா கவனிங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்க விசுவாசியா இருக்கிறதுனால உங்களை பிசாசு பிடிக்க மாட்டான்னு அர்த்தம் உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்றதுக்காக நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை சில பிசாசு உள்ள வந்துருச்சுன்னா நீ பரலோகம் போவ ஆனால் உலகத்தில் பூமியில் நிம்மதியாக வாழ மாட்டேன் உன்னை பூமியில் நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்றதுல அவன் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இயேசு இம்மைக்கும் மறுமைக்காகவும் நாம் ஏசுவை தேடுக்கிறோம் ஆமேன் இப்ப பிசாஸ் என்ன செய்வான் தெரியுமா இவன் இம்மையில சந்தோஷமா இருக்கக்கூடாது இவன் எப்படியோ பலவத்துக்கு ரெடி ஆயிட்டான் ஆனால் இந்த உலகத்தில் அவனை என்ன செய்ய மாட்டேன் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன்னு உங்க வாழ்க்கையில உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் அவன் அவனுடைய கையை வச்சுக்கிட்டே இருப்பான் நல்லா யோசிச்சு பாருங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதை அப்போஸ் ஆகிய பவுல் இப்படியா சொல்லுகிறார் அவருக்கு நிறைய ஆவிக்குரிய அனுபவங்கள் பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் எல்லாம் அவருக்கு வெளிப்பாடு உண்டு ஆனால் ஒரு இடத்துல சொல்கிறாரு நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னுடைய சரீரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம முள்ளுனா வியாதின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல சொல்லப்பட்டது ஒரிஜினலாக வெறும் நேச்சுரல் டிசீஸ் கிடையாது அ டிசீஸ் இன்ஃப்ளிக்டட் பை அ சேட்டன் வேதத்தில் அப்போஸ் நான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார் அது என்னை கொட்டும் சாத்தானின் என்னை பைபிளில் வாசனமே படிச்சது இல்லையா அவன் என்னை கொட்டும் என்னவா இருக்கிறான் சாத்தானின் இருக்கிறான் ஏன் விட்டார் ஆண்டவர் எதனால் அந்த இடத்துல அவனுக்கு சாத்தானின் ஆளுகை அவனுடைய சரீரத்தில் ஒரு இடத்துல நான் உங்களுக்கு நல்லா கவனிச்சுங்க வி ஹாவ் த்ரீ பிளேசஸ் இன் அவர் பாடி நம்முடைய சரீரத்தில் மூன்று இடம் இருக்குது ஒன்று என்னுடைய ஆவி என்னுடைய ஸ்பிரிட் உள்ளுக்குள்ளற ரெண்டாவது என்னுடைய ஆத்துமா மூன்றாவது என்னுடைய சரீரம் நல்லா கவனிங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசியை பிசாசால ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றிலுமே தொட முடியாது எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க அதே விசுவாசி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பிசாசுக்கு கதவை திறந்து வச்சா அவன் ஃபஸ்ட்டு எதை தொடுவான் சரீரத்தை தொடுவான் அவுட்டர் பாடி சரீரத்தில் வியாதிகளை கொடுப்பான் அவன் என்ன பண்ணிட்டுருப்பான்னு கேட்டால் அவனுடைய கரம் வைக்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு போனால் இது சாத்தான் கிடையாது இது என்னது இது பல வேணும் இது வேலை வேணும் இது வேலை வேணும் இது அவன் எப்படி தான் தன்னை காட்டிக்குமா அப்படின்னு கேட்டால் வெளியவே காட்ட மாட்டான் அவன் தன்னை உங்கள்கிட்ட வெளியே ரிலீஸ் பண்ணவே மாட்டான் உங்களுக்கு தெரியவே தெரியாது உங்களை தொடறது பிசாசுன்னு உங்களுக்கு தெரியாது இது வியாதின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் சாதாரண வியாதின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் யார் தொட்டுக்கிட்டு இருப்பான் பிசாசு தொட்டுக்கிட்டு இருப்பான் ரெண்டாவது அவன் தொட இடம் நம்முடைய சோல் நம்முடைய ஆத்மாவில் அவன் தொடுவான் எப்படி தொடுவான்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஆத்மாவில் தொட்ட ஆளுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான கோபம் வரும் எப்படிப்பட்ட கோபம் சொல்லுங்க அப்படியே கோவப்பட்டு பேசும்போது அப்படியே கை காலெலாம் என்ன செய்யும் நடுங்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் கொஞ்ச நேரம் கழித்து சொல்லுவார் நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல என்னன்னு கேட்டால் பிசாஸ் எங்க இருக்கிறான் இப்போ சோல் தொட ஆரம்பிச்சிட்டான் அவனுடைய கரம் ஆத்மாவில மூன்றாவது இதுதான் வெளியே இருக்கிற ஆளுங்க யாருன்னு கேட்டால் ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே யார்கிட்ட இருக்கிறது அது வெளியே இருக்கிறவங்க ஒரு கிறிஸ்தவனுடைய ஆத்மாவை கூட சில நேரம் பிசாசால என்ன செய்ய முடியும்

ஒரு பட்டணம் எவ்வளவு பெருசோ அதே போல ஒரு மனுஷனுடைய ஆன்மாவும் பெரியது எத்தனை பேர் அதை நம்புறீங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு சைடு மதில் இடிஞ்சா போதும் அங்கங்க யாருடைய ஆக்குபேஷன் வந்துடும் எதிராளியுடைய ஆக்குபேஷன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுவர் இருக்கும் பட்டணத்தை சுற்றி மதில் இருக்கும் ஒரு ப்ரீச் உண்டான போதும் அந்த வழி மூலமாக பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருவான் இப்போ அந்த இடத்த நம்ம அடைச்சோம்னா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் பாதுகாப்பாக இருக்க முடியும் அல்ல அலை லூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசினுடைய முதல் ஆழத்துவம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் த நேச்சர் ஆஃப் டீமன்ஸ் நான் சொன்னதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் இதெல்லாம் பிசாசு நமக்குள்ளே வர்றதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் சொன்னேன் வாய்ப்புகள் இருக்குது சரி அவன் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறான் யார் இவன் அப்படின்னு சொன்னா த நேச்சர் ஆஃப் டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாவும் தெளிவாக சொல்லுகிறது அந்த பிசாசுகள் எல்லாம் சரீரம் இல்லாத ஒரு ஆவி அது என்னது சத்தமாக சொல்லுங்க சரீரம் இல்லாத ஒரு ஸ்பிரிட் இன்னும் சொல்ல போனால் அதுங்க எதை தேடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுங்களுக்கு ஒரு சரீரம் தேவை அதுங்களுக்கு ஒரு சரீரம் தேவை பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் லேகியோன் அப்படின்னு ஒரு பிசாசு தான் பேரை சொன்னிச்சு இல்லையா அவன்கிட்ட போயிட்டு முதல்லே போகும்போது துறத்துட்டார் போ அப்படின்ட்டார் கமாண்டு கொடுத்த உடனே அதுங்களால் உள்ளார் இருக்க முடியல எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர் காலம் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை என்ன செய்ய வர்றீர் டார்ச்சர் பண்ண வர்றீரே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து வெளியே போக முடியாது நாங்கள் நாங்கள் வெளியே போனால் எங்கே என்ன செய்வோம் எங்கே போகிறது எங்களுக்கு இந்த பண்ணிகளுக்குள்ளே போகிறதுக்கு என்ன செய்யுங்க அனுமதிங்க அப்படின்னு கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு மனுஷ உடம்பு வேணும் மனுஷ உடம்பு கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட்டு ஒரு மிருகத்தோட சரீரமாவது அதற்கு தேவை ஆமேன் இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் இதற்கான ஆதாரங்கள் தெளிவாக கொடுக்கப்படவில்லை என்றாலும் நிச்சயமா நம்மால சொல்ல முடியும் சாத்தான் எப்போ விழுந்தானோ அப்பயே ஆண்டவர் அங்கே இருக்கிற ஒரு குரூப்பையோ அல்லது சாத்தானுக்குடிய ஆளுகைக்குள்ள இருந்த ஏதோ ஒரு குழுவை சரீரத்தை விட்டு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார் எடுத்துட்டார் இன்னும் சொல்ல போனால் அந்த சரீரத்தை கன்சியூம் பண்ணிட்டார் அந்த சரீரத்தை கன்சியூம் பண்ணதுனால அந்த ஆவிகளை கொண்டிருக்கிறது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவைகளுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது நியமிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இந்த மனுக்குளம் முடியும் போது உன்னை என்ன செய்வேன் நான் அழிக்க போகிறேன் உனக்கு நரகம் வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ அதுங்க நரகத்துக்கு போகலைன்னா அதுங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு எப்போ போகிறோன்னு கொஞ்சம் கொஞ்சங்காலம் தான் இருக்குதுன்னு சொல்லி எவனையாவது ஆட்கொள்ளலாம் எவனுக்குள்ளாராவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறது பரிசுத்த வேதாகவும் தெளிவாக சொல்லுகிறது இயேசுவின் நாமத்தினால் நாம் செவிக்கும் போது எந்த பிசாசும் மனுஷனுக்குள்ளே என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அலையிலூயா அலையிலோவியா இன்னும் சொல்ல போனா நமக்குள்ள எந்த இடத்துல பிசாசு கிரியேட் செய்கிறான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும் நல்லா கவனிச்சு பாருங்க வேகத்தில் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல ஆண்டவர் இந்த பிசாசி குறித்து ஆண்டவர் எழுதி இருக்கிறார் இந்த பிசாசை குறித்து எழுதின இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசி என்ன செய்கிறான் ஒரு மனிதனுக்குள்ளே எதற்காக வர்றான் எப்படி வர்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் காரியம் மனிதனை ஆட்கொள்ளும்போது அவனுடைய முதல் காரியம் என்னன்னு கேட்டா ஹி என்டைசஸ் நல்லா கவனிங்க என்ன நான் சொல்கிறத எழுதி கொள்ளுங்க ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் முதல்லையே உங்களுக்கு உள்ளே வரமாட்டான் முதல்ல வெளியே இருந்து என்ன செய்வான் பேசுவான் நேற்று ஒரு சம்பவத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருஷம் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் சுட்டு கொல்லப்பட்டார் அந்த மினிஸ்டர் சுட்டு கொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய ஆஃபீஸில் அவன் உட்கார்ந்துருக்கும்போது பக்கத்து ரூமில் அவனுடைய பிஏ ஒரு பெண்மணி அவள் என்ன பண்ணிட்டு இருக்கானா ஒரு சேட்டன் பைபிள் வாசிச்சிட்டு இருந்துருக்கிறான் சேட்டன் சர்ச்சோட பைபிள் வாசிச்சிட்டு போது ஒரு சத்தம் கிடைத்தான் நீ எழுந்து உன்னுடைய பிஸ்டல் எடுத்துகிட்டு போய் மினிஸ்டர் ரூமில் மினிஸ்டர் சுடு அப்படின்னு இந்த பொண்ணு ரூம்குள்ளே போகும்போது எப்பயுமே ஒரு ஸ்டெனோ தன்னுடைய அசிஸ்டண்ட் பிஏ வந்து உள்ளார வந்தால் எதுக்கு வருவாங்க சும்மா வருவாங்க அதனால் இது சும்மா வருது அப்படின்னு நினச்சி வா அப்படின்னு சொல்லி உள்ளார கூப்பிட்டுட்டார் கூப்பிட்ட உடனே நேராக போய் நெஞ்சுக்கிட்டு வச்சு டமால் என்ன செஞ்சிருச்சு சுட்டுருச்சு ஆள் செத்து போனான் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சொல்லுதான் நான் எப்படி சுட்டேன்னு எனக்கே தெரில ஒரு சத்தம் கேட்டுச்சு எனக்கு நீ போய் மினிஸ்டர் என்ன செய்யி சுடுன்னு நான் என்ன செஞ்சேன் சுட்டேன் தஞ்சாவூரில் நடந்த சம்பவம் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தஞ்சாவூரில் ரெண்டு நண்பர்கள் பக்கத்து பக்கத்து திருநெயில் படுத்திருந்தாங்க இரவு ஒன்றா சந்தோஷமாக படுத்திருந்தாங்க இரவு ஒரு மணி போல் ஒரு சத்தம் ஒரு நண்பனு கேட்குது அறுவாள் எடுத்து உன் ஃப்ரெண்டை வெட்டு அப்படின்னு அந்த சத்தம் கேட்டோன்னே எந்திரிச்சு வெட்டிப்பிட்டான் அவனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சு அழுவுறான் என் நண்பனை நான் வெட்டணும்னே நினைக்கல ஒரு சத்தம் கேட்டுச்சு என்னை வெட்ட சொன்னிச்சு என்ன பண்ணேனே தெரியல வெட்டிட்டேன் சேட்டன் என்ன செய்கிறான்னு கடா நயங்காட்டி உன்னை வெட்ட சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை பாவம் செய்கிறது கூட ஒரு சத்தம் உனக்குள்ளே கேட்கும் ஏ அதை செய் அதை பண்ணு இது பிசாசோட வேலை பிசாசு உன்னை அழித்து விடுவான் அவன் வெளியே இருந்து பேசும்போதே நம்ம ஜாக்கிரதையை அவனை கண்டுபிடிச்சு அழிக்கலை அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் அடுத்த வேலை எங்கே தான் செய்வான்னா சோலுக்கு தான் செய்கிறான் அவன் சரீரத்தை தொட்டு அதற்குள்ளே உள்ள வந்து விடுகிறான் ரெண்டாவது பிசாசோட என்ன வேலை அவன் செய்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய நான் வேதாமத்திலிருந்து அவனுடைய செயல்பாடுகளை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் வேக வேகமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னை கவனிக்கிறவங்க கவனிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையிலிருந்து இந்த காரியங்களை வெளியே எடுத்துடலாம் வேகமாய் சொல்லுகிறேன் ஆதாரங்களோடு வேத வசனத்தில் எத்தனை விதமான ஆவிகள் எப்படி எப்படிலாம் கிரியை செய்கிறது என்பதை வேதாமத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது தர் இஸ் அ ரெக்கார்ட் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ் வேதாகமத்தில் இருபத்தி ஐந்து விதமான பொல்லாத ஆவிகளை குறித்து வேதாகம் சொல்லுகிறது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை வேகமாய் சொல்கிறேன் ஒன்று முதல் காரியம் ரெக்கார்ட் அபவுட் ஈவில் ஸ்பிரிட் இஸ் எரிச்சலின் ஆவி முதல் முதல்ல வேதாமத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஆவி என்னன்னு கேட்டிங்கன்னா எரிச்சலின் ஆவி வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்கள் என்னாகவும் ஐந்து பதினாலு எபேசியர் நாலு இருபத்தி ஏழில் புதிய பாட்டில் அப்போஸ் நாய்க்கிய பவுல் திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார் கோபத்தின் ஆவி ஒன்று ஆட்கொள்ள விடாத கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுக்கு இடம் கொடாதுருங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு ஓப்பனிங் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அதிகப்படியான கோபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பலையோ நான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப கோபக்காரர் அப்படின்னா உங்கள் கோபத்துக்கு கண்டிப்பாக காரணம் என்னவா இருக்கும் நான் நீங்கள் சொல்லலாம் அது எப்படி என்ன போய் கோபக்காரன்னு சொல்லலாம் நான் நீதிக்காக தானே கோவப்படுறேன் நியாயமாக தானே பேசமாக இருக்கிறேன் பைபிளில் தெளிவாக சொல்லுது நீ கோபம் வந்துச்சுன்னா இருந்து உ உன் கோபத்தை உன்னால் அடக்க முடியலன்னா கோபம் என்கிற உன்னுடைய ஆன்மா பகுதியில அதாவது உன்னுடைய சோல் உன்னுடைய சித்தத்துக்குள்ள ஒரு பிசாசோன கிரீசு சில பேர் நாலு மாதம் அஞ்சு மாதம் சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் தேவ சமூகத்துக்கு பயங்கரமான எதிரி நல்ல கவனி நான் சொல்கிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி நான் சொல்கிறத என்னுடைய கடமை இனி யாருக்கிட்டையாவது உங்களுக்கு கோபமாக வைராக்கியமாக வந்துச்சுன்னா அன்னைக்கே அல்லது அப்பொழுதே அந்த கோபத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் சஸ்டைன்ட் ஆங்கர் கோபம் நீடித்து கொண்டு போகிற கோபம் பிசாசுக்கு ஓப்பன் பண்ணிடும் டோரை பேய் உள்ளார வந்து வாழும் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எவனை பார்த்தாலும் எரிஞ்சு தான் விழுவிங்க நீங்கள் இருப்பீங்க நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் ஆகிட்டோம் நம்ம பெரியால் ஆகிட்டதுனால அதிகமாக என்ன செய்கிறோம் கோவப்படுறோம் பீசாஸ் அப்படி தான் காமிப்பான் எப்படின்னா நீ பார்த்தியா நீ நல்லா கோவப்படுற உன்னை பார்த்தா எல்லோரும் என்ன செய்கிறாங்க பயப்படுறாங்க உனக்கு நல்ல மரியாதை என்ன செஞ்சுருக்கு கிடச்சிருக்கு ஏன்னா ஹெல்லில் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும் ஏன்னா பைபிளில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட மதல் ஆவி எரிச்சலின் ஆவி ஆண்டவர் ஒரு சொல்கிறாரு இந்த எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுக்காத அந்த எரிச்சலின் ஆவி அங்கே பைபிளில் முதல் முதல்ல யார் மேலே தான் வந்துச்சான் தெரியுமா பெரிய குடும்பம் என்னன்னா பொண்டாட்டி மேலே தான் வந்துச்சான் புருஷனுக்கு இறங்கணிச்சு எரிச்சலின் ஆவி யார் மேலே மனைவி மேலே இன்றைக்கி பாதி பேருக்கு என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு நான் எல்லாரையும் மன்னிச்சிட்றேன் ஆனால் என் பொண்டாட்டியை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியல மன்னிக்க முடியல யாரை மட்டும் மன்னிக்க முடில அதான் சொல்கிறேன் ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நீ நல்லவ ஆனால் பொண்டாட்டிக்கு மட்டும் என்னவென் கேட்டவன் ஆவியானவர் சொல்கிறது நல்லா காது உள்ளவன் கேட்க கெடவன் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதோ கேட்கலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் என்னுடைய மந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சத்தியங்களை நான் சொல்லித்தர்றேன் எரிச்சலின் ஆவிக்குள்ளே நீ இருந்தினா உன் வாழ்க்கையில் ஒரு நாள் பிசாசை ஆட்கொண்டு உன்னால் வாழ்க்கை முழுவதும் எரிச்சலும் கோபமாகவே வாழ்க்கை கழியும் சந்தோஷமாக இருக்கவே இருக்காது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் ஒரு விசுவாசி கோபப்படும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்குறான் எடுத்து வாசிச்சு பாருங்க தான் பேசுறேன் ஒரு விசுவாசியால பிசாசுக்கு என்ன கொடுக்க முடியும் உங்களை பத்தி யாராவது ஒருத்தர் சொல்றாங்க ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்க பயங்கரமான ஒரு கோவம் என்ன செய்து உள்ளார என்ட்ரி ஆகுது உடனே நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா உடனே வாயை திறந்து அவனுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சேன் அவனை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு புலம்பி தள்ளுங்க பிசாசு ஈஸியாக உள்ளே வந்துடுவான் அதுக்கப்புறம் அவனோட வேலையை உங்கள் வாழ்க்கையில் போட்டுட்டு போயிட்டே இருப்பான் ஹார்ட் அட்டாக்கிலேருந்து இருந்து எல்லாமே அவனுடைய ஸ்பான்சர்ஷிப் அவன் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு போவான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கான அறிகுறியே இருக்காது இப்போ கொலஸ்ட்ரால் தானா என்ன செய்யும் ஏறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தானா என்ன செய்யும் ஏறும் ஏன்னா பிசாசு உங்களுக்கு விதை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான் என்னன்னு கேட்டா நீ கோபம் போடுமாங்கனே நல்லா இருப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்கள் உங்கள் அமைதியாக ஏறி உட்காந்து பெட்டில் தனியாக பேசிக்கிட்டு இருக்கணுமா எப்படி பேசிகிட்டு இருக்கணுமா ஏடி உட்காந்து ஆத்மாவோட ஆத்மாட்ட பேசணுமா டே கோபப்படாத கேப்பிட்டான் கர்த்தர் ஒன்று மனுஷனை ஏன் நம்புற மனுஷனை ஏன் பார்க்கற கத்தரை பார் மனுஷன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு என்ன செய்யணும் உங்கள் ஆத்மாவோட பேசி சமாதானப்படுத்தி ஓகே ஓகே எல்லாரையும் மன்னிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு மன்னிக்கிற தன்மைக்குள்ளார என்ன செஞ்சோன்னோம் வந்துடணும் வரலை அப்படின்னா ஜோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம் வேதத்தில் எடுத்து வாசிச்சு வாசிப்பாருங்க பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வேகமாய் பிரசங்கி ஏழு ஒன்பது உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே உன் மனதில் சீக்கிரமாய் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அட்வைஸ் கிடையாது கட்டளை உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கோபம் கொள்ளாதே கோபம் யாரோட நெஞ்சில நீ கோபம் ஓவரா பட்டினா அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்லுங்க நெஞ்சில தான் கோபம் என்ன செய்யுமா குடி கொள்ளும்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல ஒரிஜினலாக இங்கிலீஷ் பைபிள் யாராவது வாசிப்பாரு அந்த பைபிளில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு இருக்கு எது குடிகொள்ளும் ஆங்கர் வில் அபோர்டு இன் யூ அப்படின்னு இருக்கு கோபத்தின் ஆவி வந்து எங்கே உட்காந்துக்கும் எத்தனை பேர் இதுலேருந்து வெளியே வர விரும்புகிறீங்க இன்னைக்கு அலை லூயா அலை லூயா சரி ரெண்டாவது வேதத்தில் நான் முக்கியமான சில காரியங்கள் பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி இது வந்து வேதாபத்தில் நியாயதிபதி புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷம் ஸ்பிரிட் ஆஃப் ட்ரெச்சரி பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி இது பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவின்னா என்னது அர்த்தம் தெரியுமா பிரச்சனையே இருக்காது ஒரே ஒரு ஆள் குறுக்க வந்தால் போதும் ரெண்டு பேர் சமாதானம் போயிட்டுருப்பாங்க அவன் உள்ளார வந்தவுன்னு என்ன வந்துடும் சண்டை வந்துடும் பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக போய்ட்டுருந்துருப்பாங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஒருத்தன் குறுக்க வருவான் அவ்வளோதான் ரெண்டு பேருக்கு என்ன நடக்கும் சண்டை நடக்கும் என்னடா உள்ள வந்துச்சு அப்படின்னா பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி என்னது சண்டையை மூட்டி விடுற ஆவி பக்கத்தில் வந்துச்சுனாலே சோழி முடிஞ்சுது மூன்றாவதாக இன்னொரு ஆவி இருக்கு அதுதான் பொல்லாத ஆவி என்ன ஆவி இங்கிலீஷ் பைபிளில் ஈவில் ஸ்பிரிட் எதெல்லாம் பொல்லாததோ அதெல்லாம் செய்யும் அந்த வசனம் பொல்லாத ஆவி தான் சாம் சவுலை பிடித்தது லூக்கா ஏழு இருபத்தொன்று அப்போ சிலர் பத்தொன்பது பதினாறு இதில் எல்லாத்துலேயும் பொல்லாத ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி அந்த பொல்லாத ஆவி கூட தீர்க்க தரிசனம் சொல்லும் என்ன சொல்லும் அதுதான் பொல்லாத ஆவி சவுல் மேலே இறங்க சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தானா தாவி இது என்ன வாசிச்சிட்டு இருந்தானா சொரமண்டலம் வாசிக்கிட்டு இருந்தானா அப்போ பொல்லாத ஆவி என்ன கூட சொல்லும் சொல்லுங்க தீர்க்க தரிசனம் கூட சொல்லும் அடுத்ததாக வாசிச்சு பாருங்க பொய்யின் ஆவி ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு

அன்ஸ்டாப்பிள் லைஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா அடுக்கு அடுக்காக ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்றை மறைக்க அடுத்தது ஒன்றை மறைக்க அடுத்ததுன்னா ஒரு லைனாக பொய் வச்சுக்கிட்டே இருப்பான் நீங்கள் எப்படி தான் துருவி துருவி கேட்டாலும் எல்லாத்துலேயும் ஒரு பொய்யை போட்டு என்ன செஞ்சிருவான் எஸ்கேப் ஆயிடுவான் அவன் வேணா எஸ்கேப் ஆகிறத நான் நினச்சிட்டு இருக்கலாம் நீங்கள் ஆனால் ஒரிஜினலாக ஹீஸ் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் பொய்யின்னு ஆவி உள்ளே வந்துருச்சதுனால இருக்கிறதுலே ஒஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அதுதான் இருக்கிறதுல மோசமான ஆவி அதுதான் நல்லா கவனிங்க ஏதாவது ஒரு காரியம் வரும்போது பொய் சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காதுங்க நீங்க பொய் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்க தப்பிக்கிறது இல்லை கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றுகிறவர் உங்கள் பொய் உங்களை காப்பாற்றும் என்று நம்புவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பிசாசின் உதவியை தேடுறீங்க பிசாசு உங்களுக்கு வந்துருவான் உங்க நாக்கு நல்லா கவனிங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நாக்குல அந்நிய பாஷை வரத்தை கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னா அந்த பொய் நாவை என்ன செய்யணும் மாறி ஆகணுன்றதுக்காக தான் ஆமேன் டக்கு 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 டக்குன்னு பொய் பேசுறது அப்படியே லிஸ்ட்டு லிஸ்ட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் பேசுவாங்க சில பேர் அது உண்மையாக சொல்லலாம் இந்த பொய்யின் ஆவி இருக்கிறவங்களை கொண்டு போய் அந்த பொய்க்கு ஒரு டெஸ்ட் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது பாத்தீங்களா என்ன மிஷின் பேர் தெரியுமா உங்களுக்கு பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின்லாம் இருக்குது ஒருத்தனை வந்து நேச்சுரல் அதாவது இந்த சேட்டனிக் லையர்னு சொல்லுவாங்க அசுத்தாவி பிடித்த பொய்யன் அவன் போய் பொய் சொல்கிறான்னா அந்த மிஷின் கூட கண்டுபிடிக்காதான் ஏன்னா அவ்வளோ சூப்பராக போய் சொல்லுவானான் அவனை மாதிரி பொய் சொல்ல எவனாலேயுமே முடியாதான் நீங்கள் கூட பல இடங்களில் நான் பொய் சொன்னேன் சூப்பராக தப்பிச்சிட்டு தெரியுவா அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல சந்தோஷப்படாத அசுத்த ஆவி உன் வாயில் என்ன செஞ்சிட்ருக்குறான் உட்காந்துருக்கிறான்னு அர்த்தம் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது பொய்னாவே உனக்கு என்ன கிடைக்கும் உன் நாக்கு அறுக்கப்படும் இருக்குது உன் சங்கரிக்கப்படும் சகல வார்த்தைகளையும் பேசுகிறாயே உன் நாக்கு என்ன பண்ணும் கட் பண்ணப்படும் இருக்குது ஆமேன் இட் வில்லி கட் ஆஃப் அப்படின்ட்டுருக்கு பொய் பேசி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலான்னு மட்டும் நினைக்காத உண்மையை பேசி நாள் அடி வாங்கினாலும் வாங்கிக்கோ ஆனால் பொய் சொல்லி நரகத்துக்கு போய் சேர்ந்துடாத வேதம் தெளிவாக சொல்லுகிறது பொய்யர் யாவரும் எங்கே போகிறாங்க நரகத்துக்கு போகிறாங்க இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து நம்ம ஆளுக பண்ணுற கூத்தெல்லாம் பொய்யிலும் பொய்க்கு பிதாகும் தான் எங்கே இருக்கு எனக்கு வந்து எங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்ததே பாஸ்கர் மாமா தான் யாருக்காவது ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கிறீங்க ஃப்ரீயாக இருக்கிறீங்களான்னு கேட்கணுன்னு அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தாருன்னு அவருக்கே தெரியாது ஏன்னா எனக்கு தான் தெரியும் அவர் இன்னொருத்தரை திட்டும்போது எங்கே இருக்கிறேன் ஏதுன்னு கூட கேட்காம அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறான்னு ஒருத்தரை திட்டிகிட்டு இருந்தார் பாதை ஆஹா அப்போ யாராவது பேசுனா நம்ம ஃபோனில் முதல்ல என்ன கேட்கணும் எங்கே இருக்கிறீங்க அதை நான் கேட்க நம்ம ஆளுங்க எங்கட்ட பேசுகிறதெல்லாம் போய் தான் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் போதும் இதோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துடு நான் வீட்டுக்கு முன்னாடி தான் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன் எங்கடா வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தனை கணமா அப்படின்னா தே எங்கடா வீட்டுக்கு முன்னாடி காண வேணாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நானும் ரோட்டில் எட்டி பார்த்தா அந்த ரோடு வரைக்கும் எனக்கு தெரியுது இங்கேருந்து பார்த்தா டே ரோட்டில் காண வேடன்னா அதுதான் நான் மெயின் ரோட்டில் அப்படின்வான் அதுக்கப்புறம் மெயின் ரோட்டில் நீங்கள் போய் தேடினாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது செல்போன் லையர்ஸ் பி கேர்ஃபுல் செல்போன்ல மனுஷன் பார்க்காம இருக்கலாம் அப்படி கழிச்சுக்கிட்டு நீ போய் சொல்லலாம் ஆனா பிசாசும் ஆண்டவரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பிடிச்சிக்கும் அவன் ஆண்டவர் கையை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான் போலா நீ நாசமா போட்டு போயிட்டே இருப்பார் போய் சொல்லி 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 நீ அவன் தான் திருந்தாம இருப்ப போ அப்படின்னு விட்டு போயிடுவார் பிசாசு வந்து பிடிச்சிக்குவான் நல்லா அவன் வாழ்க்கை ஃபுல்லா அதுக்கப்புறம் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் மாதிரி நரகத்துக்கு போற மாதிரி ஆயிடும் அடுத்ததாக போய் எங்கே விளையா வேற என்ன பாவம் பின்மாற்றம் ஒரு ஆவி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பிரிச்சுவலாக அப்படியே இருப்பாங்க திரு அப்படின்னு ஆயிடுவாங்க என்ன சோனா ஆ ஆண்டு ஒரு தேடி தேடி என்னத்தை கண்டோம் எங்கடா வந்துச்சு அப்படின்னா இது ஸ்லைடிங் ஸ்பிரிட்டு இது உள்ளார வந்துடும் என்னத்த போய் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம் ஒழுங்காக அப்போ தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க என்ன நடந்துருச்சு எனக்கு என்னத்தை ஜோ பண்ணி என்னத்தை கண்டோம் பிரதர் நானும் பைபிள் வாசித்து கிறிஸ்தவனாக வாழ்ந்து என்ன பண்ணிட்டேன் அது ஒரு பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட் ஏ ஊழியன் ஊழியன்னு போய் என்னதான் கண்டோம் என்னதான் ஊழியத்தை பண்ணி என்னதான் பண்ணோம் அதெல்லாம் தேவையில்ல ஆண்டவர் பார்த்துக்குவார் யாரோ இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஊழியத்தை பார்க்க நான் தான் ஊழியத்துக்கு போகணுமா இது பின் ஆவி பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்குது முடிஞ்ச உடனே என்கிட்ட வாங்கிக்கோங்க நீதிமொழிகள் பதினெட்டு பதினாலு முறிந்த ஆவி இது முறிந்த ஆவி என்னன்னு கேட்டிங்கன்னா ஊண்டட் ஸ்பிரிட் என்னன்னு கேட்டால் யாரோ உங்களை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள தச்சிக்கிட்டே இருக்கும் காயமாக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க ஏன் இருதயம் வியாகுலப்படுகிறது சஞ்சலப்படுகிறதுன்னு ஒரிஜினலாக அதில் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இப்போ மோசஸ் அண்ணா என்ன ஒன்று சொல்கிறாரு அது அவர் சொல்கிற தூக்கி மனசில் இவர் என்னை இப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அடுத்தது ராஜேந்திரன் என்ன ஒன்று சொல்கிறார் இவர் இப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அப்புறம் ஒரு தங்கச்சி என்ன எப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டா இப்படி இதெல்லாம் உள்ள வச்சு என்ன எப்படி பண்ணிட்டாங்களே எப்படி பேசிட்டாங்களே எப்படி பண்ணிட்டாங்களே எப்படி பேசிட்டாங்களே கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா பாஸ்டர் ஜேம்ஸ் ரோடுக்குள்ளார கூட என்ன வந்துடும் முறிந்த ஆவி வந்துடும் என்ன ஆவி வந்துடும் இது என்ன நீங்கள் நினைக்கலாம் முறிந்த ஆவின்னா அது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டாங்க உண்மையாக அது ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ள வரும்போது உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி செய்யும்னு ஜபமே பண்ணுறார் தா பாவம் செய்த உடனே சொல்றான் ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த ஆவியை என்ன விட்டு எடுத்துக்கொள்ளாமல் வரும் உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்ப என்ன நடக்குது ஊண்டட் ஸ்பிரிட் யாரை கொடுக்கறானா பிசாசு கொடுக்கறான் இன்னொன்னு ஆங்கிலத்துல புரோக்கன் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு உடைக்கப்பட்ட இருதயம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருதயம் உடஞ்சு அழுவாங்க நான் சொல்றேன் ரொம்ப அழாத அழுகிறதா தான் எங்க தான் அழுகணும் தேவ அழுகணும் தனியா உட்காந்து தேம்பு தேம்பு அப்படின்னா அழுதிங்கன்னா கூட யார் வந்துருவா ஆ ஆறுதல் கிடைக்கலையா ஆண்டவர்கிட்ட நான் இருக்கிறேன் அப்படின்னு உடனடியாக வர்றதுக்கு யார் தான் இருக்கிறா உங்களுக்கு ரகசியம்லாம் தெரியாது நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் உலகத்தில் போய் பாருங்கள் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு அப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அந்த பிள்ளைகிட்ட அல்லது எவனாவது ஒருத்தன் வாக்கு கொடுத்து உன்ன கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பான் அவன் விட்டு போயிடுவான் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் அவன் விட்டுட்டு போனான் என்ன நான் இருக்கேன் பிசாசோட வேலை தான் இது அவன் உன்னை மறந்தேன்னு நான் இருக்கேன் நான் பிடிச்சிக்கிறேன் உன்ன அதே போல் தான் ஏசு உன்னை மறந்துட்டாரா விட்டுட்டாரா நான் இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு புஷா அதுக்கும் அதனால் இந்த ஊண்டட் ஸ்பிரிட்டு இந்த புரோக்கன் ஸ்பிரிட்டுக்கெலாம் ரொம்ப என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது உடைக்கப்படுதா இருதயம் முட்டியை போட்டு அண்ணாள் மாதிரி எங்கே தான் ஊற்றணும் ஊரெல்லாம் ஊற்றிட்டு வந்துடுறது அழுதான் தேவ சமூகத்தில் அழணும் ஆமேன் இங்கே அழுதா இங்கே அழுங்க சிரிச்சா இங்கே சிரிங்க வெளியே போய் ரொம்பவும் சிரிக்காதீங்க ரொம்ப அழாதீங்க டேஞ்சரஸ் ஸ்பாட்ஸ் ஆர் தேர் நிறைய இடங்கள்ல பிசாசினா அதிகம் இருக்குது நல்லா கவனிங்க அடுத்ததாக தாறுமாறுகளின் ஆவி ஏசையா பத்தொன்பது பதினாலு வாழ்க்கை உனக்கு தாறுமாறாக ஆச்சுன்னா ஒருத்தன் தாறுமாறா ஓடுறான் அந்த தப்பு இந்த தப்பு அது இது இது அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி செயல்படுறான் அப்படின்னா அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அங்க மூணு மாசத்துக்கு மேல இருக்க முடியாது இங்க ரெண்டு மாசத்துக்கு மேல இருக்க முடியாது அங்க ஒரு மாசத்துக்கு மேல இருக்க முடியாது இது என்னவா ஆயிரும் தாறுமாறுகளின் ஆவி ஆயிரும் நான் ஒரு பையன் என்கிட்ட வந்தான் பேர் சொல்ல விரும்பல ஊழியத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வரும்போது என்கிட்ட ஒன்னு சொல்லிட்டே வந்தான் என்ன அப்படின்னு கேட்டா எங்க போனாலும் எனக்கு மூணு மாசம் தான் இருக்க முடியும் நான் சொன்னேன் தம்பி இப்படி கன்வெஸ் பண்ணாத உனக்கு இங்கேயும் எவ்வளோதான் இருக்க முடியும் சொல்லியே பார்த்தேன் கேட்கவே இல்லை அவன் அதை இப்போ ஒரு விஸ்வாச அறிக்கையாகவே செஞ்சுக்கிட்டு தான் எங்கே போனாலும் மூணு மாதம் கரெக்டாக மூணே மாதந்தான் இங்கே இருந்தால் ஓடி போயிட்டான் இது என்னன்னு கேட்டால் தாறு மாறின் ஆவி இது ஒழுங்காக ஒன்றை ஒரு இடத்துல உட்கார வைக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா கனநித்திரையின் ஆவி பல பேருக்கு தானாக தூக்கம் வரும் எப்படி வரும் சொல்லுங்க எப்படி தான் வருதுன்னு தெரியல நல்லா கவனிச்சு பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் படம் பார்க்குறேன் நீ உன்னால் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது கணநித்திரையின் ஆவி தான் என்னை நல்லா கவனியுங்க இந்த கணநேத்திரையின் ஆவியை கர்த்தர் விசுவாசிகள் ஒரு சாதாரண அவிசுவாசி மேலே வர விடலை தீர்க்கதரிசிகளின் மேலே கணநேத்திரையின் ஆவியை வரவிட்டார் தீர்க்க தரிசிகள்னால் யாருன்னால் ஆவிக்குரியவன் இந்த கணநயத்திரியின் ஆவி யார் மேலே வர்ற ஸ்பிரிட் அப்படின்னு கேட்டால் ஆவிக்குரியவர்கள் மேலே வர்ற ஸ்பிரிட் மெசேஜ் கேட்கும் போது அல்லது வீட்டில் ஜபம் பண்ண பைபிள் எடுத்த உடனே சில பேர் சொல்லுவாங்க பைபிள் எடுத்த உடனே எங்கேருந்து தான் வருதோ தெரியல போகிறது நல்ல தூக்கம் அது ஒரு நாள் ஒரு அம்மா நைட்டு பதினோரு மணிக்கு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்களாம் பாஸ்டர் அப்படின்னாங்களா என்னையம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க ஆனால் உங்கள் செய்தியை கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னாங்களாம் என்னம்மா நைட்டு பதினோரு மணிக்கு செய்தியை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னா எனக்கு நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணால் உடனே என்ன வந்துடும் எனக்கு தூக்கம் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்களேன் நான் தூங்கிடறேன் அப்படின்னாங்களாம் இதெல்லாம் கன நெத்திரி நாவி பிடிச்சி ஆட்டுதுன்னு அர்த்தம் ஆமாம் பெரட்டணும் காரணம்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக டயர்டாக பிரதர் ஃபுல்லாக டயர்டாக இருந்தாலும் மற்ற வேலை செய்யணும்னா கரெக்டாக செய்கிறோமா எவ்வளோ டயர்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே போயிட்டு வரேன் அதே ஒருத்தனுக்கு வேறு ஏதாவது வேலையை சொல்லுங்க ஓ இது நான் இருக்கேன் நான் செய்கிறேன் கூப்பிட்டுருக்கே மாட்டேன் நம்மளால தான் போய் முதல்ல ஆஜராகிறது ஏன்றேன் தனக்கு அடாத வழக்கில் தலையெடுக்கிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு சமான் இருக்கு நம்மளை யாராவது கூப்பிடணும் ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி நம்ம போடணும் போய் விழுந்துக்கிறது நீ அதாவது மூடன் நெடுக்க போய் என்ன செய்கிறானா தண்டிக்கப்படுகிறான் அவன் நம்ம வாலண்ட்ரியாக போவோம் அவன் வாலண்டியாக ஏதாவது சொல்லுவான் சொன்னவுன்னா இந்த வார்த்தை அவன் சொல்லியிருக்கலாமா நானால போனேன் நீ ஏன் ஏன் போனான்ற நான் புரியுதா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கணநித்திரின் ஆவி அடுத்ததாக வாசிக்கனா ஒடுங்கின ஆவி எப்போ இப்படிதான் இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒடுங்கின ஆவி ஆல்வே சிக்ஸ் ஓ கிளாக் பேஸ் இப்படியே தான் தூக்கிட்டு இருக்கோம் இந்த ஒடுங்கின ஆவி என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியாது மலை ஏசாய அறுபத்தி ஒன்று மூணு அதுக்கப்புறம் ஒன்று சாம்வேல் பதினாறு இருபத்தி மூணு ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் ஒரு பாரம் ஒன்று நெஞ்சை அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே எப்போ பார்த்தாலும் ஒரு பாரம் அது ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேசித்தன ஆவி பாவத்துக்கு வேகமாக ஓடுவாங்க வேசித்தன ஆவின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை விடமாட்டான் வைபிள் ஓசியா நாலு பனிரெண்டு அஞ்சு நாலு மல்கியா ரெண்டு பதினஞ்சு பதினாறு இந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆனவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் போகிற வர ஒரு பொண்ணையும் ஆம்பளே விடமாட்டான் அது வந்து வேசித்தனை ஆவி அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது தேடிக்கிட்டே இருக்கும் எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும் எதையாவது கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் அடல்ட்ரி விபச்சார வேசித்தன ஆவி இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழகத்தில் ஹோமோ ஸ்பிரிட் இப்படி பல ஆவிகள் கிரியை செய்கிறது இதுக்குள்ளார் நீங்கள் சொல்லலாம் அப்போ பாலியல் காரியங்கள் சாதாரணமான எண்ணங்கள் கூட பாவமா அப்படின்னா பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் என்ன செய்கிறவன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குறவன் அப்படின்னா என்னை நல்லா கவனிங்க பெண்ணை இச்சையோடு பார்க்குறவன் அப்படின்னா சினிமா பார்க்கலாமா ஹீரோயினே இல்லாத படம் எதாவது இருக்கா சொல்லுங்க இருந்துச்சுன்னா போட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பண்ணுற பெரிய பாவத்திலே பெரிய பாவம் என்னென்னா சினிமா பார்க்கறது தான் நான் அந்த சினிமா பார்க்கறத பற்றி நான் கடந்த நாட்களில் பைபிள் ஸ்டடியில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் தங்கச்சிங்க ஹாலிவுட்டில் வர்ற படங்கள் நம்மளாம் இப்போ எப்படி லேட்டஸ்ட்டாகனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் கூட என்ன பண்ணேன்னா இந்த பயலுக்கு தமிழ் படம் தானே பசங்க பார்க்கக்கூடாது அதனால ஹாலிவுட் படமாக என்ன செய்வோம் வாங்கி போட்டு விடுவோம் நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களாம் பாம்பேன் வெளியே போயிட்டு வரும்போது லீவுக்கு போய்ட்டு வரவங்களோ அங்கே நாங்கள் படம் பார்த்தோம் அதை பார்த்தோம் இதை பார்த்தோம்னு சொல்லுவாங்களே சரி ஸ்பைடர் மேனு அந்த மேனு இந்த மேனு எல்லாத்தையும் வாங்கி போட்டு பாருங்கடான்னு விட்டு வச்சு நானே வாங்கியும் கொடுத்தேன் உண்மை என்ன தெரியுமா ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களும் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற ஸ்டண்ட் ஃபிலிம்ஸ் ப்ளஸ் எல்லா படங்களும் நியூ ஏஜ் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய இலுமினாட்டி குரூப் அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ ஏஜ் அப்படின்னு அதாவது புது யுக கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்குது என்னன்னு கேட்டால் அவன் பண்ணுறது ஃபுல்லாக மந்திரவாதம் பில்லி சுனியம் அந்த கல்ட்ல பார்த்தீங்கன்னா நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள் முதற்கொண்டு கொண்டு சூனியக்காரர்கள் நம்புவீங்களா ஆக்டர் அவங்க சூனியக்காரங்க நடிக்கிற ஒரு பெண் அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பெண் அவ வெளியே வந்து சொன்ன விஷயம் நான் சொல்றது பொய்யே கிடையாது என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது ராபின் ஹோஃப் சொல்லக்கூடிய ஒரு பெண் ஹாலிவுட்டில் நடிகை ஆகணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்த பெண் அந்த பொண்ணுக்கு அஞ்சு வயசுலேயே கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி பிசாசு ஒன்று கொடுத்துட்டாங்களாம் ஒரு பேய் வந்து அஞ்சு வயசுலேருந்து பேசுமா ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பேயா வந்து பேசாதான் ஹாலிவுட்டில் மெர்லின் மண்ட்ரோன் ஒரு நடிகை இருந்தால் டாப் நடிகை அந்த நடிகை உருவத்தில் வந்து அஞ்சு வயசு குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து பேசுமா அது வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுமா இப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி வாலிப பிள்ளையாயிடுச்சு வாலிப பிள்ளையானவனே அந்த அதோட அதாவது அதுக்கு பேர் என்னென்னு கேட்டால் கைடு ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு சொல்லுவாங்களாம் அந்த ஸ்பிரிச்சுவல் கைடு ஒரு நாள் சொன்னிச்சான் நான் ஒரு இடத்துக்கு போகணும் நீ அங்கே போய் பெருசாக ஒரு ட்ரைனிங் எடுக்கணும் அந்த ட்ரைனிங் எடுத்தால் தான் நீ ஃபேமஸான நடிகையாக மாற முடியும் என்ன ட்ரைனிங் அப்படின்னு கேட்டால் மந்திர ட்ரைனிங் நான் நடிக்கிறதை எல்லாரும் பார்த்து என்னை என் மேலே ஒரு கவர்ச்சி உண்டாங்கணும் அவங்களுக்கு என்ன அவங்க வந்து என்ன செய்யணும் கவர்ந்து பா என்ன ரொம்ப பிடிக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு என்னை பார்க்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு இச்சைன்னு ஆவி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினிங் மந்திரம் பண்ணுற ட்ரெயின் அந்த மந்திரம் பண்ணுற இடத்துக்கு இது போயிருக்குது போனால் அங்கே ஒரு அழகான பெண் வந்துச்சான் வந்து வாயை திறந்து பேச ஆரம்பித்தான் ஆம்பளை குரலில் பேசிச்சான் இதை உடனே இது அப்படியே நடிங்க போச்சு ஐயோ ஐயோ இந்த பொம்பளை என்ன ஆம்பளை குரலை பேசுது அப்படின்னா பேய் அப்படி பேசுதான் ஆம்பளை குரலை இதை பார்த்துட்டு ஐயோ இது வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒடியாந்திருக்கு இதை உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த சூனியக்காரி ஒரு சாபம் மாட்டாளாம் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணு ஆக்சிடென்ட் ஆகி வர்ற வழியிலே ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கும்போது இந்த பெண் அங்கேருந்து ஓடி வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அது வரைக்கும் சிரித்து பேசிக்கிட்டு இருந்த மெர்லின் மன்றோ என்று சொல்லக்கூடிய அதனுடைய கார்டியன் அதாவது அந்த கைடு ஸ்பிரிச்சுவல் கைடு அதோடய ரூம்குள்ளார வேகமாக வந்துச்சான் இது சரி அது வருதுன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னுச்சான் இது ரூம்குள்ளார வந்து நின்றுட்டு எப்பயுமே சிரிக்கிற மாதிரியே சிரிக்க ஆரம்பித்தா மற்ற நாளெல்லாம் பல்லெல்லாம் ஒழுங்காக இருக்க அன்னைக்கு மட்டும் பல்லு இங்கே அப்படின்னு நீட்டிக்கிட்டு வந்து உடனே இன்னைக்கு கடித்து கொல்ல போகிறேன்னு சொல்ல அந்த நேரத்தில் இயேசு வந்து காப்பாற்றி அவள் உயிரோடு இருக்கிறா இன்றைக்கி அவருடைய சாட்சி இருக்குது வீடியோவோட இருக்குது நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அவள் சொல்கிறா ஒவ்வொரு படமும் எக்ஸாஸிஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமன் ஈவில் டெட் அதுக்கப்புறம் இப்போ ரீசண்ட்டாக வந்த நிறைய படங்கள் பைரட்ஸ் ஆஃப் த கரிபியன் அதுக்கப்புறம் அது என்னது ஹாரி பாட்டர் ஏகப்பட்ட படங்கள் நம்ம எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி போட்டு பாரு மந்திரத்தான் பாரு படமும் பார்க்கும் போது பிள்ளைகளை பிசாசு அட்டாக் நம்ம பிள்ளைங்க ஏன் தார்மாறா ஓடுது நல்லா தானே வளர்த்துட்டு வந்தேன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இருந்துகிட்டே இருக்கும் பத்து பதினஞ்சு வயசு ஆகும் போது நம்ம பிள்ளைங்க திடீர்னு தார்மாறா ஓடுதேன் ஐயோ பாவஞ்செய்னான அடிச்சுக்குவோம் நம்ம ஏண்டா இப்போ தான் தெரியுது அந்த ஸ்பிரிட்லாம் உள்ளார என்ட்ரி ஆனதுனால அவனுக்குள்ள தாறுமார்களின் ஆவி உள்ள வந்துருச்சு இச்சையின் ஆவி உள்ளார வந்துருச்சு பாறை வர போக வர்றதெல்லாம் ஊடமாட்டேங்கிறான் ஏன் இதனால தான் யோசிச்சு பாருங்க சினிமா பார்க்கறதுனால நமக்குள்ள அசுத்த ஆவிகள் வருது ஆட்டோ சங்கர் என்று ஒருத்தனை குறித்து உங்களுக்கு தெரியும் ஒன்பது பேரை கொலை பண்ணவன் அவன் எதை படம் பார்த்துட்டு வந்து கொலை பண்ணான் தெரியுமா தெரியுமா யாருக்காவது தெரியாதா தமிழ் படம் நூறாவது நாள் படம் என்ன படம் நூறாவது நாள் படம் சொல்றது இப்படிப்பட்டதெல்லாம் உள்ளார ஸ்பிரிட்டை என்ட்ராக்கும் ஆ அசுத்த ஆவிகளை உள்ளே கொண்டு வரும் பிசாசுக்கு எந்த இடத்துல இடம் இருக்கக்கூடாது அமேன் அலையிலோயா விக்ரக ஆராதனைக்குரிய காரியங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் சரீரத்துக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது தேவன் விரும்புகிறதைப் போல தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆண்டோடி நோக்கி பார்ப்போமா ஈவன் இன்றைக்கு குழந்தைங்களுக்கு கூட கேம்ஸ் டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் இட் இஸ் டீமானிக் கேம் டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ்னு ஒரு கேம் இருக்குது கம்ப்யூட்டர் கேம் அது போல் அசுத்தாவி எதுவுமே கிடையாதான் நம்ம பயிலுவ பாதி எது எதுதான் இருக்குது தெரியுமா அந்த டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் தான் ஏன் முடிக்காது அப்புறம் நான் விளையாட்டாக சொல்லலை கேமில் பிசாசுகள் வருதுன்றா அதை கூட விடாதீங்க கனவுல கூட அசுதாவி வரக்கூடாது ஆமேன் தேவ சமூகத்தில் அப்படி நாம கீழ்படி வேண்டும் தேவனுடைய நம்முடைய சிந்தையை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் அப்போஸ் நாயக பவுல் சொல்லுகிறது போல உங்களை கூட்டும் சாத்தானின் இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க இருக்கிறார் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவீர்கள் என்றால் உங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் இறக்கம் பாராட்ட இருக்கிறார் இன்னும் நான் சொல்கிறேன் இன்னும் நான் சினிமா பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணினா உன காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை ஆனா இன்னைக்கு ஏசுவின் சமூகத்தில் ஆண்டு நான் சினிமாவை விட்டுறேன் இச்சையை விட்டுறேன் எனக்கு தேவையான உலக ஸ்நேகத்தை நான் விட்டுறேன் உலகத்துக்குரிய நட்பை நான் விட்டுடுறேன் விற்கிற ஆராதனையிலும் பிள்ளி சுனியத்திலும் அதிகமாக இருக்கிற நண்பர்களை விட்டு ஒழியுங்கள் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவையில்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும் தேவ சமூகத்தில் தேவ சமூகத்தில் எல்லோரும் கேட்போமா ஹாலூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் எல்லோரும் கேட்போமா அரு ஒன்று மூன்று சொல்லுகிறது ஆண்டவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை கொடுக்கிறார் பிரைஸ் துதியின் மூலமாய் பிசாசை ஜெயிக்க முடியும் துதியின் மூலமாய் பிசாசை ஜெயிக்க முடியும் இயேசுவை உயர்த்த உயர்த்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும் எல்லாரும் தெய்வ சமூகத்தில் கேட்போமா வார்த்தையை கொண்டு சொல்லுங்க வார்த்தையினால இயேசு மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வார்த்தைகளை சொல்லி ஜெயிங்க உங்க பாவத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நடத்த விரும்புகிறார் ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் பிதாவை உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால ஆண்டவரே எங்க பிள்ளைங்க அநேகருக்கு விடுதலையை கொடுக்கிறவர்களாய் மாறிவார்களாக அவருடைய சரீரத்தில் பிசாசுக்கு இடம் இல்லை அவருடைய சரீரத்தில் எந்த பகுதியிலும் பிசாசு கை வைக்க இடம் இல்லை யோபுவை சோதித்தது போல சோதிக்க இடமில்லை பேதுருவை சோதித்தது போல சோதிக்க இடமில்லை இயேசுவின் ஏசுவின் நாமத்தினால அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்காக பறிந்து பேசுகிற இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் உண்டாவதாக எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக பாவங்கள் விலகுவதாக சாபங்கள் விலகுவதாக கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஆண்டுகிறேன் தெய்வீக சுகம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால உண்டாக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே சொல்லும்போது உங்கள்கிட்ட சொன்னேன் சாத்தானுடைய வல்லமை அநேக விதங்களில் ஐ ஹேவ் ஷோன் டு யூ டுவெண்ட்டி ஃபைவ் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஒன் த பைபிள் பர்சுத்த வேதாமதிலிருந்து இருபத்தி ஐந்து விதமான அசுத்த ஆவிகள் மனிதனுக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ளது என்பதை குறித்து கடந்த நாட்களில் உங்களோடு கூட நான் பார்க்கிருந்து கொண்டேன் கடந்த ஒன்றாம் தேதி ஆண்டவர் நமக்கு வாக்குத்ததமாக லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை என்ன செய்யாது சேதப்படுத்த மாட்டாது என்கிற வாக்குத்தத்தை நாம் கடந்த மாதத்தின் ஒன்றாம் தேதி மாலையில் வந்தவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நம்மோடு கூட அந்த வாக்கு மூலமாய் பேசினார் அலையலூயா நம்முடைய தேவன் உண்மை உண்மையுள்ள தேவன் அல்லா அல்லா அந்த வாக்குத்ததத்தின்படியே பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் தேவ திருச்சபையாய் நாம் விடுதலையாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அல்லயா இந்த காலை வேளையில உங்களோடு கூட இந்த பிசாசின் கிரியைகள் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இந்த சத்தியத்தை பிசாசுன்னு பார்த்தீங்கன்னா நான் விளையாட்டாக சொல்லலை நான் சாபம் என்கிற சத்தியத்தை பேசும்போதே சொன்னேன் சாபம் என்கிற சத்தியத்தில் விடுதலை என்கிற பகுதி மாத்திரம் ரெக்கார்டிங்கில் என்ன இல்லை இல்லைன்னு சொன்னேன் ஆமன் இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா அவங்களுக்கு போன வாரம் எடுத்த பகுதியில் பதினோரு பாயிண்ட்ஸ் இருக்குது மீதி பதினாலு பாயிண்ட்ஸ் இல்லை பதினோரு பாயி இருபத்தஞ்சி பாயிண்ட் நான் உங்ககிட்ட பேசினேன் இருபத்தஞ்சு அசுதாவிகளை பற்றி பேசல அதில் பதினொன்று தான் இருக்கு பதினொன்றுக்கு அப்புறம் கடைசி சப்பம் வருது எப்படின்னே தெரியல பதினொன்னுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு பதினெட்டு நிமிஷம் இருபது நிமிஷம் நான் கடைசி பதினெட்டு நிமிஷம் நான் பேசியிருப்பேன் உங்கள்கிட்ட நினைக்கிறேன் அந்த கடைசி பதினெட்டு நிமிஷம் மட்டும் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க விளையாட்டாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லலை அவனால் முடிஞ்ச வரைக்கும் அவனை பற்றி ரிவீல் பண்றதை அவன் தடுக்கிறான் நானா நம்ம என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு இருக்கிறோம் இன்னொன்று சொல்கிறேன் பிசாசு தன்னுடைய தந்திரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு விடவே மாட்டான் சர்ச்சுக்கு அன்னைக்கு தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அன்னைக்கு தான் வேலை வரும் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய ஊழியக்காரனாக நான் சொல்கிற வார்த்தைகளை நல்லா கவனிங்க நான் வெறுமனை எங்கேயோ இருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வரல கற்றுடைய சமூகத்திலேருந்து நான் வார்த்தைகளை கொண்டு வருகிறதுனால நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பல அடி ஆழத்தில் நீங்கள் கீழே போகிற நிலைமை வந்துடும் ஏன்னா உங்களுக்கு வேண்டிய ஆகாரம் மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க குழந்தைங்கள பார்த்துருக்கீங்களா வயிறு இப்படி பெருசாக இருக்கும் அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஏன் அப்படி இருக்குது மற்ற நம்ம நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குது அந்த குழந்தைங்க மாத்திரம் ஏன் அப்படி இருக்குது அவங்களுக்கு தெரிய அதாவது சரிவிகித உணவு அந்த குழந்தைக்கு தேவையான சரிவிகித உணவு என்ன செய்யலை போகலை அதனால் அந்த குழந்தை எப்படி இருக்குது வயிறு உப்பி காலெல்லாம் சூம்பி போய் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளையா இருக்கும் அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மால் நியூட்ரிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்க்கும் போதே ஒரு மாதிரியான விசுவாசி என்ன செய்வீங்க தெரியவீங்க இல்லை லோய்யா அதனால ஆண்டவர் உங்களை கரெக்டாக வைக்கணும்னு விரும்புகிறார் இல்லை லோய்யா அதனால ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணாதீங்க தேவ சமூகத்தை கற்றுடைய வார்த்தையின் மேலே பசி தாகமுள்ளவர்களாய் நீங்கள் மாறும்போது புதிதாய் வளர்ந்த குழந்தைக்கு அடையாளமே என்னென்னா அது எப்படி இருக்குமா புதிதாய் பிறந்த குழந்தைய போல திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியின் தவணமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார் இன்றைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில் எந்த இடத்துல பிசாஸ் உங்களோட பேசுகிறான் அப்படின்னு என்ன செய்யணும் தெரியணும் யூ மஸ்ட் டிஸ்டிங் பிட்வீன் வாய்ஸ் ஆஃப் காட் அண்ட் வாய்ஸ் ஆஃப் சர்டன் பிசாசின் சத்தத்துக்கும் ஆண்டவுடைய சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியணும் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு வசனத்தை ரொம்ப அழகா சொல்லுகிறார் பத்தாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை தயவு செய்து வாசிங்கள் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு என்ன செய்கிறது பின் செல்லுகிறது அடுத்த வசனம் சொல்லுகிறது அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி என்றார் அவனை விட்டு ஓடி போகும் என்றார் இதே அதிகாரத்தில் ஆண்டு சொல்றார் என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்யும் அறியும் ஆமேன் அலைய லூயா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நம்மால் இந்த உலகத்தில் நம்முடைய காதுகளில் கேட்கிற மூன்று சத்தங்கள்லேருந்து இருந்து நமக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியறதில்ல மூன்று சத்தம் ஒரு மனிதனுடைய காதலை எப்பயுமே கேட்கும் ஒன்று தேவனுடைய சத்தம் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க ஆண்டோர் பேசியிருக்கிறாரா அமேன் உங்களோட பேசியிருக்காரா இங்கே கேட்டிங்கன்னா இங்கே சில பேர் சொல்லுவாங்க நான் கருத்துடனோடு என் காது கேட்க இந்த காதில் எனக்கு அந்த சத்தம் என்ன செஞ்சுது கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஆண்டவர் மனிதனோடு பேச முடியும் ரெண்டாவது உங்களோடு பேசுகிற அடுத்த சத்தம் பிசாசினுடைய சத்தம் அந்த சாத்தானுடைய சத்தம் மூன்றாவது உங்கள் சத்தம் கேட்கும் என்ன சத்தம் உங்கள் உள் மனசு இப்போ என்ன நடக்கும் பல நேரங்களில் நாம் ஆண்டவர் பேசும்போது நம்ம என்ன நினச்சிக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம மன பிராந்தி ஆ நம்மளாக என்ன செஞ்சுக்கிறோம் நினச்சிக்கிறோம் போல் அப்படின்னு நினச்சிக்குவோம் பிசாசு பேசும்போது என்ன நினச்சிக்குவோம் கர்த்தர் தான் நம்மோட என்ன செய்கிறார் பேசுகிறார் அப்படின்னு நினச்சிருவோம் இந்த இந்த முரண்பாடு இந்த இந்த மூன்று சத்தங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததுனால தான் நாம் எங்கே மாட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுகிறோம் அல்ல இன்றைக்கு நான் விசேஷமாக பிசாசினுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆளுகையை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது எப்படி எல்லாம் பேசுமா அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அலையலூயா அலையலோயா எத்தனை பேர் இதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் என்ன செய்யணுமா கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆமேன் அவைகள் உங்களுக்கு தெரியாத அல்லவேன்னு கொருந்தி இருக்கு சொல்றாரு கொருந்து அப்போ பவுல் வந்து தன்னுடைய ஊழியத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கு அவ்வளோ தெளிவாக என்ன செஞ்சுருக்கிறாரு கற்றுடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணுன்றது சொல்லியிருக்கிறார் அல்ல இல்லையா சரி எப்படி பேசுகிறான் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நயங்காட்டுதல் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கின்றது நயங்காட்டுதல் அப்படின்றா என்னன்னு கேட்டீங்கன்னா என்டைசிங் என்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நைசா பேசுறது ஆண்டவர் நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார் என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ என்ன செய்யாதே சம்மதியாதே அல்லையிலோயா அப்ப பாவிகளுடைய நயங்காட்டுதல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் போறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உள் உணர்வு போல நல்லா கவனிங்க ஒரு உள் உணர்வு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு கிளேசம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு இடைஞ்சல் நம்ம சொல்கிற வார்த்தைகள் அப்படி தான் இப்படி தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒரு இடைஞ்சல் ஒரு மன ஒரு மனசுக்குள்ளார ஒரு வேதனை இதெல்லாம் யார் இன்ஃப்ளிக் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தா தான் பண்ணுறான் ஆமேன் அலைய் லூயா அலை லூயா நம்புறீங்களா நீங்கள் உட்காந்துருப்பீங்க உட்காந்துருக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நான் ஏன் வாழணும் நான் அப்படி என்ன சாதிச்சுட்டேன் உயிரோடு இருந்து நான் என்ன பண்ண போறேன் பிசாசு பேசுகிறான் தப்பிச்சுக்குங்க ஐடல் மேன்ஸ் ஹார்ட் இஸ் டெவில்ஸ் ஓஷம் பிசாசு கிரியை சேகர இடம் சோம்பேரியனுடைய இருதயத்தில் பிசாசு என்ன செய்வான் குடி ஒன்று இருப்பான் பிசாசு அங்கே தான் வேலை செய்வான் சும்மா நான் வீட்டில் நான் தான் நம்ம 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 ஆளுங்க பண்ணுற பெரும் கூத்து என்ன தெரியுமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க சும்மா தான் இருக்கேன் போதாது இன்விடேஷன் பிசாஸுக்கு நீங்கள் பெண்களோ ஆண்களோ நான் சொல்றது ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் சும்மா எங்கே இருந்தாலும் சொல்கிறேன் அங்கே சாத்தான இருக்கிறான் ஆண்டவரெலாம் வரமாட்டேறாங்க இனிமை காண முடியுமா அப்படின்னு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா காண முடியும் ஆனால் வர்றவன் எந்த தான் கொண்டு வருவான் பிசாசின் இனிமை தான் வரும் சாட்டரிக் ஸ்வீட்னஸ் எப்படி இருக்கும் சேட்டனிக் ஸ்வீட்னஸ் எப்படி எப்படி தெரியுமா தங்கமாக தெரியும் வெளியே பார்க்கும் போது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு மிருகத்தை பத்தி போட்டிருக்குது அந்த மிருகம் எப்படி இருக்குமா தெரியுமா தூரத்துல வரும்போது பார்த்தா தக 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 தங்க தலை இருக்குமா என்ன இருக்கும் தங்கத்தலை பொன்னால் செய்யப்பட்ட தலை முடி அதனுடைய கிரீடம் இருக்கும் அந்த மிருகம் பக்கத்தில் வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது பக்கத்தில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த மிருகத்தினுடைய வால்ல என்ன இருக்குதான் தெரியுமா சர்ப்பங்களுக்கு கொத்த விஷத்தையுடைய தேழ்களின் கொடுக்கு இருக்குமா வாசிச்சிருக்கிறீங்களா பாதாளத்தில் இருந்து பிசாசு திறந்து விடுறான் அந்த பிசாசு வெளியே வரும்போது எப்படி இருக்குன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பாவம் எப்பயுமே பார்க்கறதுக்கு கசப்பாக என்ன செய்யாது இருக்காது நான் ஏற்கனவே சொல்கிறிருக்கிறேன் உங்களுக்கு பாவம் ஒரு மனிதனுக்கு இனிமையாக தான் ஃபஸ்ட்டு தெரியும் நான் டேஸ்ட்டாக தெரியும் போதையாக தெரியும் எப்படி தெரியும் சில பேர் சொல்லுவாங்க நல்ல கிக்கு இருக்குது அதில் கடந்த நாட்களில் என்னுடைய ரெடிஃப் மெயிலில் நான் மெயில் செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணும்போது ஸ்மோக்லெஸ் சிகரெட் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்துச்சி அது என்னடா ஸ்மோக்லெஸ் சிகரெட்டு அதை பிடிச்சா நீங்கள் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடலான்னுலாம் போட்டிருக்கேன் இவன் எப்புடிடா வெளியே கொண்டு வருவான் சிகரெட் பிடிக்கிற பழகம் அதுவே நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பிரிட் அது சிகரெட் பிடிக்கிற பழகம் வந்து நிக்கோட்டின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அசுத்த ஆவி அந்த நிக்கோட்டின் ஆவி உள்ளார அட்டாக் தான் சிகரெட் பிடிக்கிறது என்ன செய்ய முடியாது நிறுத்த முடியாது அதுல வெளியே வரணும்னா அவன் அந்த நிக்கோட்டின் ஆவி என்ன செஞ்சாகணும் துரத்தி ஆகணும் இல்லாட்டி வெளியே போக முடியாது அது இது எப்படா போச்சு இந்த நிக்கோட்டின்ல இருந்து ஒரு அதுல வேற டெஸ்டி மணி வேற எழுதியிருக்கிறான் நான் ஒரே மாதத்தில் நான் சிகரெட் பிடிப்பதை என்ன செய்து விட்டேன் நிறுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி முந்நூறுவா நானூறுவா ஐநூறுவான்னு விளம்பரம் எல்லாம் போட்டிருந்தாங்க சரி அதுக்குரிய வாசி பார்ப்போம்னு பார்த்தா புகை மட்டும்தான் வராதான் என்ன வராதா புகை மட்டும் என்ன செய்யாது வராது எலக்ட்ரானிக் சிகரெட் ஆனால் நிக்கோட்டினா பாட்டிலில் ஊற்றி எங்கே வச்சுருக்கானா உள்ளே வச்சுருக்கானா நீங்கள் உரியும் போது அந்த நிக்கோட்டின் வேப்பராகி எங்கே வரும் கிக்கு போதை பாவம் உன்னை நயங்காட்டும் பிசாஸ் இப்படி தான் நயங்காட்டுவான் ஸ்மோக்லெஸ் சிகரெட் உனக்கு பாதிப்பே கிடையாது உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வராது அப்படி தான் உங்களை நயங்காட்டி எழுப்பான் எனக்கு அன்பான திருச்சபையே பிசாசோட என்டைசிங் காரியங்கள்லேருந்து உங்கள் காதுகளில் கேட்கிற பாவ சத்தங்கள்லேருந்து தேவன் உங்களை விடுதலையாகும்படியாக விரும்புகிறார் அல்ல இலவியா ரெண்டாவது பிசாஸ் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாரஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கோபப்படுத்துதல் தூண்டி விடுவான் என்ன பண்ணுவான் அப்படியே அது வரைக்கும் நார்மலாக அப்போ தான் வந்திருப்பீங்க சாதாரணமாக எப்படி சொல்கிறனே ஒரு ஊழியக்காரர் கோபமே படக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாராம் என்ன தீர்மானம் அதுவும் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவியிடம் இனி நான் என்ன செய்ய மாட்டேன் கோபமே படமாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தவர் என்ன பண்ணாரா நேராக வந்து மனைவிக்கிட்டே சொன்னாரா அம்மா நான் இனிமேட்டுக்கு நான் கோபமே படக்கூடாதுன்னு என்ன செஞ்சுருக்கிறேன் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு உடனே இந்த அம்மா சொன்னாங்களா அப்படியாங்க ஆச்சரியமாக இருக்கே உங்கள் தீர்மானத்தை இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னாங்களா உடனே அவங்க சார் அவர் சொன்னாராம் நான் இனி கோவமே படமாட்டேமா அப்படின்னு ஒரு தீர்மானத்தை என்ன செஞ்சுருக்கிறேன் எடுத்துருக்குறேன் அப்படின்னாரா இந்தம்மா திரும்ப ஒரு தடவை என்ன செஞ்சாங்களேன் என்னங்க திரும்ப ஒரு தடவை அந்த வார்த்தையை சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் சிரிப்பை கம்மியாக்கிக்கிட்டு சொன்னாராம் இனிமேட்டுக்கு கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டேன் கோவமே மாட்டேன் அப்படின்னாரான் மூணாவது தடவை என்னங்க நீங்க சொல்றதை சந்தோஷம் தாங்க முல்லைங்க அதனால இன்னொரு தடவை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா அடியைதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் லடி கோவமே மாட்டேன் அப்படின்னாரான் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கேட்டாங்களாம் ஓங்கி செவனிலே ஒரு ஆற நான் சொல்றேன் லடி கோவப்பட மாட்டேன்னு திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்கிற இதுதான் பிசாசோட வேலை ஹாரஸ்மெண்ட் சொல்லுவாங்க இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் உரசி பார்க்கும் தங்கத்தை உரசி பார்க்குற வேலை மாதிரி விசுவாசியை என்ன செய்யும் உரசி பார்க்கும் இன்னைக்கு உரசி பார்த்தா தான் நம்ம தங்கமாக பித்தளையான்னு என்ன செய்யுது தெரியுது ரகசியமே நமக்கு தெரிய மாட்டேங்குது பிசாசு நம்மளை தூண்டி விடுறான் அப்படின்னா நம்மளை தோற்கடிக்கிறதுக்காக தூண்டி விடுகிறான் ஆமேன் நான் ரொம்ப அழகாக அதை ஃபீல் பண்ணுறேன் இந்த நாட்களில் எப்படின்னு கேட்டால் நான் என்ன கோவமே படக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்குமா அழகாக ஸ்க்ரூ ஏற்றுறது அப்படி நைஸா ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவனுடைய டார்கெட் உங்களை கோவப்படுத்துகிற ஆள் கிடையாது யார் நீங்கள் தான் நம்ம என்ன செய்வோம் தெரியுமோ கோவப்படுற ஆள் மேலே வள்ளுன்னு விழுந்து நம்ம கோவமாகி என்ன செய்வோம் அவளை தான் சோளியை முடிச்சிருவோம் நான் சொல்லுவான் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுட்டீங்க விழுந்துட்டீங்க அதே நீங்கள் இப்போ உங்களை மேற்கொள்ளணும் அவன் நினச்சி வரும்போது நீங்கள் அழகாக அதுலேருந்து விடுதலை வைப்பாருங்க உங்கள் துணைவியாரையோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளையோ ஆண்டவர் அதன் மூலமாக என்ன செய்வார் தொட்டு மாற்றுகிற ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அல்லையிலோயா அலையிலூயா எத்தனை பேர் இதுலேருந்து விடுதலையாக விரும்புகிறீங்க இப்படி தான் பிசாசுனுடைய கிரியைகள் நமக்குள்ளே தொடங்கிறது அதாவது சண்டையின் ஆரம்பம் எப்படி இருக்குமா மாதக எப்படி தரப்பாங்க மாதகை எப்படி தரப்பாங்க டொமார்னு தூக்கி விட்டுருவாங்களா அப்படியே பொத்துக்கிட்டு ஊற்று அப்படின்னு எப்படி தான் போகும் அப்படியே மெதுவாக ஸ்க்ரூ அதை ஸ்க்ரூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அன்ஸ்க்ரூவ் பண்ணுறது அப்படியே மெதுவாக சுற்றுவாங்க அதை அப்படியே சுத்த 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 அந்த அரைச்ச மாவியே அரைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள மாதிரி மோசமான ஆட்கள் எதுவுமே கிடையாது வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாயை திறந்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா சொற்களின் மிகுதினாலே பாவம் இல்லாமல் போகாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கேன் வாயை பேசாமல் மூடிக்கிட்டு என்ன செய்வோமா இருப்போமா ஒரே காரியத்தை பத்து தடவை ஒரு ஆள்கிட்ட சொன்னால் அந்த ஆளு கோரமாக வராதா சொல்லுங்க நடக்குதா இல்லையா இன்னைக்கு நான் விளையாட்ட சொல்ல சில கதைகளை நாலாவது தடவை அஞ்சாவது தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த நபர்கிட்ட இதை நாலாவது தடவை என்ன செய்கிறேன் கேட்குறப்பா என்னை விட்டுரு அப்படின்னு என்ன செய்யறது சொல்ல வேண்டியது இருக்கா இல்லையா அதே மாதிரி தான் நம்முடைய குடும்பங்கள்ல சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல அரைச்சமா வரைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அது என்ன சின்ன ஒரசி பார்க்குற வேலை பிசாசு உங்கள்கிட்ட ஒரசி பார் உரசி ஒரசி வர்றான் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் நான் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும் நான் அமைதியார் மூன்றாவதாக பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தை பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள் பதினெட்டு முப்பத்தி நான்கு முப்பத்தி

நல்லா கவனிங்க பிசாசு எப்படி உபாதிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதனால் உபாதிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுங்க அந்த வசனம் அந்த ஆதாரமுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஒரு ராஜா கிட்ட ஆயிரம் வெள்ளி கடன் வாங்கியிருந்தான் அந்த ராஜா அவனை நீ எல்லாத்தையும் இப்போ செலுத்தி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவனை கூப்பிட்டு கடனை செலுத்த சொன்னான் நடந்த சம்பவம் என்ன அந்த ராஜா கிட்ட சொல்கிறான் ராஜா தயவு செய்து என்ன என்ன செஞ்சுருங்க மன்னிச்சுக்குங்க என்னால் என்ன செய்ய முடியாது என் கடனை செலுத்தி தீர்க்க முடியாது எப்படியாவது சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன் இப்போ என் மனைவி பிள்ளைகளை என்ன செஞ்சுருங்க விட்டுருங்க என்னையும் தயவு செய்து விட்டுருங்கன்னு கெஞ்சுக்கிறான் அவன் கெஞ்சிக்கிறத பார்த்து அந்த ராஜா அவனை என்ன செஞ்சுட்டான் மன்னிச்சிட்டான் அவன் இவன் மன்னிக்கப்பட்டவன் இப்போ ரோட்ல போறான் போகும்போது எதிரில் ஒருத்தன் வர்றான் அவன் யார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மன்னிக்கப்பட்டு வர்றானே அவங்ககிட்ட எவ்வளோ வாங்கினவன் நூறு வெள்ளிக்காசு பணம் கடன் வாங்கியிருந்தவன் இவன் நேராக அவனை போய் கழுத்தை பிடிச்சானா கழுத்தை பிடிச்சிட்டு சொல்றான் நீ இப்போ எனக்கு அந்த நூறு வெள்ளிக்காச வைக்கல அப்படின்னா உன்னை ஜெயிலில் போட்டுருவேன் நடந்ததை பார்த்தவர்கள் நேராக போய் ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா நீர் ஒருத்தனுக்கு ஆயிரம் வெள்ளிக்காசை மன்னிச்சு அனுப்பிச்சீங்க அவன் போற வழியில அவங்கிட்ட நூறு வெள்ளிக்காசு கடன் வாங்கினவனை கழுத்தை நினசிட்டான் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல அந்த வசனம் தான் அதுக்கு அந்த ராஜா சொன்ன பதில் தான் இங்க வாசிக்கிறோம் அந்த நபரை பிடிச்சி எங்கே போடுங்க அவன் கடன்களை எல்லாம் கொடுத்து தீர்க்கிற வரைக்கும் எங்கே போடுங்க உபாதிக்கிறவன் இடத்துல போடுங்க உபாதிக்கிறவன்றமே ஒரு அசுத்த ஆவி நீங்கள் யாரையாவது மன்னிக்கல இந்த உலகத்தில் அப்படின்னா நான் கம்பல்சரியாக சொல்கிறேன் நீங்கள் மன்னிக்காத நபர்களின் நிமித்தம் நீங்கள் மன்னிக்காத நபர்களின் நிமித்தம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள உபத்திரவங்கள் வருகிறது ஆமேன் அல்லையிலா ஒருவேளை மாமியார் மருமகளையோ மருமகள் மாமியாரையோ தகப்பனையோ பிள்ளையோ நீங்கள் யாரை மன்னிக்கலையோ நான் மறுபடியும் சொல்றேன் ஊர்ல இருக்கிறவனெல்லாம் நம்ம ஈஸியா மன்னிச்சிடுவோம் ஆனா தான் மன்னிக்க மாட்டோம் சத்தமா சொல்லுங்க ஏன்னா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க வீட்ல இருக்கிறவங்கள தான் நம்மால என்ன செய்ய முடியாது மன்னிக்கவே முடியாது நம்மளால் ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீ உன்னுடைய வீட்டில் இருக்கிற நபர்களை மன்னிக்கா விட்டால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்யறது இல்லையா மன்னிக்கிறது இல்லை ஆலை லூயா மத்த எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்கள் மன்னியாது இருந்தால் உங்களுக்கு அப்படியே உங்கள் பிதா என்ன செய்வாரா செய்வார் நீங்கள் செய்தபடியே உங்கள் பிதா உங்களுக்கு என்ன செய்வார் முப்பத்தஞ்சாம் வசந்த வாசிங்க நீங்கள்

சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஏங்க பிசாசோட டோக்கனே அதுதாங்க பரலோதுக்கு போமோ எப்படிதான் போவான் தெரியுமா ஜேம்ஸ் அந்த நபரை என்ன செய்யல மன்னிக்கல நீங்க எதுக்கு அவனை மன்னிக்கிறீங்க அப்படின்னா உடனே ஆண்டவர் என்ன செய்வாரா தெரியுமா எனக்கு ஏற்கனவே கொடுத்த மன்னிப்பை ரிவர்ஸ் பண்ணிட்டு வரா ஒரிஜினலா என்ன அர்த்தம் தெரியுமா நான் சிறு செய்த பாவங்கள் கூட திரும்ப என் மேல் என்ன செய்யும் ஏன் வியாதி பலவீனம் ஏன் தோல்வி முதல்ல இருந்த பாவத்துலேருந்து இருந்து எல்லாம் இப்ப திரும்ப என் மேலே என்ன செஞ்சிச்சு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் கழுவப்பட்டேன் 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 கழுவப்பட்ட பன்றி சேற்றில் திரும்ப விழுகிறது போல கோபம் எரிச்சல் இதனால திரும்ப திரும்ப நமக்குள்ள என்ன செய்யறதுன்னா தோல்வி வந்து விட்டது அல்ல இல்லையா இப்ப நம்ம எங்க போய் மாட்டிக்கிட்டோம் உபாதிக்கிறவன் இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம் உபாதிக்கிறவன் என்ன செய்வான் உபாதிக்கிறவன் என்ன செய்வான் சொல்லுங்க பாப்பான் டார்ச்சர் பண்றவன் எப்படி போலீஸ்காரங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் நமக்கெல்லாம் எங்கெங்க தெரியும் எனக்கு சில காரியங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் இந்த ஊசி எடுத்து இந்த நகத்தோட கணுவில் குத்துவாங்களாம் அவன் உண்மையை சொல்கிறதுக்காக அது ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் சில சமயம் அந்த நெயில் கற்றை வச்சுக்கிட்டு நகத்தை புடுங்கிறதுக்கு என்ன செய்வாங்களாம் ட்ரை பண்ணுவாங்களாம் அது கேள்விப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குத்துறது என்னது அது குத்துறது நம்ம உடம்புல பல நேரங்களில் பலவீனங்கள் குத்துகிற மாதிரி பலவீனங்கள் சில நேரங்களில் சில நேரங்களில் இன்ஃப்ளிக்டிங் பவர் என்னால் வலி என்ன செய்ய முடியல தாங்க முடியலன்னு சொல்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கசப்பு கசப்பு இந்த கசப்புகள் எல்லாவற்றையும் மன்னிச்சிடுங்க ஏன்னா பிசாசோட வேலையே உங்களை உபாதிக்கிறது உபாதிக்கிறவன் உங்களை தொடர்றதுக்கு உங்கள் சரீரத்தில் என்ன செய்யக்கூடாது நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது கூடாது ஐமேன் அல்ல இலவியா அல்ல இலவியா நான்காவதாக பிசாஸ் என்ன செய்கிறான் அவன் என்ன செய்கிறான்னு ஹி ஹிகல்ஸ் கட்டாயப்படுத்துகிறான் எப்படி கட்டாயப்படுத்துகிறான் பாவ பழக்க வழக்கங்களை வச்சு கம் கட்டாயப்படுத்துக்கிறான் சிகரெட் ஒரு கெட்ட பழக்கம் நான் சொன்னேன் அந்த நிக்கோட்டின் ஸ்பிரிட் அதுக்கப்புறம் ஆல்கஹால் என்கிற ஸ்பிரிட் அதுக்கப்புறம் நிறைய சாப்பிடு என்ன சாப்பிடு சொல்லுங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதிகபட்சம் ஒரு நபர் ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ ரூபாய்க்கு இன்றைக்கி சாப்பிடலாம் நான் வச்சிருந்த லிமிட் வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறுவாய்க்குள்ளே என்ன செய்யலாம் சாப்பிடலாம் ரொம்ப அதுவும் டெய்லி இல்லை எப்பயாச்சும் ஒரு தடவை என்ன செஞ்சோம்னா போனோம்னா ஒரு நூற்றம்பது ரூபாயில இரநூறுவாய்க்குலாம் ஒரு ஆளுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் சாப்பிட்லாம் யாராவது உங்கள் கிட்டே இன்னைக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னானு சொல்லுங்கள் அசு தாவியே அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீ சாப்பிட்டதுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக நீ என்ன செய்யலாம் சாப்பிட்லாம் ஐயா நமக்கு வந்து இந்த பாவம்னால் என்னென்னே தெரில என்னன்னு கேட்டால் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபையில் ஒரு லிஸ்ட் இருந்துச்சு பெருந்திண்டி ஒரு பாவம்னு என்னென்னு பெருந்தின்ண்டி ஒரு பாவம்னு அதிக மேக்கப்பு பாவம்னு என்ன செஞ்சது லிஸ்ட்டு இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் நான் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் நாங்கள் மேக்கப் பண்ணலன்னா நாங்கள் என்ன செய்ய முடியாது வெளியே போக முடியாது ஏன் அப்படி குதறி வச்ச குரங்கு மாதிரியாக படைச்சாரு உன்ன ஆ மனுஷன் நல்லா தானே படைச்சிருக்கிறார் ஆண்டவர் யோசிச்சு பாருங்க நம்மளை நல்லா சொல்லுங்க என்ன ஆண்டவர் அழகா படைச்சிருக்கிறார் அமேன் காட் நெவர் மேக்ஸ் அ மிஸ்டேக் அமேன் நல்ல இல்லையா ரெண்டு கை கிடையாதுங்க நான் வேணா வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டு கை கிடையாது ரெண்டு கால் கிடையாது வச்சிருக்கீங்களா கையில அந்த வீடியோ வச்சிருக்கீங்களா கையில அவர்கிட்ட இருந்துச்சு அந்த வீடியோ பாஸ்டரா இருக்கிறார் ஒரு ஆளுக்கு கிடையாது பத்தாயிரம் விசுவாசிகளுக்கு பாஸ்டர் கையில் போன் எடுத்து பேசுவார் கையே கிடையாது ஆனால் போன் எடுத்து என்ன செய்வார் காதில் வச்சு பேசுவார் ஐயா இந்த இடுப்பில் இந்த சப்பையிலருந்தே கிடையாது நீங்க நினைச்சுக்கூடாது இந்த கால் வரைக்கும் இல்லைன்னு இந்த இடத்துல இருந்தே கிடையாது நீச்சல் நீந்துவார் இங்கே எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் கையும் காலும் இருக்கிற நமக்கே பல பேருக்கு என்னென்னு தெரியாது நீச்சல் தெரியாது கையும் கிடையாது காலும் கிடையாது நீந்துவார் தண்ணியில் போன் எடுத்து பேசுவார் அவர் குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைய பார்த்துக்கிறாரு தனி நபராய் மனைவி வெளியே போனா பத்தாயிரம் பிலிவர்ஸ்க்கு பாஸ்டரா இருக்கிறார் ஊழியம் செய்யறார் அவன் மனுஷனா ரெண்டு கையும் ரெண்டு காலும் நல்லா இருக்கும் போது நம்ம பண்றோம் பாருங்க அலும்பு நம்ம பண்ற கூத்து இருக்குத நம்ம மனுஷனா சொல்லுங்க நமக்கு என்னன்னு கேட்டா ஆண்டவர் என்ன ஒழுங்காவே படைக்கல ஆண்டவர் உங்களை ஒழுங்கா படைச்சுதான் தான் தான் பாவான்றேன் நான் அலையலூயா மன திரும்புங்க ஆண்டவர் மேலே குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுங்க இந்த கேள்வியே கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை உன்னை கேள்வி கேளுன்றதெல்லாம் நல்லா கவனிங்க இந்த வசனத்தில் டார்மெண்டிங் ஸ்பிரிட் அந்த அது கம்பல் பண்ணுறாவேன் பிசாசு அது பார்க்க என்ன பண்ணுறான்னு தெரியுமா கிளட்டனி கிளட்டனி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருந்தின்றி நான் ஏற்கனவே சொல்ல நிறைய சாப்பிட்றது நான் ரொம்ப ஒரு ஒரு மனுஷனுடைய லிமிட்டை தாண்டி ஒருத்தர் சாப்பிட்றனால அவன்டே ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம் சில பேர் சாதனையாக சொல்லுவாங்க நாற்பது பரோட்டா ஒருக்காக திம்மே அப்படின்னு அப்படின்னா அசுதாவி உள்ள என்ன செய்யுது உட்காந்துருக்குன்னு அர்த்தம் வா ஃபாஸ்டிங் போட்டு என்ன செய்வோம் துரத்துவோம் அதுதான் வேற வழியே கிடையாது நான் விளையாட்டா சொல்ல நம்மக்கிட்ட ஒரு பையன் இருந்தான் அவன் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு எவ்வளோ கொடுத்தாலும் பதின பத்தொம்போது சப்பாத்தி இருபது சப்பாத்தி திம்மா ஆனால் தின்னதுக்குரிய உடம்பு என்ன செய்யாது ஒரு நாள் இங்கே ஜோம் பண்ணிவிட்டு கையை வச்சா ஆடி கீழே உளுந்து ஓடுது பிசாசு அசுத்தாவி அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவன் என்ன செய்யலை சாப்பிட்ல பிசாசி இருந்துச்சுன்னா அப்படிதான் கிளட்டனி பெருந்திண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல்சிவ் டாக் அமைதியாக இருக்கவே முடியாது கம்பல்சரியாக பேசியே ஆகணும் இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து பேசினா எனக்கு என்ன வரும் தூக்கம் வரும் நிம்மதியாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் அன்னைக்கு பேசிட்டேன் என்ன சொல்றேன் ஒயிட் டொன்ட் யூ அதாவது நம்ம உங்க நாவுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு ஆண்டு சொல்லிட்டாரு பிசாசு உங்க நாக்கை தான் பயன்படுத்துவான் எதுக்காகனா பாவம் செய்யறதுக்கு அமேன் அல்ல இல்லையா உன் சரீரத்தை தீட்டுப்படுத்த உன் நாவுக்கு என்ன செய்யாத இடம் கூடாதே அப்ப சரீரம் தீட்டாகும்னா இன்னொரு ஆள் உள்ள வந்தாதான் என்ன செய்யும் செய்யாது தீட்டாகும் பிசாசு உங்களுக்குள்ள வந்தாதான் தீட்டாகும் ஒரு டீச்சர் டீச் பண்ற வேலையில டீச்சிங் தான் பண்ணணும் அங்க போயிட்டு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசணும்னா என்ன ஆகி சாதாரணமாக சொல்கிறேன் ஒரு டீ ஆஸ் அ டீச்சர் நான் வந்து டீச் பண்ணும் இங்கே வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சினிமா படம் கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன ஆகும் உங்களுக்கு யோ பாஸ்டர் ஏதோ என்ன செஞ்சிருச்சு ஆயிடுச்சு எதை பேசணுமோ அதை தான் என்ன செய்யணும் பேசணும் உலகம் தேவையில்லை பாவம் தேவையில்லை பாவ பேச்சுக்கள் தேவையில்லை தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லை அன்வான்ட் டாக்கிங்ஸ் தேவையில்லை சில பேர் ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறேன் அப்படின்னு கேட்டு போனால் பல பேர் இருக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஊழியர்கார பற்றி தெரியுமான்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே அங்கிட்டு போகும்போது அங்க தாண்ட போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியமே அங்கே நெனைஞ்சிட்டு இருக்காது பேச்சே நடக்காது உலகத்துக்குள்ளே போயிடுவோம் அப்போது ப்ரிசாஸ் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹி கம்பல்ஸ் யூ டு டாக் பேச கம்பல் பண்ண சொல்லுங்க பேசணுன்ற தீவிரமான ஒரு வாஞ்சை ஈகா வரும்போது சொல்லுங்கள் கீப் மை மவுத் என்னுடைய வாயை மூடிக்கிட்டு என்ன செய்ய போறேன் சும்மா இருக்க போறேன் தெரியுமா ஆண்டோர் ஒரு ஏவுவர் மகனே சுவிசேஷன் சொல்லு மகனே மகனே சொல்லு மகனே சொல்லு மகனே சொல்லு மகனே செத்து போயிட போறேன் சொல்லு மகனே ஷர்ட் நான் என் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பேன் எந்த சத்தத்துக்கு தேவசத்தம் பேசுனா நீ பேச மாட்டேன் அஷ்டாவி பேசவே சொல்ல தேவையில்ல பிசாஸ் வந்து உங்களை பேச வைக்கலான்னு வந்து ட்ரை பண்றதுக்கு வந்து அதுக்குள்ளே அதுக்குள்ள பேசிட்டு அவன் பார்ப்பான் நம்ம சொல்றாமலே நல்லா பேசுகிறானே பேசிட்டு போட்டோம் புருஷ மாணவியிட கூட சொல்றேன் சில விஷயங்கள் நீங்க என்ன செய்யக்கூடாது தேவையில்லாம அழப்பிட்டு கிடக்கூடாது வேதம் சொல்லுகிறது அலப்புகிற மூடன்னு என்ன செய்வான் விழுவான் என்னத்த அலப்பி அலப்பி என்ன பண்றது அந்த மாதிரி செய்யக்கூடாது அடுத்ததாக பிசாசு என்ன செய்யறதுனா அடிமைப்படுத்துகிறான் ஹி என்ஸ் லேவ்ஸ் யூ எங்க அடிமைப்படுத்துறான்றத நான் வேக வேகமா சொல்றேன் அவன் அடிமைப்படுத்துகிற இடங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பாவம் லஸ்ட் இச்சைக்குள்ள ஒரு அடிமை நான் ஏற்க நான் உங்களுக்கு சொல்கிறத நல்லா கவனிச்சுங்க உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துமோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா உங்களை அழிக்கிறதுக்கு பிசாசு கொடுத்துருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தந்திரம் ஒரு நாள் ஒரு ஓனர் ஒரு வீட்டை விற்க போகிறேன்னு அமெரிக்காவில் சொன்னேன்னா இது ஒரிஜினலாக அமெரிக்காவில் நடந்த சம்பவம் அந்த வீட்டை விற்கும் போது அதை இன்னொரு நபர்கிட்ட கொடுக்கும் போது உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னனா எப்படி ஒரு ஒரிஜினலாக ஐம்பதாயிரம் டாலர் விற்க வேண்டிய அந்த வீட்டை அவன் சொன்னேன்னா வெறும் முப்பதாயிரம் டாலருக்கு உங்களுக்கு என்ன செய்கிறேன் கொடுக்குறேன்னு சொன்னானா ஓகே முப்பதாயிரம் டாலருக்கு வீடு கிடைக்குதே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் அந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த வீட்டை வாங்குறதுக்காக அவன்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போடும்போது அந்த நபர் ஒரே ஒரு கட்டாயம் மட்டும் சொன்னேன்னா இந்த வீட்டை நான் வந்து முப்பதாயிரம் டாலருக்கு உங்களுக்கு கொடுப்பேன் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆணி மட்டும் எனக்கு சொந்தம் அப்படின்னாலும் எது மட்டும் எனக்கு சொந்தம் அந்த ஆணி மட்டும் எனக்கு சொந்தம் அதில் நான் வந்து எப்போ வேணாலும் வருவேன் அதில் எதாவது வைப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இந்த வித்தவனுக்கு முப்பதாயிரம் டாலருக்கு விற்றவனுக்கு வித்து ஒரு வருஷம் கழித்து ஒரு எண்ணம் வருது ஐயோ ரொம்ப காஸ்ட்லியான வீட்டை எங்கள் இப்படி வித்துட்டோம் சீப்பாக வித்துட்டோமே இப்போ ஒரு லட்சம் டாலருக்கு அது என்ன செய்யலாம் விற்கலாம் அதனால் பேசாமல் போய் அவன்கிட்ட திரும்ப அந்த வீட்டை நம்ம என்ன செய்வோம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் நீ எனக்கு முப்பதாயிரம் டாலருக்கு இருந்து வாங்கினேன் இந்த வீட்டுக்கு நான் இப்போ நாற்பதாயிரம் டாலர் தர்றேன் செய்து என் வீட்டை எனக்கே என்ன செஞ்சுரு கொடுத்துருன்னு சொன்னான் இவன் சொன்னால் அதெல்லாம் முடியாது இப்போ இதோட ரேட் எவ்வளோ ஒரு லட்சம் டாலர் அதனால் நீ அதிகம் பணம் தரலன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் இவன் நேரம் போனானா வீட்டுக்கு மாட்டோட குடல் இருக்குது பார்த்தீங்களா மாடு வெட்டுவாங்க இல்லையா அந்த புட்சர் ஹவுஸுக்கு போனானா அங்கே இருக்கிற குடல்களை எடுத்து ஒரு பையில போட்டு அந்த பைய கொண்டு வந்து ஆணியில் மாட்டிட்டான் ஏன்னா அந்த ஆணி யாருடையது அவனுடைய இது ஏன்னா அக்ரிமெண்ட் படி அந்த ஆணியில் எதை தொங்க போடுறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது உரிமை இருக்கு கொண்டு வந்து தொங்க விட்டான் எடுத்த உடனே நாரும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா என்ன செய்யும் அதை கவர்மெண்ட் சட்டப்படி இவன் என்ன செய்ய முடியாது அதை இந்த வீட்டில் இருக்கிறவன் அந்த ஆணியில் இருக்கிறத எடுக்க முடியாது ஏன்னா யாருடையது அது அந்த ஆணி இவனுடையது ஒரே வாரம் தான் இவன் நேரம் அவன்டா போனான் ஐயா நீ கொடுக்குறதோ கொடு நான் திரும்ப அந்த வீட்டை உனக்கே என்ன செய்கிறேன் எழுதி வச்சிடறேன் பிசாசுக்கு ஆணி விட்டவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அடிமைத்தன ஆணி ஒரு இடத்துல மட்டும் அந்த இடத்துல மட்டும் எனக்கு மாற்றம் இன்னும் வரவில்லை அந்த இடத்துல மட்டும் அந்த பாவத்தை மட்டும் என்னால என்ன செய்ய முடியவில்லை விட முடியவில்லை என்னை காண்டு விட்டு சொல்றாரு அந்த ஆணிய பிசாசின் கிரியைகளை நீங்க எடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார் அல்ல இழுவயா உனக்குள்ள இருக்கிற நீ எடுத்து இங்க இருக்கு உனக்கு உரிமை இல்லை நீ சொல்லாம பிசாசு உன் வாழ்க்கையில இருந்து என்ன செய்ய முடியாது அவனுடைய கரத்தை எடுக்க மாட்டான் அடுத்ததாக பிசாஸ் என்ன செய்யறான் தெரியுமா எப்போ பார்த்தாலும் ஹி மேக்ஸ் யூ டிஃபைவ் உன்னை அசிங்கப்படுத்துகிறான் இப்படி சொல்றேனே நீ கெட்டவன் நினைக்க வைப்பான் அடிக்கடி சொல்லுவான் நீ நல்லவனே கிடையாது நீ ரொம்ப கெட்டவன் ஹி மேக்ஸ் யூ ஃபீல் டர்ட்டி அண்ட் அன்க்ளீன் ஜபம் பண்ணும்போது சொல்லுவான் ஜபம் பண்ணோம் நீங்கள் நினைக்கும் போது நீ எல்லாம் ஒரு பெரும் பாவி நீ வந்து எதுக்கு ஜெபம் பண்ணுற ஏசு உன் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார் கேட்க மாட்டார் உன் பாவங்கள்லாம் அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹி வாண்ட்ஸ் யூ டு ஃபீல் டர்ட்டி நீ கெட்ட வேணும் அவன் உணரணும்னு விரும்புகிறான் உங்களை உங்களுக்கே பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் என் வாழ்க்கை எனக்கே பிடிக்கல அடிக்கடி சொல்கிற வார்த்தை சிலர் நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கே தெரியல என் வாழ்க்கை எனக்கே பிடிக்கல செத்து போனா நல்லா இருக்கும் உங்களை பத்தி டேர்டி ஃபீலிங்ஸ் பாரு எனக்கு பைத்தியம் தான் முடிக்க போகுது பார்த்துக்கிட்டே ஒரு நாள் மண்டையை பிச்சுக்கிட்டு பைத்தியமா தெருவில் என்ன செய்ய போறேன் சுத்த போறேன் இட் இஸ் டர்ட்டி ஃபீலிங் அது ஒரு தவறான ஒரு எண்ணம் கான்செப்ட் அபவுட் யூ ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அலையலூயா பிசாசோட இப்போ என்ன அவனுடைய சத்தம் எது நீங்கள் புரிஞ்சிக்கணும் முதல்ல நீ உயிரோடையே இருக்க போறதில்லை இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதெல்லாம் போன வாரமே நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவோம் போடுக்குன்னு அதுக்குள்ள ஏதாவது சேர்த்து வை உன் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லுவான் ஆமாம் இதெல்லாம் பிசாசோட தந்திரம் உனக்கு நடந்த மாதிரியே திரும்ப நடக்கும் சுகண்டை சொல்லுவான் உனக்கு நடந்த மாதிரியே ஆக்சிடென்ட் திரும்ப என்ன செய்யும் நடக்கும் பாருன் வண்டி ஸ்டேரிங்கில் கை வைக்கும் போதெல்லாம் எவனாவது வந்து உன் மேலே திரும்ப என்ன செய்ய போறா மோத போகிறேன் மோத போகிறேன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டர்ட்டி ஃபீலிங்ஸ் திரும்ப சொல்லணும் ஏசுவ நாமத்தினால எனக்கு திரும்ப என்ன நடக்காது ஆக்சிடெண்ட் நடக்காது இந்த மாதிரி சத்தத்தை நான் என்ன செய்கிறேன் இயேசுவ நாமத்தை கடிந்து கொள்ளுகிறேன் துரத்து விடுங்க விடாதீங்க இடம் கொடுக்காதீங்க உங்களை கோவக்காரனாகவே காட்டும் என்னன்னு சொல்லலாம் நீ ரொம்ப கோவக்காரன் நம்மளையே வாயை வச்சு சொல்ல சொல்லணும் எல்லாம் நான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கு கொஞ்சம் கோவம் மட்டும் வரும் அதை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நல்லா கவனிச்சு பாருங்கள் நீங்கள் சொல்கிறது நீங்களும் கிடையாது உங்களை பிசா சொல்ல வைக்கிறான் இன்னையிலேருந்து சொல்லி பழகுங்க நான் சாந்த குணம் உள்ளவன் ஆமேன் அலை லோயா ஏசு என்ன சொன்னார் தெரியுமா தன்னை குறித்து சொல்லுங்க பாபா டக்குன்னு இந்த சம்பவத்தை குறித்து ஏசு தன்னை குறித்து சொன்ன வார்த்தையை சொல்லுங்க பாபா நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் அலை லோயா சொல்லி பழகுங்களேன் ஏசு மாதிரி ஏன் அவரை மாதிரி தானே வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அவருடைய சாயலுக்கு தானே நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் என்ன பேசுவோம் நம்ம நான் கோவக்காரன்னாக்கோ எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்யவும் முடியாது அடக்கவே முடியாது நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்பீக் பாசிட்டிவ்லி கொஞ்சம் அது விசுவாசத்தை பேசுங்க ஸ்பீக் யோர் ஃபெய்த் உங்கள் விசுவாச சொல்லுங்கள் பிசா சொல்கிறத கேட்காதிங்க அவன் உங்களை பற்றி எல்லாமே நெகட்டிவாக தான் சொல்லுவான் உங்களை தோல்வியாக தான் சித்தரிச்சு காண்பிப்பான் நம்ம என்ன நினைச்சுக்கோன்னு தெரியுமா நம்ம பாசிட்டிவையும் பார்க்கணும் நெகட்டிவையும் என்ன செய்யணும் பார்க்கணும் ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்காரா நீ பாசிட்டிவையும் பாரு நெகட்டிவும் பாருன்னு சொல்லியிருக்காரா அவங்கள எங்கேயாவது சொல்லுங்க நம்ம அடிக்கடி சொல்கிறவன் ஒருவேளை தோத்துட்டோம்னா ஒருவேளை தப்பு நடந்துருந்துச்சுன்னா ஏங்க எப்போ பார்த்தாலும் ஒரு டிஃபென்சிவ் மோட்லேயே இருக்கீங்க ஆண்டவர் சமூகத்தில் அப்படி இருக்கணும்னு தேவன் உங்களை அழைக்கவில்லை அலையலோயா ஒரு வெற்றி வீரனாய் வேதம் சொல்லுகிறது ரெண்டு குழந்தைய ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் பதினாலு பதினாலில் நான் சொல்கிற வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணிக்கங்க எப்பொழுதும் என்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் அந்த எங்களை என்றதை அண்டர்லைன் பண்ணுங்க எப்பொழுதும் அண்டர்லைன் பண்ணுங்க எங்களை அண்டர்லைன் பண்ணுங்க அப்புறம் வெற்றி சிறக்க பண்ணி அப்புறம் அந்த எல்லா இடங்களை அண்டர்லைன் பண்ணுங்க எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க பாபா அலையிலோயா அப்ப எல்லா இடத்துலயும் எப்பொழுதும் என்னால வெற்றியா இருக்க முடியுமா முடியாது அமேன் சொல்லுங்க பிசினஸ்ல 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 தோல்வி அடைய பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இருக்கா இல்ல அமேன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் சொல்லுங்க எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எனக்கு வெற்றி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அமேன் அலையலூயா ஏசு எனக்கு வெற்றியை சுதந்திரித்து வைத்திருக்கிறார் அமேன் அதை வச்சிருக்கும் போது நான் ஏன் தோல்வியா இருக்கணும் தோல்வியின் உணர்வுகளுக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் பிசாசின் சத்தங்களுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும் அடுத்ததாக பிசாஸ் செய்கிற ஒரு மாபெரும் தந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹி டிசீவ்ஸ் யூ அவன் உங்களை ஏமாத்துக்கிறான் பிசாஸோட முக்கியமான வேலை ஏமாத்துகிற வேலை என்ன வேலை எப்படி ஏமாத்துவான் உன்னை போல நல்ல பிரசங்கம் பண்ற ஆட் யாருமே இந்தியாவில் உலகத்துலயே இல்லை அப்படின்னுவான் சொல்லுவானா ரெண்டாவது சொல்லுவான் ஏ அப்பா என்ன பாடல்கள் ஆண்டு போல நல்லா பாட்டு எழுத இந்தியாவில் யாருக்கும் தெரியாது வேற மாதிரி நான் சொல்லிட்டேன் பிசாசு பெருமையை கொண்டு ஏமாற்றுகிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்கிறார் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கும் பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமை அடைய செய்வான் வேதம் தெளிவாய்ச்சி சொல்லுகிறது பிசாசு என்ன செய்வான்னா அவங்கள தூக்கி விடுறதுக்கு பார்க்குற மாதிரி உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே இருப்பான் அதாவது உங்களை பத்தி யாராவது ரொம்ப பெருமையா பேசுறாங்கன்னும் போது உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்குங்க பிசாசு உங்களை என்ன செய்ய பாக்குறான்னு அர்த்தம் ஒரு 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 பரிசு எப்படியா சொல்றாரு ரொம்ப உன்னை பத்தி பெருமையா பேசும்போது சந்தோஷமும் படாத உன்னை பத்தி தூற்றி திரிகிற ஆட்கள் சொல்ற விஷயங்களை கேட்கும் போது என்னமும் படாத துக்கமும் படாத இது ரெண்டுமே உன்னை பிசாசின் கிரியைகளுக்கு என்ன செஞ்சிடும் உட்படுத்திடும் ஒன்று பெருமை நாவிக்கு இன்னொன்று தாழ்வுமான பான்மை நாவிக்கு உட்பட்டு உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும் தாழ்வுமான பான்மை அப்படியே நாலாம் யார் நாலாம் ஒன்றுமே இல்லை நானாம் ஒரு தூசி ஒரு புழு ஒன்றுமே இல்லாதவன் சில பேர் சொல்லுவாங்க ஏங்கிட்ட நீ பேசுவியா யா உங்களுக்குள்ள என்ன ஏதாவது உங்களை பார்த்தா டாக் மாதிரி தெரியுதா இல்லை எதிரில் இருக்கிற ஆள் டாக் மாதிரி தெரியுதா ஒரு நாய்கிட்ட தாங்க நம்ம போய் பேச முடியாது இன்னைக்கு காலையில் பின்னாடி விட்டு அக்கா அவங்க கண்ணு பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் எட்டித்தி பார்க்குறேன் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு நானும் பாஸ்கர் தான் நின்றுட்டு இருந்தேன் அதான் என்னமோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கண்ணு குட்டிக்கிட்ட அது போட்டேன் நாலஞ்சு நாள் தான் இருக்கும்போது இருக்கு அதுக்கு இன்னும் அவங்க அம்மாவே ஐடென்டிஃபிகேஷன் தெரியுமா என்னன்னு தெரில ஆனால் அந்த கண்ணு குட்டிக்கிட்ட ஏ வா இந்த அண்டா வா இந்த அண்டா அப்படின்றாங்க அது என்ன தாங்க கேட்டுச்சோ தெரில அது பேசாமல் புல்லு மேய்ஞ்சிக்கிட்டே நிற்கிதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளற செல்ஃப் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அதாவது உங்களுக்குள்ளறிய ஒரு கீழே தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அமேன் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒருவனும் உங்களை என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்ன செய்ய வேண்டாம் என்ன வேண்டாம் அப்படின்னா தாழ்த்தி என்ன செய்யாதன்னு அர்த்தம் நினைக்காத நீ என்ன லெவலில் இருக்கியோ அந்த லெவல்லே உன்னை விட ஒரு பெரிய நபர் மாதிரி நடந்துக்காத சின்ன நபர் மாதிரி என்ன செய்யாத நடந்துக்காத அமேன் ரொம்ப கீழவும் போயிடாத ரொம்ப எங்கேயும் போயிடாத மேலேயும் போயிடாத ரெண்டுமே டேஞ்சரஸ் பிளேஸ் அவனவன் தான் வைக்கப்பட்ட நிலைமையில நிலைத்திருக்க கடவன் அமேன் கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நிலைச்சிருங்க அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் அல்ல இலையா அடுத்தது பிசாசோட மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பலவீனப்படுத்துறது ஹீ வாண்ட்ஸ் டு வீக் கன் யூ அவனுடைய தந்திரமும் அவனுடைய செயல்பாடும் என்னென்னா உங்களை பலவீனப்படுத்துறது என்ன எப்படி பலவீனப்படுத்துவான் சிக்னஸ் கொடுப்பான் டயர்டாக்குவான் அடிக்கடி சொல்ல வைப்பான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நீங்கள் இந்த வார்த்தைகளை கொஞ்ச நாள் அடிக்கடி சொல்லிருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் பல காரணம் பிசாசு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் பேசுனதுதான் தான் ஆமேன் ஆனால் வேதம் என்ன செய்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உண்மையாவா எல்லாவற்றையும் செய்ய ஆமேன் சத்தமாக சொல்லுங்கள் அந்த வசனத்தை மனப்பாடமாக தெரிஞ்சவங்களான்னு சொல்லுங்கள் பாப்போம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இனிமேடுக்கு முடியாதுன்ற வார்த்தை என்ன செய்ய மாட்டேன் தெரியாதுன்ற வார்த்தைய அதுக்குன்னு தெரியாது எதாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க சமையல்ல சொல்ல நான் சமையல்ல தெரியாதுன்னு சொல்லி ஆ தெரியும்னு நினைச்சி உங்ககிட்ட எதையாவது கொடுத்து சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு குடிக்க முடியாம நம்ம ஆளுங்க திணறதெல்லாம் நமக்கு தெரியும் சில நேரம் அதனால எதில் சொல்கிறேன் அப்படின்னா சில விஷயங்கள்ல பிசாசு நீங்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்களை பிசாசு என்ன செய்வான் தடுத்துருவான் என்ன சொல்லி ஒன்னால்தான் இது செய்ய முடியாது இது என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அலையலையா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க ஏதாவது உங்களுக்கு தெரியலன்றது ஒரு சூழ்நிலையில யூ வென் யூ கம் அக்ராஸ் தட் யூ டோன்ட் நோ சம்திங் யூ மஸ்ட் ட்ரை டு நோ தட் ஆமேன் எனக்கு ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு சாம்பாரே வைக்க தெரியாது அப்படின்னு இப்ப நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஐ நோ ஹவு டு குக் ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு ஆறு வாரமாக சமையல் பண்ணி பழகிட்டேன் நான் அழை இப்போ என்னை தனியாக ஊட்ட கூட என்ன செய்வேன் முன்னாடி சொல்லுவேன் என் வீட்டுக்கார மாட்டேன் எல்லாம் சொல்லுவேன் நான் வந்து அது என்னது சைனீஸ் செய்வேன் அந்த வெரைட்டி செய்வேன் இந்த வெரைட்டி செய்வேன் கறி வெரைட்டியெல்லாம் எல்லாம் செய்வேன் இந்த சாம்பார் ரசம் மட்டும்தான் தெரியாது அப்படின்னு இப்போ உண்மை எனக்கு சாம்பார் தெரியும் ஆமேன் ஏன் ஐ வாண்ட்டு டு லேர்ன் சம்திங் நான் கற்றுக்காமல் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது அதுக்காக சாம்பார் சமாளிக்க எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்களா பாஸ்டர்னு கேட்காதீங்க அதுக்காக சொல்ல எந்த விஷயமும் கற்றுக்கொள்ள உங்களுக்கு தெரியணும் எங்கேயாவது போய் நின்று எனக்கு டீ கூட போட தெரியாது அப்படின்னு சொன்னால் பெருமை இருக்கிறீங்களா இன்றைக்காலத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு அது வேற ஒரு பெரிய பந்தா எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது மொகரையில் ஓங்கி ஒரு விடணும் உடனே எதுக்கு ஆண்டு ஒரு பொம்பளை பிள்ளையாக படைச்சாரு இது கூட தெரியலன்னா அப்படின்னு ஆமேன் இதில் பெரிய பந்தா வேற வெளியே வந்து வெட்டி பந்தா எங்கள் மாமி டாடி என்னை கிச்சன் பக்கமே விட மாட்டாங்க அவங்கள பிடிச்சி ரெண்டு சாத் சாத்தனா சரியாயிடும் ஆ ஆ அப்புறம் கல்யாணம் கட்டிட்டு போகிறவன் படாத பாடு படுவான் இது சமைக்கிற சொத்துன்னு அவனுக்கு அல்சர் வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் கிடப்பான் அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாதுன்ற வார்த்தை முடியாதுன்ற வார்த்தை பிசாசிட்டேருந்து வர்றது தெரியாட்டி சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் ஆமேன் முடியாட்டி சொல்லுங்கள் முயற்சி செய்ய போகிறேன் ஆமேன் அலையலூயா அதுதான் விஸ்வாசியோட ஆட்டிடியூட் பிசாசோட ஆட்டிடியூட் ஒன்றால் முடியாது 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 என்னோட ஆட்டிடியூட் நான் ட்ரை பண்ணுவேன் ஆமேன் அலையலூயா கத்தர் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க அவருடைய ஞானம் ரொம்ப அனந்த ஞானம் அவருடைய ஞானம் அலையலூயா சர்வ ஞானி என்கிட்ட இருக்கும்போது சர்வ வல்லவர் என்கிட்ட இருக்கும்போது சர்வ வியாபி என்ன இடத்துல இருக்கும்போது எல்லா இடத்துலயும் நான் வெற்றிதான் அமைன் சொல்லுங்க வாபம் அமேன் இயேசு சொல்றாரு உங்களால முடியாது அப்படின்ற வார்த்தையே என்ன செய்யாது உங்க சாப்டர்ல இருக்காது அலைய லுவியா சொல்லுங்க சில இடத்துல உங்களை தனியா விட்டுறாங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் அமேன் தனிமையா இருந்தால் என்னால என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் இது பெருமை கிடையாது இது என்ன தெரியுமா ஐ லீன் அப்பான் ஜீசஸ் கிறிஸ்ட் நான் யாரை சார்ந்து கொள்ளுகிறேன் கிறிஸ்துவின் ஞானத்தை சார்ந்து கொள்கிறேன் இந்த லிஸ்டில் தான் பிசாசு அடிக்கடி உங்ககிட்ட பேசுகிறான் சரி பிசாசு எடுக்கிற இடங்கள் எது அவன் உங்கள் சரீரத்தில் ஆளுகை செய்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளுகிற இடங்கள் எது நான் வேகமாக சொல்கிறது நல்லா கவனிங்க ஆண்டவர் வந்து நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஆவியை குறித்து நீதிமொழிகள் இருபத்தஞ்சி இருபத்தெட்டில் நம்ம கடந்த வாரமே வாசித்தோம் மனுஷனுடைய ஆவி எப்படி இருக்குதான் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறது இட்ஸ் ஈக்குவல் டு சிட்டி நீங்கள் வந்து ஒரு தனி நபர் கிடையாது ஒரு இடத்துல சொல்றாரு சூலமத்தி வந்து அவ வந்து ஒரு பெரிய சேனைக்கு சமமானவள் அமேன் விசுவாசிக்கிறீங்களா ஒரு விசுவாசி அது எதுக்கு சமம் சேனைக்கு சமம் என்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ் அரண்கள் பல இடங்கள்ல எனக்கு ஸ்ட்ராங்கான வீரர்கள் உண்டு சில இடத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் ஆனா சில இடத்துல என்ன விட்டுருவோம் கோட்டை விட்டுருவோம் அமேன் அலையிலூயா சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற இடங்களை நீங்க நல்லா கவனிங்க நான் முதல் இடம் பிசாசு தாக்குகிற முதல் இடம் பிசாசு தாக்குகிற முதல் இடம் யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க பாப்பா எங்க தாக்குவான் முதல்ல எங்க தாக்குவான் ஏன் அதுதான் டாப்ல இருக்கு முதல்ல தாக்குறது இந்த மண்டையை தான் எதை தாக்குவோம் டே சுத்துற மாதிரி இருக்கு நம்ம பிசாசு பிடிச்ச ஆடுக்கணும்ல நீங்க தலையில கை வச்சுக்கணும் என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட்டு ஏன் அவன் முதல்ல கை வைக்கிற இடம் இதுதான் ஊழியக்காரன் கை வைக்கிற இடமும் முதல்ல எங்க தான் ஆண்டவர் கை வைக்கிற இடமும் முதல்ல எங்க தான் தலையில தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது ஆமேன் அல்ல இலவியா அப்போ உங்க மேல் பகுதி ஃபர்ஸ்ட் பகுதி விச் ரிலேட் டு காட் தேவனோடு தொடர்பில் இருக்கிற முதல் இடம் இதுதான் இந்த சிந்தை தான் பிசாஸுக்கு முதல் டார்கெட்டை என்னதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சிந்தையை தான் முதல் டார்கெட் வைப்பான் இங்கே வந்து உட்காந்த உடனே முதல்ல அவங்க எண்ணெயெல்லாம் எங்கே தான் வரும்னு கேட்டிங்கன்னா ஜெபிக்க உட்கார்ந்த உடனே பிசாஸ் சொல்லுவான் இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம்ல இப்போதானே இப்போ பாட்டு பாடவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் சொல்லுவான் ஐயோ வீட்டில் அவ்வளோ முக்கியமான விலை இருக்குது கொஞ்சம் நேரம் அதை செஞ்சுட்டு என்ன செஞ்சிருக்கலாம் வந்திருக்கலாம் அப்புறம் இங்கே வந்து உட்காந்த உடனே தான் ஞாபகம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணணுமா இல்லையா இப்படி என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ஹி இன்ஃப்ளிக்ஸ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள சிந்தைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான் பல காரியங்கள் எமோஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் முதல்ல பிசாசு பாதிக்கின்ற ஒரு இடம் எமோஷ்னல் நான் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப அழுகிறவங்களும் பிரச்சனையில் இருக்கிறாங்க ரொம்ப சிரிக்கிறவங்களும் பிரச்சனையில் இருக்கிறாங்க இன்னொரு காரியம் சொல்கிறார் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் சொல்கிறாரு ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறவங்க அவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற காயங்களை மறைக்கிறதுக்காக தான் என்ன செய்யறாங்களா இருக்கிறாங்களா அவங்களுக்கு உள்ளார பிசாசினுடைய விதைகள் காயங்கள் ரொம்ப போட்டு வச்சிருக்கிறான்னு அர்த்தம் அவங்க என்ன ரொம்ப இருப்பாங்க செய்வாங்க எப்பயுமே சந்தோஷமா இருப்பார் அவர் இருந்ததுக்குள்ள நிறைய காயம் இருக்குதோன்னு தெரியல ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா பிசாசின் விதை அங்க வந்துடும் ரொம்ப சிரிக்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்னார்மல் சிரிப்பு இருக்கும் அது அந்த இடத்துல ஒரு ஜோக்கே அடிச்சிருக்க மாட்டாங்க ஆனாச்சிட்டு இருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா சில பேரை அந்த இடத்துல ஜோக்கே இருக்காது ஆனா சிரிப்பு மட்டும் இருக்கும் அப்படின்னா அர்த்தம் நம்ம என்ன சந்தோஷமா இருக்கணும்னு வெளியே காட்டிக்கணும்னு நினைக்கிறோம் சில பேர் அப்படியே ஆப்போசிட் அங்கே துக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது ஆனா அப்படியே இருக்கும் மூஞ்சு அந்த மாதிரி இருந்தாலும் சிக்கல் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாதீங்கன்ற நான் அமேன் பி நார்மல் அஸ் அ நார்மல் கிறிஸ்டியனாக நீங்கள் இருக்க கற்றுக்குங்க ஆண்டவர் அப்படி எமோஷன் இதுதான் எமோஷன்ஸ்னு சொல்கிறது இதுதான் உச்சக்கட்ட எமோஷன் அதே கீழே உச்சக்கட்ட எமோஷன் ரெண்டு உச்ச ஸ்தானத்துக்கும் நீங்கள் போகக்கூடாது இந்த ரெண்டு இடத்துலையும் யார் இருக்கானா கண்டிப்பாக பிசாசு இருக்கிறான் ஆமேன் அலை லூயா காட் வாண்ட்ஸ் யூ டு பி நியூட்ரல் ஆண்டவர் உங்களை சரியான இடத்துல சரியான காரியத்தை செய்யணும்னு விரும்புகிறார் அமேன் ரெண்டாவதாக என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹி கிவ்ஸ் யூ

என்ன உணர்வு த சென்ஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் ரிபல்யன் வெறுப்புணர்ச்சி எத்தனை பேர் இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு நெகட்டிவ் எமோஷன் எதிர்மறையான உணர்வுகள் அடுத்தது என்ன எல்லாரும் தள்ளிட்டாங்கன்ற உணர்வு த சென்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் என்னை யாருமே நேசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் என்ன மட்டும் யாருக்கும் பிடிக்காது அது எப்படி தான் உங்களுக்கு தெரியுதோ தெரியல இது உங்களுக்கு தெரிஞ்சது கிடையாது உங்களுக்கு பிசாஸ் சொல்லி கொடுத்த ரகசியம் அதை நல்லா மெயின்டைன் பண்றீங்க என்ன ரகசியத்தை சொல்லுங்க எந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்றீங்க உங்களை யாருக்குமே பிடிக்காது உண்மையா சொல்லட்டுமா வேதம் தெளிவாகவே சொல்றது ஒருவனை தாய் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை அப்பா யாரே மறக்கலாம் தாயே மறக்கலாம் அப்படி அவள் மறந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் உன்ன மறக்க மாட்டேன் அமேன் அலையிலூயா ஆண்டவரே சொல்லிட்டார் தாய் தகப்பன் அதெல்லாம் பார்க்காத நான் உனக்கு இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு பெரிய காரியங்களை என்ன செய்வேன் செய்வேன் அலையிலூயா அலையிலூயா தகப்பன் வீட்டால் துரத்தப்பட்ட எப்தாவை தேவன் உயர்த்தினது உண்மை என்றால் உங்க வாழ்க்கையில நீங்க தனிமை உணர்வுல இருக்கும் போது சொல்லுங்க எப்தாவை உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்துவார் அலையிலூயா 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 சரி பிசாஸோட அடுத்த போராட்டம் பண்ணுகிற இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்டு அதாவது நம்ம இந்த ஆன்மால ரெண்டு காரியம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று உணர்வு என்ன உணர்வுனா என்னன்னு கேட்டீங்கன்னா எமோஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா உணர்வு என்கிற பகுதி ரெண்டாவது சிந்தை என்கிற ஒரு பகுதி இருக்கிறது இந்த சிந்தை என்கிற பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இட் ரீசன்ஸ் திங்ஸ் இந்த சிந்தையில் தான் நம்ம முக்கியமான காரியங்களை அலசி பார்ப்போம் அதில் என்னத்தை கொண்டு வருவோம் தெரியுமா முதல் காரியம் சந்தேகம் பிசாசோட முதல் காரியம் சந்தேகம் இவன் எங்க இந்த சந்தேகத்தை ஸ்டார்ட் பண்ணுவான் வாங்கின அரிசி நல்ல அரிசியா கெட்ட அரிசியா அங்க ஸ்டார்ட் ஆகும் நம்ப மாட்டான் ஏறி உட்காந்துருவான் சுகன் மாதிரி நல்ல டிரைவரா இருப்பார் ஒருவேளை நம்மளை கடத்தி கொண்டு போயிட்டானா என்ன பண்ணுறது கார்ல ஏறி உட்காந்துட்டு இவனுக்கு பயம் கடத்திட்டு ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானாங்க உலகத்தில் நாட்டு நடக்கும் அப்படித்தானங்க இருக்குது இவனோட எண்ணம் எல்லாம் எப்படின்னா நமக்கு என்னவே தான் நடக்கும் கெட்டதே தான் நடக்கும் அப்படின்ற எண்ணம் சந்தேகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவிசுவாசம் சந்தேகம் வேற அவிசுவாசம் வேற சந்தேகன்றது கூட நடந்தாலும் நடக்கும் அப்படின்றது சந்தேகம் அவிசுவாசம்ன்றது நடக்கவே நடக்காது பிரதர் எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்காது நம்ம ஆளுங்களுக்கு அடித்து சொன்னாராம் ஜீசஸ் உனக்கு மட்டும் என்ன நடக்காது ஒன்றுமே நடக்காது கட்டின ஆளுங்களுக்கு ஜபத்தில் வேற ஒரு ஒரு விசுவாசம் ஆனாலும் ஜவம் பண்ணுவோம் நம்ம அவிஸ்வாசத்தோடு எவ்வளோ ஸ்பெஷலாக ஜவம் பண்ணுன்றதுல நமக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் நல்லா அவிசுவாசம் இதுவும் பிசாசோட தந்திரம் அடுத்ததாக எங்க தொடுவோம் அப்படின்னு குழப்பம் எல்லாம் குழப்பமா இருக்கு அது இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் என்ன சிக்கல்ல உங்களை எப்ப இடியாப்ப சிக்கல்ல மாட்ட வச்சாருன்னு எனக்கு தெரியல இடியாப்ப சமைச்சா நல்லா டேஸ்டா சாப்பிடணும் அதுக்கு தான் இடியாப்பம் அதில் போய் என்ன செய்யக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க நொந்து நூடுல்ஸாக போய்ட்டுருக்கிறேன் எப்படி போயிட்டுருக்கேன் நொந்து நூடுல்ஸாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு காலத்தில் நூலாக போயிட்டுருக்குறேன்னாங்க இப்போ என்ன ஆகிப்போச்சு கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அடுத்தது கொஞ்சம் இன்னும் மொத்தமாகி முருங்கைக்காயாக போயிட்டுருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவருங்களை அப்படியா இருக்க சொல்லியிருக்கிறார் வேதம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த குழப்பம் வரக்கூடாது ஆமேன் எப்போ பார்த்த சில பேர் இன்னொரு தீர்மானம் நான் நல்ல குழம்புனா தாங்க ஒரு தெளிவு வரும் எப்படி குழம்புனா தெளிவு வரும் குழம்புனா கொஞ்சம் அழுக்கெல்லாம் மேலே சேர்ந்து வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகும் தெளிவு வர்றதுக்கு அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா தீர்மானம் எடுக்க முடியாமல் இன்டிசிஷன் என்ன தீர்மானம் எடுக்கிறதுனே தெரில மண்டைய சொறியிருதை விட போட்டு என்னால் தீர்மானம் எடுக்க முடியல பிசாசு தோடுற பகுதி சிந்தையில் ஏன்னா நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் இதில் தான் எடுக்கப்படுகிறது சிந்தையில் எடுக்கப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கை வைக்கணும் அப்படின்றது கூட தான் வருது என்னுடைய சிந்தையில தான் வருது இப்போ நான் நின்றுக்கிட்டு இங்கே கை வைக்கலாமா வேணாமா ஆ இப்படி பார்த்துக்கிட்டு கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் என்னென்ன என்னன்னு சொல்லுவீங்க ஆ பாஸ்டருக்கு ஏதோ என்ன செஞ்சிருச்சு கொஞ்சம் கழுன்றுருச்சு நான் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இன்றைக்கு நான் உங்களோடு பேசலாமா வேண்டாமா பிரசங்கம் பண்ணலாமா வேண்டாமா கண்ண திறந்து பார்த்துட்டு இன்றைக்கு நான் ஒரு யோசிக்கிறேன் இடத்துல பேசலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு இப்படி சொல்லிட்டு இருந்தால் அது பேர் தான் இன்டிசிஷன் தீர்மானம் எடுக்க முடியாமல் அங்கே டச் பண்ணுவான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இந்த இருபத்தஞ்சு நாளில் இத்தனை வார்த்தையும் எழுதி வச்சு இருபது நாள் ஆகுது ஆனால் இத்தனை வார்த்தையும் நம்ம ஆளுங்க சொல்கிறத நான் கேட்டுட்டேன் அதனால் நீங்க ஒன்னே சொல்லக்கூடாது நான் சொன்னதை வச்சு தான் நீங்க என்ன செய்யறீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் ஆதாரத்தோட சொல்றேன் இந்த பேப்பர் எழுதி இருபது நாள் ஆகுது கர்த்தர் அறிவார் இருபது நாளைக்கு முன்னாடி அதாவது சாபம் என்கிற செய்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த செய்தி இதுதான் இந்த இருபத்தி மூணு நாள் நான் என்னென்னலாம் தியானிக்கிறோம் அத்தனையும் என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் அதனால தான் சொல்கிறேன் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அமேன் யூ மஸ்ட் கம் அவுட் ஆஃப் திஸ் இந்த தீர்மானம் எடுக்க முடியாம குளம் வருது அங்க போலாமா இங்க போலாமா சொல்லணும் கத்தர் என்ன எங்க வச்சிருக்காரோ அங்க ஆமேன் அல்ல இலவியா குழம்பவே மாட்டேன் சொல்லுங்க இனி எனக்கு குழப்பத்தின் ஆவிக்கு என்ன செய்ய மாட்டேன் இடம் கொடுக்க மாட்டேன் தீர்மானம் எடுக்க முடியாம பிசாசு பண்றதுக்கு என்ன செய்ய மாட்டேன் நான் இடம் கொடுக்க மாட்டேன் அல்ல இலவியா அல்ல இலவியா சொல்லுங்க அடுத்ததாக பிசாசு தொடுகிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்த இடம் நீதிமொழிகள் பதினஞ்சு நாலு சீக்கிரம் எடுத்து வாசிங்க பாப்போம் நீதிமொழிகள் பதினஞ்சு நாலு ஆரோக்கியம் உள்ள ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ நாவின் மாறுபாடோ நொறுக்கும் ஆவியை நொறுக்கும் நாவின் மாறுபாடு த பவர்ஸ் டங் பிரேக்ஸ் த ஸ்பிரிட் பவர்ஸ் டங் அப்படின்னா ரெண்டு மாதிரி பேசுறது ரெண்டு மாதிரி அப்படின்னா அதான் இரு நாவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இந்த ரெண்டு நாக்கு யாருக்கிட்ட இருக்கும் தெரியுமா யாருக்கிட்ட இருக்கும் பாம்பு அரண இது அந்த நாக்கை திறந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நாக்கு கட்டாயி ரெண்டா தூங்கும் இரு நாவு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படியும் பேசும் அப்படி நம்ம சொல்லுவோம் நரம்பு இல்லாத நாக்கு நாலு விதமாக என்ன செய்யும் பேசும் அப்படின்னு அந்த மாதிரி பேசக்கூடாது பொய் நாவு கர்த்தருக்கு அறுவருப்பானது அல்ல இல்லோயா அதான் பர்வச்சிட்டாங்க இருதயத்தில் ஒன்று வாயில ஒன்று அதை மாற்றி பேசுறது டக்குன்னு இந்த நாக்கு என்ன செய்யும் மாற்றி பேசுவோம் ஆனால் நான் ஏற்கனவே அந்த பொய் பற்றி கடந்த வாரத்தில் நான் பேசும்போது நிறைய பேசிட்டேன் அதனால் நிறைய பேச விரும்பலை இந்த நாக்கின் மூலமாக ஆவி உடைபடுகிறது பிசாசு உள்ள என்ட்ரி ஆயிடுறான் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க உங்கள் நாக்கை பாதுகாக்கலாம் அப்படின்னா பிசாசு உள்ளார் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான் சிந்தையை பாதுகாக்கலைனாலும் போயிடுவான் எமோஷன்ஸ் உணர்வுகளை பாதுகாக்கலைனாலும் போயிடுவான் அடுத்தது பார்த்திங்கன்னா பால் உணர்வு உணர்வுகள்

உலகம் அப்படின்னு சொல்லும்போது போது பிசாசினால் உண்டானது ஆமேன் உலகம் பிசாசு கிடையாது உலகத்தின் அதிபதி யாரு பிசாசு அவனால உண்டானது அல்ல அப்ப என்ன நடக்கும் கண்களின் இச்ச மாம்சத்தின் இச்ச ஜீவனத்தின் பெருமை இது மூணும் நம்ம தேவனை விட்டு பிரித்து பிசாசின் ஆளுகைக்குள்ளே கொண்டு போயிடும் அடுத்ததாக அக்கல்ட் ப்ராக்டிசஸ் யோகா அதுக்கப்புறம் இது போன்ற விக்கிரக ஆராதனை நல்லா கவனிங்க ஒன்று தீமத்தை மன்னிக்கணும் பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாய் உபாமத்தின் புஸ்தகம் முழுசிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பாவம் நீ எந்த விதமான விக்கிரக ஆராதனை பண்ணாலும் சரி ஓன் வாழ்க்கையில் பிசாசிக்கு தான் இடம் இருக்கு பேய் உன் வாழ்க்கையை வாழவே விடாது அமேன் அலையலூயா பல பேர் செத்து போனதுக்கும் வியாதியாக இருக்கிறதுக்கும் காரணம் அதுதான் அடுத்ததாக ஒன்று தீமத்தை நாலு ஒன்றில் துரு உபதேசங்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கூடாதுருங்கள் துரு உபதேசங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களோட உங்களுக்கு கான்டாக்ட் வந்துச்சுன்னா அதன் மூலமாக பிசாசின் கிரியைகள் உங்களுக்குள்ள வர முடியும் ஆகிலும் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி வாசிங்க பிற்காலங்களிலே பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து செவி கொடுத்து விட்டு விலகி போவார் சரி யாத்திராம இருபது அஞ்சு வேகமா ஆண்டவர் ஆராதனைக்கு விரோதமா சொல்லுகிற வார்த்தைகள் யாத்திராம இருபது அஞ்சு நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் நமஸ்கரிக்கவும் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து குறித்து அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் நான் ஏற்கனவே வாசித்த வசனம் விக்கிரகத்தின் பெயரை நீங்க நமஸ்கரிக்கும் பிசாசின் கிரியைகள் உங்களுக்குள்ளே வருகிறது உபாகமம் பதினெட்டு பத்து டு பனிரெண்டு வாசிச்சு பாருங்கள் உபாகமம் பதினெட்டு பத்து டு பனிரெண்டு மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும் தீ கடக்க பண்ணுகிறவனா நெருப்புல நெருப்புல நடக்க வைக்கிறவன் நம்ம ஊர்ல இது அடிக்கடி நடக்கும் அது பேர் பாத்தீங்கன்னா பூசுவறிதல் அப்படின்னு சொல்லி நடக்க விட்டுருவாங்க பைபிள் தெளிவாக சொல்லுது நீ இருந்தாலும் சரி உன் மகனையோ மகளையோ நீயோ நெருப்புல நடந்திருந்தீனா நீ சாபத்துக்குள்ள அசுத்தாவிக்குள்ள இருக்கிற நீ மன திரும்பலன்னா வாழ்க்கை நிச்சயமா அழிவுக்கு நேராய் நரகத்துக்கு நேராய் போகிறது சொல்லுகிறவன் குடி சொல்லுகிறவன் பார்க்கிறவன் இந்த நல்ல நாளை பாக்குறவன் இந்த நல்ல நாள் அதிச்சவன் செய்வோம் நல்ல நாள் பார்த்தீங்கன்னா பேதத்துக்கு எதிரானது கத்தர் படைத்த எல்லா நாளும் வாழ்க்கையில நல்ல நாள் தான் கெட்ட நாள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஏசுகிட்ட வந்துட்டான் அஞ்சனம் பார்க்கிறவன் அஞ்சனம் பார்க்கிறவன் அஞ்சனம் சகுணம் சொல்லிருச்சு பள்ளி கத்திரக்கூடாது பாவன் நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஜாயிண்ட் வேறு நம்மளால் கை தட்டுவாங்க ம் அப்படின்னு என்னடா என்னடாண்ணா கம்பெனி கொடுக்குறாங்களா ஏன் மனுஷனுக்கு எனக்கே கம்பெனி கொடுத்துருக்குறியா ஒழுங்கா பள்ளிக்கெலாம் கம்பெனி புருஷன் வீட்டில் நாலு பிள்ளைங்க பேசுகிறேன் ஏமா என்கிட்ட பேசுமா ஆ அவங்கிட்ட பேசு நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறது ஆனால் பள்ளிக்கு மட்டும் கம்பெனி கொடுக்குறது நல்லா இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க பள்ளிக்கு கம்பெனி கொடுக்கும்போதே தட்டு சோட்டக் போடும் போடும்போதே பிஸா உள்ளார வந்துடுவான் ஆமா அடுத்ததாக சூனிய காரணம் சூனிய காரணம் மந்திரவாதியும் சன்னத்த காரணம் மாயவித்தை காரணம் செத்தவர்கள் இடத்தில் குறி கேட்கிறவங்க செத்தவங்க இடத்துல குறி கேட்கறது உங்களுக்குள்ள இருக்க காணவுல யார் வந்தாலும் கவலை கிடையாது செத்து போனவன் வந்தானா அந்த பக்கம் திரும்பியே செஞ்சிடாதீங்க கண்டிப்பாக செத்து போனவங்களால வரவே முடியாது அவன் நரகத்தில் இருந்தாலும் சரி பரலோகத்தில் இருந்தாலும் சரி செத்து போனவன உங்கள் கனவுளை காட்டுறது கண்டிப்பாக ஆண்டவர் கிடையாது நான் மறுபடியும் சொல்கிறேன் செத்து போனவனை உங்கள் கனவுலையோ தரிசனத்துலேயோ உங்களை ஆண்டவர் காண்பிக்கவே மாட்டார் ஒன்று உங்கள் மண்டையில் இருக்கிற குழப்பத்தினால வரணும் ரெண்டாவது பிசாசினால் வரணும் இந்த ரெண்டு தான் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சப்ப சொப்பனை எதனால் வருது தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் பிறக்கும் ஒன்று ரொம்ப அதுக்குரிய நினைவுனால வரணும் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு ரொம்ப நண்பர்கள் அவங்க இறந்து போன கொஞ்ச நாள் என்ன செய்யணும்னா அந்த நினைவு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் இருக்கும் ஏன்னா அவங்க நினைவு நமக்கு அதிகமாக இருக்குது தொல்லையின் திரட்சி ரெண்டாவது காரணம் கண்டிப்பா எதுவாக தான் இருக்கணும் பிசாசு வந்து உங்ககிட்ட காமிச்சு உங்களை சோர்வடைய வைக்கிறதுக்காக சொல்லுங்க என்னோட கூட இருக்கிறார் அமென் என் ஆண்டு ஒரு எனக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிற நான் உற்சாகமா இருப்பேன் அமேன் அதை வச்சுக்கிட்டு ஒரு சொப்பனத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சோர்ந்து போனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற ஆவி ஆமேன் அந்த ஆவியிலிருந்து நீங்க விடுதலை ஆக வேண்டும் அமேன்

குறி ஓ அப்புறம் நம்ம அந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புக்கில் வரும் என்னது ராசி பலன் பாதி பேர் அந்த ராசி பலன் ராசி பலன் புக்கை எடுத்து உன் ராசிக்கு ராசி பார்த்தீங்கனாலே அசுதாவி உள்ளார் வந்துடும் வாழ்க்கையில நான் விளையாட்டாக சொல்ல தயவு செய்து சொல்றேன் இந்த ராசி பலன் இன்னைக்கு எப்படி இருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையுமா அதுக்கு ஒரு கொட்டேஷன் போட்டு ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட கேரிங்கள்லாம் பார்த்தீங்கனாலே நமக்குள்ளார கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும் அமேன்

நான் சொல்கிறேன் அப்பா மக அம்மா மக மருமக மாமியார் இவங்களுக்குள்ள அந்த கன்ஷன் கன்டன்சிய ஸ்பிரிட் என்னன்னு கேட்ட வைராக்கியம் நான் போக மாட்டேன் அந்த ஆள் சாகரம் வரைக்கும் நான் பேச மாட்டேன் அந்த ஆள்கிட்ட கடைசியில் யார் ராவன்னு கேட்டேன் எங்க அப்பந்தான் விட்டுருங்க ஒரு நாள் தாண்டுச்சுனாலே உங்க பாவம் தலை மேல வந்து கூஞ்சு போயிடும் நான் விளையாட்டா சொல்லல பழைய பாவத்துல இருந்து விழுந்துடும் சூரியன் இறங்கிருச்சுன்னா கோவத்தோட என்ன இறங்குதுன்னு அர்த்தம் பிசாசின் இறங்குதுன்னு அர்த்தம் ஆமேன் எவனை மன்னிச்சாலும் மன்னிப்பேன் அவனை மட்டும் மன்னிக்க மாட்டேன் யாரம்மா சொல்ற அப்படின்னா என் புருஷனை தான் அந்த பேச்சுல என்ன செய்யக்கூடாது வரவே படாது ஆமேன் இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான வைராக்கியங்கள் அல்ல வைராக்கியம் தேவனுக்கு விரோதமானது அடுத்தக்கப்புறம் வைராக்கியங்கள் அதுக்கப்புறம் என்ன இருக்குது விரோதங்கள் விரோதமான எண்ணங்கள் எனக்கு கடைசியாக இந்த நாட்கள் ஆண்டோர் பேசிட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னென்னு கேட்டீங்கன்னா தீய நோக்கம் பாவமான்ற வார்த்தை எனக்கு ஒரு சின்ன கெட்ட எண்ணம் வந்தால் கூட ஆவியான் நினைவு பூட்டிக்கிட்டே இருக்கிறார் தீய நோக்கம் ராங் இன்டென்ஷன் டூயிங் திங்ஸ் இன் ராங் இன்டென்ஷன் ப்ரேயிங் ராங் இன்டென்ஷன் என்னது ஜம் பண்ணும்புது கூட ஒரு தவறான நோக்கத்தோட ஜபம் தேவ நோக்கத்துக்காக தேவ சித்ததுக்காக நம்முடைய ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள ஒரு ஜபம் இப்படி கூட பிசாசு உள்ள வந்துடுவான் அல்ல இல்லையா இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறார் ஆனால் ஒரே ஒரு ரகசியத்தை வந்து சொல்லித்தரேன் நீங்கள் நான் இந்த சொன்ன பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் வருதோ நான் சொன்னது எல்லாமே நாம் பெர்சனலாக அனுபவித்து வந்து ஜெயிக்க விரும்புகிற ஒரு காரியம் என்ன எல்லாரும் பாருங்க பாஸ்டர் உங்களுக்கு மட்டும் சோர்வு வராதா அப்படின்னா சோதனை எல்லாருக்கும் வரும் மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறு சோதனை பிசாசு உங்ககிட்ட என்ன செய்யறது இல்லை நான் சொன்னேனே இன்னைக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இத்தனை காரியத்திலும் இயேசுவும் சோதிக்கப்பட்டார் விளையாட்டு அது இல்லை அதுதான் விளையாட்டு நான் சீரியஸாக சொல்ல விரும்புகிற காரியம் நீங்க இயேசு சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சா இல்லையா வாய்ப்பு வந்தது ஆனால் இயேசுவை சோர்ந்து போக வைக்க முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. கெட்சமனே தோட்டத்தில் கடைசியாக ஒரு ஜெபம். எதனால? அழுதுகிட்டே ஜெபம் பண்ணாரே. பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடுமானால் நீங்க முடிச்சீயும் ஆகிலும் என் சித்தத்தின்படியே இல்ல உமடைய எதனால? சொல்லுங்க பாப்போம். fear பயம். பயம் என்கிற சோதனை அங்கே வந்தது? இயேசு சொல்றாரு. பயமே நீ என்ன சோதிக்கலாம் ஆனா என் பிதாவின் சித்தத்தை விட்டு மீற முடியாது ஆமேன் அலை லூயா என்ன பிதாவின் சித்தத்தை விட்டு எடுக்க முடியாது அலையலூயா எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க இயேசு ஜெயித்தார் என்னை போல உங்களை போல எல்லா பாடுகளையும் பட்டும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவரிடத்துல என்ன இல்லை பாவம் இல்லை எந்த சோதனையும் ஒரு சோதனை பிசாசு உங்கள்கிட்ட சொல்றான் இப்ப அவிசுவாச வார்த்தை இன்னைக்கு போகும்போதே உங்ககிட்ட பேச சொல்லுவான் என்ன பேச சொல்லுவான் வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்ல சொல்லுவான் அந்த வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் ஜெயிக்க முடியும் எதுக்காக தோத்து போனோம் தோத்து போகிறதுக்காக வாழ வந்தோம் உலகத்தில் ஆண்டுவர் அதுக்காக வச்சார் என்னை ஜெயிக்க வைத்திருக்கிறார் அலைய லோயா நான் வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக எல்லோரும் எடுத்து வாசிக்குப்போமா ரெண்டு குழந்தை ரெண்டு பதினாலு அதே போல் ரெண்டு குழந்தையர் அஞ்சு பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் தயவு செய்து வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம் கர்த்தர் நம்மை புது மனிதனாய் புது சிருஷ்டியாய் வைத்திருக்கிறார் புதிய வார்த்தைகளால் புதிய வாழ்க்கையினால் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறார் ரெண்டு குழந்தையர் அஞ்சு பதினேழுல இருந்து வாசிக்க வைப்போம் ஒருவன் கிறிஸ்துவக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் சொல்லுங்க பழையவன் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது இந்த சிந்தை நமக்குள்ள வரணும் நான் புதி மனிதன் புது மனுஷன் பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் தோல்விக்கு இடம் கொடுக்க மாட்டேன் விரக்திக்கு இடம் கொடுக்க மாட்டேன் தனிமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்குறேன் இந்த சிந்தை எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும் என்றால் நான் வெற்றி பெறுவது நிச்சயம் ஆமா என்று சொல்லுங்க பாபோம் அலைலூயா பிசாசை எதிர்த்து நின்னா ஓடி போயிடுவான்னு பைபிளில் பிராமிசை பண்ணியிருக்கேன் யாக்கோபு நாலு ஏழு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு தாழ்த்தி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான் ஓடி போவான் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எந்த பகுதியில் உங்களை தொந்தரவு பண்ண வந்தாலும் நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த உபதேசம் தெரிந்திருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயமாய் ஜெயிக்க முடியும் ஆமேன் இந்த 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 காரிய செய்தியை சீடியாக போட்ட பிறகு கொஞ்சம் வீட்டில் உட்காந்து பொறுமையா ஒரு தனி பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு எந்த இடத்துல உங்களை அடிக்கடி பிசாசு தொந்தரவு பண்ணுறானோ அதை டிக் பண்ணி வச்சு டெய்லி பார்த்து இன்னைக்கு நான் இதில் ஜெயிச்சேனான்னு பார்க்க போகிறீங்க அமேன் லைலோயா ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வெற்றியை நிச்சயமாக அசஸ் பண்ணி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை அமேன் நான் சொல்கிறேன் இந்த சிந்தையில் போர்க்காலன்னு சொன்னேன் இல்லையா அதை மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் இந்த சிந்தையில் வர்ற போராட்டங்கள் நமக்குள்ளே நாமே பேசிக்கிறது போல பிசாசு பேசுற சத்தம் இதில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒருத்தராலேயும் மேற்கொள்ள முடியாது ஆமேன் அலை லூயா அதுலேருந்து தேவன் உங்களை வெளிக்கொண்டு வர விரும்புகிறார் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கலு நினைக்கிறீங்க ஆமேன் எழுந்து எழுந்து நிற்போமா எழும்பி நின்று தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் இயேசுவின் ரத்தத்தினாலே வெற்றியை கொடுத்தவர் சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்தவர் ஆலையில் கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்ல மேலும் பலப்படும்படியாக தான் கத்தருன் அழைச்சிருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைந்து அதில் இருக்கிற காரியங்களின்படி நம்முடைய வார்த்தையை திருத்திக் கொள்ளும்படியாய் காட் வான்ஸ் டு கரெக்டிவ் கத்தருனை மாற்றி அமைக்க விரும்புகிறார் கத்தருங்களை ஆசிர்வதிக்க முடியாது எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் நான் சொல்கிற காரியங்களை என்னோடு கூட சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து சொல்கிறீங்களா நான் சொல்கிற சில காரியங்களை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் அன்பின் பரலோக பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே என்னை நேசிக்கிறவரே என்னை இருக்க அழைத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் என்னை எப்பொழுதும் இருக்க அழைத்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் என்னை எல்லா ஞானத்தினால் நிரப்புகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் எனக்கு ஜெய வாழ்வை தந்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் எனக்கு புது வாழ்வை தந்தவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் இந்த மதிய வேளையில என்னுடைய சிந்தையில் உண்டான போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு நீர் விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்னுடைய உணர்வுகளில் வந்த போராட்டங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் தோல்வி எண்ணங்கள் தனிமை எண்ணங்கள் தள்ளப்பட்ட எண்ணங்கள் எதிர்க்கிற எண்ணங்கள் வெறுப்புணர்ச்சி எல்லாவற்றிலிருந்து நீர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டு பொய் நாவல் நீர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம் அதிகப்படியான பேச்சிலிருந்து நீர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம் எல்லா இச்சையிலிருந்து எனக்கு ஆராதனையில் இருந்து கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம் நீர் என்னை ஆட்கொள்வீராக என்னை ஆட்கொள்வீராக என்னை ஆட்கொள்வீராக இனி பிசாசு என்னோடு பேச அவனுக்கு அதிகாரம் இல்லை அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் நான் வெற்றியின் சத்தத்துக்கு மற்ற செவி கொடுப்பேன் தோல்வியின் சத்தத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன் வியாதியின் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் நீ செத்து பயிர்வென்ற சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் நான் ஜீவனின் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன் நானோ ஜீவனுண்டா இருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொன்னீரே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன் என் மெய்ப்பனே மெய்ப்பனே பிரதான மெய்ப்பனேசுவே உம்முடைய சாத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே செவி கொடுக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே என்னுடைய சிந்தையில் பிரசன்னம் இறங்கி வருவதாக என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நீராட்கொள்ளும்